ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அச்சுதந்தன்னடியார் வாழும் கோவிந்த ஐந்தை நகர் வந்தமர்ந்து புவனி எல்லாம் பவனி வரும் எங்கள் தேசிகராம் கப்பலீது. சீரரும் வேங்கடமாமலையிலே வாழும் நாராயணன் தானும் மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்க்கவே திருவுள்ளம் பற்றி தன்னாலும் முடியாத காரியத்தை செய்ய கச்சி தன்னில் புரட்டாசி திருவோண நாளில் தூப்புல் குடியில் குலமணியாய் தோன்றி ஐந்தாம் பிராயத்தில் அம்மாள் அருள் பெற்று அம்மா நாம் அப்புள்ளார் திருவடியை அடைந்து சாத்திரங்கள் எல்லாமும் ஷடக்கென கற்று பிராயம் இருபதிலேயே பாரங்கதராகி நாலு வேதங்களும் நங்கூரமாக நலமுடைய வடகலை கொடி ஒன்று நாட்டி திருமொழிகள் முதலான பிரபந்தங்கள் எல்லாம் திடமான கொடியிலே கயிறாக மாட்டி ஆழ்வார்கள் பதின்மரும் அதின் மேலே ஏறி அடைவுடனே வழி தேடி சுக்கான திருப்ப காஞ்சி நகர் விட்டு கிளம்பியே கப்பல் தேவாதிநாதனுடைய கோயிலை தேடி பரமகுரு எங்களுடைய தேசிகர் கப்பல் பாலாறு கரை தாண்டி வருகுதைய கப்பல் அழகுடைய கருட நதி கரைதனிலே வந்து ஐந்தை மாநகர் வந்து சேர்ந்ததைய கப்பல் ஏலேலோ விபுதேசா கோவிந்தா ஏலேலோ குரு ராஜா. கருணை என்னும் கடல் நடுவே கோவிந்த ஞானமெனும் பாய் விரித்து மறையவர்கள் ஜய ஜய என்ன மகிழ்ந்து வரும் கப்பலீது. நரஹரியின் முன்பாக ஔஷதாத்ரியிலே அஸ்வத்த மரத்தின் கீழ் கருடனை கண்டு பரிமுகனின் மூர்த்தியையும் மந்திரமும் பெற்று அப்பரிமுகன் தன்னையும் சாட்சாத்கரித்து பண்ணுகலைனால் வேத பொருளையும் எல்லாம் லாலாமிருதத்தையும் பிரசாதமாய்கொண்டு அச்சுதன்னடியினை அனுபவித்து நிற்க ஐந்தை அமர்ந்தானும் வழிமாறிதவிழ தோத்திரங்கள் பாடனென அப்படியே இவரும் அவனடி மேலடியவரால் ஐம்பதும் ஏத்தி மணிக்கோவை முதலான பிரபந்தமும் சொல்லி கோபாலனடியினை மேல் இருபத்தி ஒன்றும் அம்புருகுவாசினி மேல் இருபத்து ஐந்தும் ஸ்தேயா விரோதமும் விளங்கவே சொல்லி தெளிவுடைய பெண்ணையாறு கரை தன்னில் வந்து திருக்கோவலூர் கண்டு திரும்புதைய கப்பல் ஏலேலோ விபுதேஷ கோவிந்தா ஏலேலோ குரு ராஜா. உலகமெல்லாம் இருள் நீங்க கோவிந்த உடையவர் தம் மதம் விளங்க அரு சமயம் கொடி நறுத்து அமர்ந்து வரும் கப்பல் இது. கோவலூர் ஆயன் மேல் இருபத்தி எட்டும் சச்சரித்திரை ரக்ஷையும் நிரூபித்து அருளி பரமகுரு எங்களுடைய தேசிகர் கப்பல் பாலாறு கரை தாண்டி போகுதைய கப்பல் ஏலேலோ விபுதேசா ஏலேலோ குரு ராஜா. காசினியோர் தாம் வாழும் கோவிந்த காஞ்சி நகர் வந்துதித்த தேசமெல்லாம் பரவி வரும் எங்கள் தேசிகராம்
கப்பலிது. தேவப்பெருமாள் மேலே 51 அடைக்கல பத்தாக 11 பாட்டும் 2:1 அர்த்த பஞ்சகமும் பஞ்சகால பிரிவுள்ள தினசரியும் சொல்லி 13 பாட்டுள்ள 12 நாமமும் தீப பிரகாசர் மேல் 1:60 அட்டபுயகரர் மேல் 8:2 சொன்ன வண்ணம் செய்வார் மேல் அழகான 10 8:1 கொண்ட காமாசி காஷ்டகமும் சமர புங்கவன் மேல் பாங்காக 10 சரணாகதியை சொல்லும் ஞாசதசகமும் சம்பிரதாய சுத்தியோடு பதவியாக சொன்ன தத்துவ ரகசியத்தோடு நவநீதம் சொல்லி திருமலையிலே வாழும் திருவேங்கடத்தானை தொழுதேத்த வேண்டும் என திருவுள்ளம் பற்றி திருமலையை நோக்கி பிரயாணம் செய்து வேங்கடவன் அருள் மேலே 108 செப்பி ரகசிய நவநீதத்தை ரசமாக சொல்லி அகோபிலம் முதலான வடநாட்டு கோயிலை வலமாக வழிபட்டு திரும்பி வரும் நாளில் பெரும்பூதூர் மேவி வாழும் எம்பெருமானாரும் திருவள்ளூர் கதிகரி கதிகாரி வீரராகவனும் திருநின்ற ஊரிலே பக்த வத்சலனும் திருக்கடல் மல்லைதலை தலசயனத்தானும் திருவிடந்தை மேவும் லக்ஷ்மி வராகனும் திருவல்லி கேணியிலே பார்த்த சாரதியும் முறையாக சேவை தர கச்சி நகர் வந்து 48 ஆண்டு நல் வருடம் தன்னில் ஆவணி அமாதத்தில் ரோஹிணி நாளில் அருள் வரதரை புத்திரராய் அவதரிக்க பெற்று அவருடன் கூட வசித்து வரும் நாளில் தேவராஜன் உற்சவத்தை மாயிகள் தடுக்க அவர்களை நிரசித்து உற்சவத்தை நடத்தி திரு சின்ன மாலையாலே தோத்திரத்து நிற்க அங்கு நிரஸ்தனான மாயிகளில் ஒருவன் மந்திரத்தின் சக்தியால் குளத்து நீரை குடிக்க தூணை கிழித்து அந்நீரை வெறிவரச் செய்து தர்மங்கள் ஒன்றோறும் பலகளை சேர்த்து தத்துவங்கள் தோறும் பாய்மரம் நாட்டி அருமறைகளான தொரு ஆணிகள் தேய்த்து 6 சாத்திரங்களும் பிறங்கியாக ஹயக்ரீவர் அவைகளுக்கு அதிகாரியாக காஞ்சி நகர் விட்டு கிளம்பியே கப்பல் கஸ்தூரி ரங்கனுடைய கோயிலை தேடி பாலாறு கரை தாண்டி போகுதைய கப்பல் திருச்சோழ நாட்டை ஒரு நொடியிலே தாண்டி காவேரி கரை தன்னில் உதயத்தில் வந்து கஸ்தூரி ரங்கனுடைய கோயிலை கண்டு கண்ணிலே ஆனந்த பாஷ்பங்கள் புதிர கமலங்கள் போலே இரு கரைகளும் கூப்பி கைகளையும் கூப்பி செழிப்புடைய வட திருக்காவேரி தாண்டி ஸ்ரீரங்க நகர் வந்து சேர்ந்ததைய கப்பல் ஏலேலோ விபுதேஷா கோவிந்தா ஏலேலோ குரு ராஜா. திருவஹீந்திரபுரத்தில் சேட்லூர் சுவாமின்னு எழுதியிருந்தார். சேட்லூர் சுவாமின்னு பேர். மகாவித்வான் தாத்பரிய சந்திரிகைக்கு தமிழ் விளக்கம் கொடுத்த மகான் திருவஹீந்திரபுரம் சுவாமின்னு சொல்லுவா. பகவத் விஷயம் சுவாமின்னு பேர். அவர் இந்த கப்பல் பாடல் இந்த காலத்தில் ஓடுதே ஓடம் அமைதியாக அமைதியான நதியினிலே ஓடும் அதெல்லாம் அது இவர் இன்ஸ்பிரேஷனா அவர் இன்ஸ்பிரேஷனா தெரியல. தேசிகன் என்னும் ஆச்சாரியன் கப்பலிலே ஏறி ஒரு நதியாக கடந்து போராப்பில் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதே மாதிரி தேசிகன் மேலே என்னெல்லாம் கிரந்தங்கள் உண்டோ தேசிகன் சாதித்த கிரந்தங்கள் இருக்கட்டும் தேசிகன் மேலே உள்ள கிரந்தங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையும் அடியேன் வந்து 5 சொல்லிட்டு வரேன். அண்ணன் சுவாமி அதாவது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சுவாமி தேசிகனின் பிள்ளை கிட்ட படித்தவர். பின்னாடி மணவாள மாமனிகள் கிட்ட படித்தவர். அவர் சாதித்த சப்ததி ரத்னமாலிகா அதுலேருந்து சொன்னேன். சுவாமி தேசிகனின் திருக்குமாரரே சாதித்த மங்களம் தினச்சரியா நிறைய இருக்குது.
மங்கள ஆராதனம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் அதுலேருந்து சொன்னேன். தொட்டையாச்சார் சுவாமி சாதித்த வைபவ பிரகாஷிக்காலேருந்து சொன்னேன். அரசாணிப்பாளை வெங்கடாத்வரிகா கவி சுவாமி சாதித்த ஆச்சாரிய பஞ்சாஷத் லக்ஷ்மி சஹசிரேந்திரத்துலேருந்து சொன்னேன். நாளைக்கு தேசிக கத்தியம்னு ஒன்று அப்போ சேவிக்கலாம்னு ஒரு இச்சை. அது கிட்டத்தட்ட தேசிகனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணோம். இப்போ சுவாமி சாதித்த ஓட பாடல் கப்பல் பாடல் அதை ஒரு விதமாக சேவித்தோம். தேசிகன் மேலே என்னெல்லாம் கிரந்தங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும்னு. ஆனால் தேசிக சரித்திரத்தில் என்னென்னா அவர் சாதித்த கிரந்தங்களையும் சொல்லணும். ஆனால் அவர் சாதித்தது ஒன்று ரெண்டுன்னு வச்சுருந்தா சொல்லலாம். ஒரு ஒரு கிரந்தத்துக்குமே ஒரு ஒரு உபன்யாசம்னு வச்சுருந்தா 120 நாள் தேவை. இவா சொல்கிறா பாருங்க, நாங்கள் செய்த சாதனைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இது வச்சுருந்தா 36 நாள் தேவைன்னு. அந்த மாதிரி தேசிகனுடைய இதுக்கு 120 நாள். அதுலேயும் எப்படின்னா யாதவாபிதயத்துக்கு ஒரு நாள் போகாது, ஒரு நாள் போதுமாலாம் இதுக்கு தான் பாடணும். ஏன்னா 2600 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்தை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா கூட, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உபன்யாசம் வச்சுட்டா கூட, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 × 60 = 120 hours, 120 minutes. 5 மினிட்ஸ் பர் ஸ்லோகம் வச்சுருந்தாலும் 60 ஸ்லோகம். 2600 / 60 வச்சுட்டா அவ்வளவு மணி நேரம். 2 மணி நேரம் ஒரு உபன்யாசம்னா அவ்வளவு நாள். இதே பாதுகா சஹஸ்ரத்துக்கு வச்சுக்கோங்கோ, இதே ஹம்ச சந்தேஷம் 110க்கு வச்சுக்கோங்கோ, இது எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. முடிக்க முடியாதுங்கிறது தான் நமக்கு பெருமை. அப்பேற்பட்ட பெருமையில் நாம் அனுபவித்து வந்த கட்டம், சுவாமி தேசிகன் முதல் நாள் காஞ்சிபுரத்திலிருந்து 20 வயசு கடந்து 1295 தான் சுவாமி திருவஹீந்திரபுரம் சென்றதை 2வது நாள் அனுபவித்து, 3வது நாளும் திருவஹீந்திரபுரத்திலேயே கப்பல் தங்கி, 4வது நாள் நேற்றைய நாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தது. காஞ்சிபுரத்தில் வந்து சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருக்கோவலூர் வழியாக வரார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுவாமி சாதித்த விஷயம் கோதாஸ்துதி, அதுலேருந்து ஒரு 6-7 ஸ்லோகம் மேலோட்டமாக பார்த்தோம். அடுத்தது திருக்கோவலூர் வந்து ஆயனை சேவித்து தேகலீஷனை சேவித்து தேகலீஷ ஸ்துதி, அதுலேருந்து 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அடுத்தது அங்கே சச்சரித்திர ரக்ஷா அப்படின்னு 3 காரணங்கள் சுவாமி இதுக்கு ஊர்துவ புண்டரம் தரிக்கிறோம். ஊர்துவ புண்டரத்திலேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்கிறார். இப்போ நிறைய பல ஸ்மார்த்தாள் சந்திரபிந்து மாதிரி ஒரு சந்திரன் வரைஞ்சிப்பா, பார்த்துருக்கா சந்திரனத்தில் பல ஸ்மார்த்தாள், அதுவும் பிராச்சீனத்தில் உண்டு அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அதெல்லாம் என்னென்ன டைப்பு, என்ன ஷேப்பு, எந்த இடத்துல குறுகணும், எந்த இடத்துல பெருகணும், எல்லாம் டைமென்ஷன்லேருந்து எழுதி வச்சிருக்காரு. இப்போ வீட்டுக்கு போனால் 10 by 12 அப்படின்னு கேட்குற மாதிரி திருமண் எப்படி இருக்கணும், பட்டை பட்டையா. இப்போ என்னென்னா பல பேர் இட்டுக்கிற பட்டையை பார்த்தா அவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கட்டி தேவை. கிரி ட்ரேடிங்க்கு சேலுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கட்டி எவ்வளோ இட்டு. ஏன்னா பல பேருக்கு என்னென்னா அவளுக்கு அவள் பக்திக்கு ஏற்ற மாதிரி பட்டை இருக்கணும்னு, அப்படிலாம் இருக்கணும். அது அதுலெல்லாம் நம்ம பட்டையை கலப்ப வேண்டாம். அதனால் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சுவாமி சொல்லாத விஷயம் இல்லை. சரி, ஆகார நியமனம்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதை பற்றி நான் ரொம்ப சொல்லலை, ஏன்னா எதுவுமே அதில் அப்ளிகபிள் இல்லை. அவர் பால் பற்றிலாம் 2 பாசுரங்கள் சொல்லியிருக்கார். மணிப்பிரவாளத்தில் அதை ஒரு உரை வேறு எழுதியிருக்கார். பால் எப்படி இருக்கணும், பால் அது பால் க்ஷீரம் எப்படி இருக்கணும்னா ஒரு பசுவின் பாலாக இருக்கணும். அந்த பசுவுடைய டைமென்ஷன்ஸ்லாம் சொல்கிறார். நம்ம முதல்ல பால் எங்கேன்னு வருதுலாம் நம்ம ஆராய்ச்சியே பண்ணுறது இல்லை. அது அது யார் பால் கூட தெரியாது, எருமையா கழுதையா குதிரையா எதுன்னே தெரியாது. ஏதோ பாலும் கொடுக்குறா காய்ச்சி பெருமாள் மேலே ரக்ஷிஷதீதி விஸ்வாசகாங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை தான். பெருமாள் நமக்கு எதுவும் தீங்கு பண்ண மாட்டார். ஏதோ ஒரு பசு வாழ்ந்துட்டு போட கோபிராமணே பியஷுபமஸ்து நித்யம் என்ன பாலுன்னு தெரியல. இப்போ என்னென்னா தேசிக்குன்னு ஒரு மாட்டு டைமென்ஷன் கொடுக்குறார். அந்த மாடுக்கு வந்து நரம்பு கொம்புலேந்து கீழே ஆரம்பித்து அப்படியே அது முதுகில் இருக்கக்கூடிய அந்த கூன் வரைக்கும் போகணுமா, கக்கூன்னு பேர் அதுக்கு. அது மேலே ராஜா இருந்தபடியால் தான் அவனுக்கு கக்குத்ஸ்தன்னு பேர். அந்த வம்சத்தில் வந்தபடியால் தான் ராமனுக்கு காக்குத்ஸ்தன்னு பேர். அந்த கக்கு இருக்கணும். நீங்கள் கிருஷ்ணருடைய பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், அந்த மாட்டுக்கு ஒரு ஹம்ப் இருக்கும். இப்போ பல நியூ மாடு நியூ பிரீட் மாடுக்கெல்லாம் ஹம்பே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, அதுலேருந்து தான் பால் எடுக்கப்படாது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டே நமக்கு மாட்டிலேயே அடிபட்டுடுச்சு, பால்க்கே நம்ம என்ன போகல. அப்புறம் அந்த மாடுக்கு முதல்ல கண்ணுக்குட்டி முதல்ல பால் குடிக்கணும். அதுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் வைக்கக்கூடாது, அது மாட்டு குடிக்கணும். பாக்கி எவ்வளோ இருக்கோ அதுக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் கறக்கணும். அந்த கறந்த பாலில் ஒரு விதம் இவ்வளவுலாம் அவர் சொல்லி பாலுக்கு எழுதி வச்சுருக்கார். பால் இப்போ நாட் அப்ளிகபிள். இப்போ அரிசிக்கு எழுதியிருக்கார் ஒரு பாசனம், என்னென்ன காக்கா பாத்த அரிசியாக இருக்கப்படாதான். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். இதை எங்கே நம்ம வைக்கிறது, காக்கா பாத்த அரிசி, குருவி கொத்தின அரிசி, என்னென்ன அரிசிக்கு ஒரு ரூல்ஸ் எழுதுகிறார் ஆகார நியமனத்தில். அப்புறம் இருக்கவே இருக்குது வெஜிடபிள்ஸ்க்கு வந்தோடனே நம்ம பாதி சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
அப்புறம் நம்ம கத்திரிக்காயிலேயே இருக்க வேண்டியதாக, கத்திரிக்காயிலையும் வெள்ளை கத்திரிக்காய்க்கு ஒரு பாசுரம் எழுதியிருக்காரு, வெள்ளை கத்திரிக்காய் இட் இஸ் பேட் அப்படின்னு. அது எதுவோ வந்து மெமரி பவரை குறைச்சிருமா, ஏற்கனவே இது ரொம்ப பேர் மினிமமில் இருக்குது, இன்னும் அது மைனஸில் போயிடும். இந்த கிராஃப்லெல்லாம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா மாதிரி அது மைனஸில் போயிடும். கலஞ்சன்னம்னு பக்ஷயத்துன்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து கலஞ்சன்னம்னா என்னங்கிறார். பொதுவாக எல்லாரும் உபன்யாசத்தில் என்ன சொல்லுவாள், கலஞ்சன்னம்னா வெங்காயம் பூண்டு அப்படின்பா. ஆனால் கலஞ்சன்னம்னா வெங்காயம் பூண்டு இல்லை. என்ன ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஸ்ருத பிரகாஷிக்காச்சா, கேட்குறதா எல்லாருக்கும் கேட்கலையா அப்படின்னா, நீங்கள் தான் அவரை கூட்டி ஏற்ற சொல்லணும். வால்யூமை ரொம்ப ஏற்றிப்பிட்டா அது ஓன்னு கத்ராப்பில் இருக்குது, ஏக் துஜே கேலியே மாதிரி இருக்குது. ஆ கிளாரிட்டி இல்லை அது அப்படின்னா என் குரல் தப்பு சுவாமி. ஆ மைக் ஓகே. ஆ அவர் வருவார், அவர் எங்கேயாவது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு அவர் உட்காந்துருப்பார். அதனால் அவரை கூட்டு கொஞ்சம் வால்யூம் தைரியமாக சொல்லுங்கள், வால்யூம் கேட்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் தானே எனக்கு தெரியும். அங்கே கேட்குறது இங்கே கேட்கலை அப்படின்னா எல்லோரும் நாளைக்கு வெளில உட்காந்துருவா பாருங்க. வெளியில் கேட்குறது சுவாமி, உள்ளே கேட்கலை. ஆ இப்போ கேட்குறதா, இது ஜீரண பொருளாக இருந்தால் நான் சாப்பிட்டுட்ருப்பேன், வாய்க்குள்ளே விட்டு பேசியிருப்பேன் இல்லையா. அதங்கிற வார்த்தை பெருமாள் தொண்டையிலேருந்து வந்ததுன்னு அந்த இடத்துல பாஷ்யக்காரர் எடுக்கிறார். அந்த மாதிரி இருந்தால் தேவையில்லை, சாப்பிட முடியலையே, இது கலைஞ்ச அன்னமாக இருக்குது. வந்துட்டாரா அவர், சுவாமி வராரா? ஆ நீங்க இங்கேயே கொஞ்சம் இருங்க, கதை நல்லா இருக்கும் கேளுங்க. ஆ கொஞ்சம் வால்யூம் மட்டும் ரொம்ப ஏத்திட்டா அது ஓன்னு கத்துறது, இல்லை நான் கத்துறேன் இருங்க. ஆ இப்போ உங்களுக்கு கேட்கறதா, நீங்க எல்லாம் நீங்க சொன்னாதான் சுவாமி. இப்போ கேட்கறதா அவள் தான், அவள் தான் எனக்கு ஆடியன்ஸ், என் இனிய தமிழ் மக்கள். ஆ ஓகே. ஆ உட்காந்துக்கோங்க அப்படியே. அதனால் கலஞ்சன்னம்னா என்னங்கிறார் பாஷ்யக்காரர், என்னென்னா ஒரு மான், மானனுடைய மீட்டெல்லாம் சாப்பிடுவாள். நியூசிலாண்டுக்கு நான் போகும்போது அங்கே என்ன பார்க்குறேள் அப்படின்னார், அங்கே மான் ரோட்லெலாம் மான் இருக்கும், நம்ம ஊரில் நாய்கள் இருக்காப்பில் அங்கே மான் என்னென்னார், புள்ளி மான் அப்படின்னு. இதை இந்த ஊர்க்காராக சாப்பிடுவான்னா அந்த மாம்சத்துக்கு வெனிசன் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த மான், அந்த மானை ஒருத்தர் வேட்டையாடுறார், ஹண்டிங். அப்போ என்ன பண்ணுவார், ரெண்டு விதம் இருக்குது, மான் மேலே அம்படிக்கலாம். ஆனால் சில டைம்ஸ் அனிமல்ஸ் என்னென்னா அம்பு அடித்த கையோடு ஓடும், அம்போடு ஓடும். பல பேர் பார்த்துருக்கல புல்லட் அடி கையோடு, இப்போல்லாம் பிஹாரில் எப்படின்னா புல்லட் அடி போடுறா பாருங்க, அந்த மாதிரி புல்லட்டோடு ஓடுவான் அடியோடு. அப்போ என்ன பண்ணிவிடுவான்னா அந்த அம்பு மேலே கொஞ்சம் விஷம் தோச்சுட்டு அடிச்சுடுவான். அதுக்கு உடனே அது என்ன பண்ணிவிடும், நர்வஸ் சிஸ்டம் அட்டாக் ஆகி உடனே போயிடும், ஆன் த ஸ்பாட் டெட். இப்போ என்ன ஆயிடுறது, அம்பு மேலே விஷத்தை தடவி அடித்தா அடிக்கிறவனுக்கு என்ன ஆயிடுறது, மான் போயிடுறது. ஆனால் அது மாம்சத்தை சாப்பிட முடியாதே, விஷம் பரவிடுறது இல்லையா. சாப்பிடணும்னு இச்சையோட மான் அடிக்கிறவன் விஷம் தோய்ந்த அம்போது அம்போடு அடித்தால் அந்த மாம்சம் எப்படி புஜிப்பதற்கு செயல்படாதோ அதுபோலே இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் கலஞ்சன்னம்னு பேர், பாய்சன்ட் மீட். அது எப்படின்னு யாராவது எக்ஸாம்பிள் கொடுனா, இப்போ மீட், இப்போ வெஜிடேரியனாக ஒருத்தர் இருக்கார், வைணவர் ஆனால் சைவம், வைணவர் ஆனால் சைவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் சாப்பிட்ணம்னா என்ன பண்ணுவது, அப்போ அவருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அவர் சாப்பிட மாட்டேங்கிறார் மானை, ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது சொல்லணும். கலஞ்சன்னம்னா பாய்சன்டு மீட், ஆனால் அவர் வெஜிடேரியன், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறது, அதுக்கு தான் வெங்காய பூண்டு. வெங்காய பூண்டில் அவ்வளோ விஷம் இருக்கும், புரியுறதா? இப்போது கலஞ்சன்னம்னா டைரெக்டாக வெங்காயம் பூண்டு இல்லைன்னு பாஷ்யக்காரர் எடுக்கிறார். பாஷ்யக்காரர் ஏதாவது ஒன்று எடுத்தார்னா இவர் அப்படியே டப டபடபான்னு விவரம் பண்ணிவிடுவார். அப்படிலாம் ஆகார நியமம்னு எடுக்கிறார். அதெல்லாம் இப்போ வந்து ஆப்சலீட், இன்னும் அதுக்கெல்லாம் வழியே இல்லை. நமக்கு இப்போ புதுசாக ஆகார நியமனம் டூன்னு அவர் ஏதாவது எழுதணும், இப்போ இருக்கக்கூடிய மேகி சாப்பிட்லாமா லெட் அந்த மாதிரி பாசுரங்கள் எழுதணும் இல்லையா. மேகி கூடுமா கூடாதா, பாஸ்டா கூடுமா கூடாதா, மேக்கரோனி கூடுமா கூடாதா, அப்படி அந்த மாதிரி பாசுரங்கள் எழுதினா தேவையில்லை. அவர் ரொம்ப பால் அளவுக்குலாம் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டார் பாவம், அவருடைய நினைப்பே வேற சுவாமி. அதனால் அவர் சச்சரித்திர ரக்ஷாலாம் எழுதி வந்து சேர்றார். வர வழியில் தான் பொன் விளைந்த களத்தூரில் திருக்குறுகைப்பிரான் பிள்ளானுடைய வம்சாவளியில் வந்தவர் பேர் என்ன, புண்டரீகாட்சர். அவர் பிள்ளை பேர் என்ன, அவர் பிள்ளை பேர்
அது வந்து அந்த புண்டரீகாட்சர், தேசிகருடைய தாத்தா. ஆ, இது இன்னொரு புண்டரீகாட்சர். ஆ, கிடாம்பி அப்பிள்ளாருடைய டாட்டரை கல்யாணம் பண்ணிண்டவர் புண்டரீகாட்சர். அவர்கள் பிள்ளை இருக்கிறதா நான் சொன்னேன், நான் சொன்னேன் ஒரு மணி நேரத்தி 10வது நிமிஷத்தை சொன்னேன். திருமலை ஸ்ரீனிவாசன் பேர், ஞாபகம் இருக்கா? அந்த திருமலை ஸ்ரீனிவாசன் அப்போ தான் தேசிகன் கனவில் வந்து சொல்கிறார், பரம்பரையாக ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சாரதா பீட்டத்தில் கொடுத்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை வேதாந்த தேசிகன் கிட்ட கொண்டு சேர்த்துரு. சுவாமி தேசிகன் ஆராதனை பண்ணுறது கேட்குறார். அப்புறம் தான் பொன் விளைந்த களத்தூர் வந்த கதையை பார்த்தோம். அடுத்தா இதான ஒன்று கையோடு சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துக்குள்ளே போகிறார். போன உடனே பரசமர்ப்பணம் செய்கின்றார் நியாச தசகம் மூலமாக. நியாசத்ரயின்னு பேர், நியாச தசகம், நியாச விம்சதி, நியாச திலகம். இதுக்கு நியாசத்ரயி அப்படின்னு பேர். இது மூணு சாதித்து தமிழில் அவர் கெட்டிக்காரர். அவருக்கு ரெண்டு லாங்குவேஜும் ஒழுங்காக வரும். நமக்கும் எல்லா லாங்குவேஜும் வரும், ஆனால் ஒழுங்காக வருதாங்கிறதான் கேள்வி இல்லையா? ஒழுங்காக வருதாங்கிறது கேள்வி. அதனால் அவருக்கு ஒழுங்காக வருகின்றபடியால் அடைக்கலை 10 சாதித்து சுவாமி அத்திகிரி மகாத்மியம் சாதித்து, அந்த அத்திகிரிங்கிறது சத்தியவிரத க்ஷேத்திரம் மகாத்மியம், மெய்விரத மான்மியம்னு பேர், அது சாதித்து அடுத்தது வரதராஜ பஞ்சாஷத்து யதோக்தகாரி மேலே வேகா சேத்து கஜேந்திர ரக்ஷான்னு அந்த அஷ்டபுஜாஷ்டகம், அடுத்தது காமாசி காஷ்டகம், அடுத்தது சுதர்ஷனாஷ்டகம், ஷோடஷாயுத ஸ்தோத்திரம் எல்லாம் வந்ததா ரெகுலராக? கரெக்டாக வந்ததா நீ ஆர்டரில்? அதான உடனே ஸ்ரீஸ்துதி சாதித்து பரமார்த்த ஸ்துதி சாதித்து அதான கையோட நிரந்தரம் சத்தியம் ஷபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா, நான் காஞ்சிபுரத்தை விட்டு நகர மாட்டேன், ஐ வாண்ட் ஒன்லி காஞ்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் காட்டுக்கு போனார். இப்போ நான் ஒரு சின்ன இடத்த உங்களுக்கு வந்து நடுவில் இப்போ இடைசெருகல் மாதிரி நடுவில் சேர்க்க போகிறேன். நடுவில் வந்து ஸ்மால் பிட், சுவாமி தேசிகனுக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். நான் முன்னாடியே சொன்னேன் வீரவல்லி ஹஸ்தீஷர்னு பேர். வீரவல்லி அவ பரம்பரை வந்து எம்பெருமானாருடைய 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருத்தர். அந்த பரம்பரையை சார்ந்தவர் தேசிகன் கிட்ட பிரம்மச்சாரி பருவத்திலேயே வந்து சேர்ந்துட்டார். அப்புறம் சன்னியாசி ஆயிட்டார். அவருக்கு தான் பிரம்மதந்திர ஸ்வதந்திரன் அப்படின்னு பேர், பரகால மடத்தினுடைய முதல் பீட்டாதிபதி. அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து அவளும் சன்னியாசி ஆயிட்டான். தேசிகனுக்கு மூணு சன்னியாசிகள் சிஷ்யாள். பொதுவாக சன்னியாசாசிரமத்தை பற்றி ஒரு விவரம் சொல்லுவா, பெரியவாளும் சின்னவாளும் சன்னியாசாசிரமம் ஏற்றுனுட்டா கிரகஸ்தான் அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். சன்னியாசி யாருக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா? இப்போ சன்னியாசி அழியசிங்கருக்கோ ஆண்டவனுக்கோ கிரகஸ்தாலோ பிரம்மச்சாரியோ கைங்கரியம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ஆண்டவன் யார் சுவாமி யார்தான் தோச்சுட்டுருக்கேன், இல்லை சுவாமி நான் ஒரு கிரகஸ்தது தோச்சுட்டுருக்கேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு பியூட்டி என்னென்னா தேசிகன் சம்பிரதாயத்தில், எஸ்பெஷலி சுவாமி தேசிகனுடைய ஹிஸ்ட்ரியில், தேசிகனுக்கு மூணு சன்னியாசிகள் சிஷ்யாள், பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர், வெண்ணெய் கூத்து ஜீயர், பிரபாகர ஜீயர்னு மூணு பேர். ஆ, வெண்ணெய் கூத்து ஜீயர், பிரபாகர ஜீயர், மூணு பேர். இவா மூணு பேரும் சுவாமி தேசிகனுக்கு கைங்கரியம் பண்ணா. அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, பட்டர் பராசர பட்டருக்கு சிஷ்யராக இருந்தவர் நஞ்சியர், அவர் சன்னியாசி. அவர்கிட்ட யாரோ போய் கேட்டாளா, நீர் சன்னியாசி ஆயிட்டீரே, இனிமேல் பராசர பட்டருக்கு கைங்கரியம் செய்ய இயலுமோ? சொன்னாரா, செய்ய இயலும், நான் சன்னியாசி ஆனாலும் எங்கள் ஆச்சாரியன் கிரகஸ்தனானாலும் நான் செய்வேன், செய்யக்கூடாது என்று கூறினால் அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், சிஷ்யர் சன்னியாசி, எங்கள் ஆச்சாரியனுக்கு ஒருவேளை கைங்கரியம் பண்ண முடியாத கட்டம் ஏற்பட்டுடுத்துன்னா, ஏன்னா நான் சன்னியாசியானபடியால் ஏற்பட்டுடுத்துனா, என் காஷாயத்தை விசிறி களைந்து என் திருதண்டத்தை முறித்து என் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வேன். சன்னியாசாசிரமம் கேனாட் பி அன் இம்பெடிமெண்ட் இன் சர்விங் மை ப்ரிசெப்டார் அப்படின்னார். அப்போ தான் இவன் மூணு பேரோட சுவாமி தேசிகன் காட்டுக்கு போயின்னு இருக்கார். ஃபாரஸ்ட், காஞ்சிபுரத்து பக்கத்தில் காட்டு இருந்துதான் கேட்டால் இருந்திருக்கும் போல இருக்கு. பிளாட்டெல்லாம் போட்டு விற்காமல் பக்கத்திலேயே அருகிலே ஹாஸ்பிட்டல், அதோ தெரிகிறதே அதுதான் மெயின் ரோட். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. வாங்கினீர்கள் என்றால் 5 கிராம் கோல்டு இலவசம், 5 கிராம்க்காக லேண்ட் வாங்குவா. அதெல்லாம் இல்லாத காலத்தில் கொஞ்சம் காட்டு இருந்திருக்கும், காடெல்லாம் இருந்திருக்கும். மேடில் தான் பல்லவ ராஜாக்கள் தங்குவா. எங்கெல்லாம் மேடு எங்கேயாவது உங்கள் ஊரில் தென்பட்டு விடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, சுளை மேடை விட்டுருங்கோ,
மேடு எங்கேயாவது தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்க. அங்கெல்லாம் பல்லவாளுடைய பேலஸ் இருந்திருக்கும்னு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறான். மேடு இருக்கிற இடத்துலலாம் வா பேலஸ் இருக்குமா. காஞ்சிபுரத்தில் செவிலி மேடுன்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல தான் ஒரு பல்லவா பேலஸ் இருந்திருக்கும். இல்லை சுவாமி இப்போ எங்கே வேர் இஸ் இட் அப்படின்னா நம்ம தான் சிமெண்ட் மேலே நல்லா போட்டு அடைச்சிட்டோமே, ஏதாவது தோண்டி பார்க்கலாம்னா முடியாது. அங்கேருந்து தான் பாஷ்யக்காரர் அவரை காப்பாத்தின பெருமாள் பிராட்டி வேடுவன் வேடுச்சியா வரும்போது அந்த இடத்துல ஏறி தான் பார்த்தா ஆச்சரியமா புண்ணியக்கோட்டி விமானம் தெரியுது. கோபுரம் தெரியாது, நன்னா தெரியுங்க. பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தில் யாராவது புக்கில் பாஷ்யக்காரர் சாத த கோபுரம்னு எழுதிட்டா ராங் ஹிஸ்டாரியன், ஏன்னா அந்த கோபுரம் பாஷ்யக்காரர் காலத்திலே கட்டலை, அதுதான் ப்ராப்ளம். புண்ணியக்கோட்டி விமானம் தான் தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரி அங்கே இடிக்கும். அதனால் சுவாமி தேசிகன் காட்டு வழியாக போகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி நாலஞ்சு பேர் தேசிகன் மேலே அபச்சாரம் சொல்லி, ஏன் சுவாமி நம்மளை மாதிரியும் சொல்கிறேன்னா, தேசிகன் மேலே நல்ல வார்த்தை நாலு சொல்லியிருந்தோம்னா இத்தனை நாளைக்கு மோட்சம் கிடச்சிருக்குமே, எப்போ கிடைக்கலையோ, சம்வேர் சம்திங் ஹஸ் கான் ராங். அதனால் தேசிகன் மேலே அவதூறு சொல்லி ஒரு பாம்பாட்டியை அனுப்பினார்கள். அந்த பாம்பாட்டி என்ன பண்ணா, அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்னேக்ஸ் நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல்லாம் காமிக்கிறான் பாருங்கோ, திடீர்னு பாம்பு இப்படி வருது, கோப்ரா வைப்பர் என்னெல்லாம் இருக்கோ எல்லா பாம்பையும் விட்டுப்பிட்டான் தேசிகன். அப்போ கருட பஞ்சாசத்து அதில் அங்கேஸ்வானந்த முக்கிய ஸ்ருதிமில கண்டகம் கண்டபூர்வம், அவன் மாமா அப்பிள்ளாரான அப்புள்ளார் கற்றுக் கொடுத்த கருட மந்திரத்தை சொன்னார். பாம்பெல்லாம் திருப்பி ரிவர்ஸ் கேர் போட்டுன்னு போயிடுச்சு. இந்த பாம்புக்கெல்லாம் ரிவர்ஸ் கேர் போட்டு பழக்கம் இல்லை, பாம்பெல்லாம் முன்னாடி தான் போகும், எங்கேயா பாம்பு பின்னாடி போய் பார்த்துருக்கேளா. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பாம்பு ரிவர்ஸ் கேர் போட்டுது, ஆட்டோ மோட்டில் இருந்ததை போயிட்டு ரிவர்ஸ் கேரில் மாற்றி ஆக்சலரேட்டர் அமைத்து பின்னாடி போச்சு. பாம்புகளுக்கு பின்னாடி போய் பழக்கம் இல்லை, தேசிகன் சரித்திரத்தில் மட்டும் பின்னாடி போச்சு. இந்திரனுடைய சாரதி மாத்தலிக்கு ஃபஸ்ட் கியர் போட்டு பழக்கம் இல்லை, ஆனால் ராமாவதாரத்தில் மட்டும் ஃபஸ்ட் கியர் போட்டான். இது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சப்ததீரத்ன மாளிகாவில் சொல்கிறார் தேசிகன் வந்து ஒரு ராமனா, ஏன்னா ராமன் ராமச்சந்திரன் இல்லையா, தேசிகரை பார்த்தாலும் கூலாக இருக்குமா. ராமருக்கு ஒரு பத்னி இல்லையா, தேசிகருக்கும் ஒரு பத்னி. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தோட ஒப்பிடல பாருங்க அந்த இடத்துல. மேலே ஒரு விஷயம் சொல்கிறார், ராமரும் ஒரு சேத்து கட்டினார், தேசிகனும் அபேத பேத ஸ்ருதிகளுக்கு சேத்து கட்டினார். ஆனால் இவர் ராமருங்கிறார். ஸோ தேசிக சரித்திரம் சொல்லும்போது ராமாவதாரம் பார்க்கலாம். ஆண்டாள் என்ன சொல்கிறார் நாச்சியார் திருமொழியில், மாதலி முன் தேர்கொள்ள அப்படிங்கிறார். மாதலிங்கிற அந்த சாரதி இந்திரனுடைய சாரதி ராமாவதாரத்தில் ராமனுக்கு சாரதியாக இருக்கும்போது முன்னாடி தேரை ஓட்டின்னு போனாராம். எல்லாரும் தேரை முன்னாடி தானே ஓட்டின்னு போவா, ஏன் முன் தேர்கொள்ளனா இத்தனை நாள் மாதலி இந்திரனுக்கு சாரதி, இந்திரன் எல்லா போர்களிலும் பின்முதுகு தான் இடுவான் ஓடி போவான், அதனால மாதலிக்கு ரிவர்ஸ் கியர் போட்டு தான் பழக்கம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டே பழக்கம் இல்லை, முன் தேர்கொள்ளவே கிடையாது. ஆனால் ராமனுக்கு எப்போ சாரதி ஆனானோ அப்போ தான் தெரியறதான் ஃபர்ஸ்ட் கியர்னு ஒன்று இருக்கு போல இருக்கு, முன்னாடி கூட போகும் தேர் அப்படின்னு தெரிஞ்சுது. ராமாவதாரத்தில் மாதலிக்கு தேர் முன்பு செல்லும் என்று தெரியும், அதே ராமனின் குணங்களை ஒத்த சுவாமி தேசிகனின் சரித்திரத்தில் பாம்புகள் பின்முதுகிட்டு ஓடியதாம், ஆனால் அதில் ஒரே ஒரு பாம்பு எஸ்கேப் ஆகி முன்னாடி வந்துடுச்சு. அப்போ டபக்குன்னு ஒரு கருடன் வந்து எடுத்துன்னு போயிடுத்து, பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்கிறா பாருங்க, அந்த மாதிரி பேர்ட்ஸ் ஐ வியூவில் படக்குன்னு எடுத்துன்னு போயிடுச்சு. அதுதான் அவனுடைய யூஎஸ்பி ஸ்னேக், இந்த பாம்பாட்டியினுடைய பெஸ்ட் ஸ்னேக் அதுதான், பெஸ்ட்டு எடுத்துன்னு போயிடுது, மற்றதெல்லாம் குட்டி. அப்போ பாம்பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டான், நான் பாம்பெல்லாம் வித்தை காமிச்சு தான் பிழைக்கிறேன், தேசிகரே எப்படியாவது பாம்பு திருப்பி கொடுங்கோ. தேசிகனுக்கு பாம்பு திருப்பி கொடுக்குறவோ வழி தெரியும். இந்த அஸ்வத்தாமா சரித்திரத்தை நீங்கள் ஒன்று பார்க்கணும். அஸ்வத்தாமா துரோணருடைய ரொம்ப ஃபேவரட் சன், ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் சன். அவர் எந்த மாதிரி சன்னா, நம்பாத்து குழந்தை மாதிரி, நம்மாத்து குழந்தை ரெண்டு வயசுல மேம் இன்னொழகா சொல்கிறது வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாருக்கும் காமிக்கிறோம் பாருங்கள். பக்கத்தாத்து குழந்தை பாதுகாசாசனம் ரெண்டு வயசுக்கு சொல்கிறது, டா டா நிற்க மாட்டேங்கிறது, அது பாதுகாசாசனம் சொன்னால் தப்பு, நம்மாத்து குழந்தை மம்மம் சொன்னால் அது பாதுகாசாசனம் மாதிரி. அந்த மாதிரி அப்பா நம்ம துரோணர் அஸ்வத்தாமாவுக்கு கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணிவிடுவார், அந்த மாதிரி அப்பா. என்ன பண்ணிட்டான் அஸ்வத்தாமா, நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ணா, அது பகதத்த சரித்திரம்னு ஒன்று வரும், நாராயணாஸ்திரம்னு ஒரு ஆஸ்திரம், பாஷுபத்தாஸ்திரம் மாதிரி நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரம் போட்ட உடனே அர்ஜுனன் கேட்குறான், ஐயோ எனக்கு இந்த அஸ்திரமே தெரியாதே,
அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அஷடே உனக்கு போய் நான் பகவத்கீதை சொன்னேனே. நாராயணனுக்கு சமம் எதுவும் கிடையாதுன்னு தான் பகவத்கீதையின் தாத்பரியமே. அதுதான் தாத்பரிய சந்திரிக்கையில் தேசிகன் எடுக்கிறார், எசென்ஸ் ஆஃப் பகவத்கீதா விச் ஹஸ் பீன் அக்ரீட் அப்பான் பை ஆல் கமெண்டேட்டர்ஸ் இஸ் தட் தெர் இஸ் நோ ஒன் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தன் நாராயணா. எல்லாரும் ஒத்துன்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு நாராயண அஸ்திரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறியே, நாராயணனுக்கு சமம் ஏதாவது ஒன்று இருந்தால்தானே நாராயண அஸ்திரத்துக்கு சமம் இருக்க முடியும். அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று கை கூப்பிக்கொள். இந்த நாராயணாஸ்திரம் மேலே அடிக்கிறான்னா ஒரே ஒரு வழி, அது திரும்பி போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, நீ கை கூப்பினால்தான் அப்படின்னு சொன்னோன்னா அஸ்திரம் பின்னாடி போகுது. அப்புறம்தான் இந்த அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப சேட் ஆகிடுறான், ஏன்னா அவள் அப்பா துரோணரை வந்து சலமாக கொண்டுட்டாங்கிறதுக்காக அஞ்சு புத்திராளை கொண்டுடுறான். யார்? திரௌபதியின் புத்திராள். சரி, வியாசரின் ஆசிரமத்துக்கு போய் ஒரு புல் எடுத்து அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணுறான். திரௌண்யஸ்ய விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்கரஹ மாதுஷ்சமேய சரணம் கதாயாஹ. அஸ்திரத்தை போட்டுடுறான், அஸ்திரத்தில் ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருக்கான். பெருமாளுடைய அத்தை குந்தி, அவ மனாட்டு பெண் திரௌபதி சுபத்ரா, சுபத்ராவின் மனாட்டு பெண் உத்தரா, உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை போய் இது கொல்லட்டும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருக்கான். அப்போ வேதவியாசர் சொன்னார், அஸ்வத்தாமா அஸ்திரத்தை திருப்பி வாங்க அப்படிலாம் பண்ணப்படாதுன்னு. அவன் சொன்னான், சார் ஒரு மிஸ்டேக், எனக்கு போட தான் தெரியும், திருப்பி எடுக்க தெரியாது. பின்ன ஏண்டா போட்டேன்? வென் யூ ஹவ் லேர்ன்ட் த்ரீ கிரெடிட் கோர்ஸில் ஒன் கிரெடிட் தான் முடிச்சிருக்கான், இன்னும் டூ கிரெடிட்ஸ் பாக்கி. ஹவு டு ஏம்னு தெரிஞ்சிருக்கானே ஒழிய ஹவு டு வித்ட்ரா தெரியல. அப்போது உத்தரா பிரார்த்தனை பண்ணுறா பெருமாளே ரக்ஷின்னு. அப்போ பெருமாள் வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷகான்னு கர்ப்பத்தில் போய் காப்பாற்றுறார். அந்த குழந்தையின் தாய்க்கு பேர் என்ன? இப்போ பிறக்க போகிற குழந்தையின் தாய் பேர் என்ன? உத்தரா. உத்தரானா ரொம்ப உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். தேவகி கிருஷ்ணரை சுமந்து பெத்தாளோனா அவள் உத்தராவா? அவள் உத்தராவா? உயர்ந்தவளா? உயர்ந்தவள், ஆனால் அவள் பேர் உத்தரா இல்லை. கௌசலை மூவுலகும் இன்றானை முன் இன்றானைன்னு பெத்தா. ரொம்ப ஆச்சரியமாக சயன சேவையில் பாடினா எழுப்பாருங்க. மனு புகழ் கௌசலை தன் மணிவயத்தவனே. அந்த கோசலைக்கும் உத்தரான் பேர் இல்லை, ராமரை தாங்கியிருக்கா கௌசல்யாவுக்கு உத்தரான்னு பேர் இல்லை, கிருஷ்ணரை தாங்கியிருக்கா தேவகிக்கு உத்தரான்னு பேர் இல்லை. சரி, இப்படி வருவோமே. தேசிகனை தாங்கினான், யாரு? அம்மாவான தோத்தாரம்மா, அவளுக்கும் உத்தரான்னு பேர் இல்லை. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரரை தாங்கினா பூமி பிராட்டியா இருக்கக்கூடிய காந்திமதி, அவளுக்கும் பேர் இல்லை உத்தரான். ஆனா இவ அம்மா பேர் மட்டும் உத்தரா. ஏன்னு கேட்டா, பாகவதம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் விரும்பி கேட்ட ஒரு பாகவதோத்தமரான பரீட்சித்த கர்ப்பத்துல தாங்குறா. பாகவதோத்தமனான பரீட்சித்த கர்ப்பத்தில் தாங்கும் போது பெருமாள் உள்ள புகுந்து ரட்சிக்கிறார் இல்லையா, அப்போ பகவானையும் தாங்குறா. பகவானை தாங்கினா தேவகி, பகவானை தாங்கினா கௌசல்யா, உத்தரான்னு பேர் இல்லை. பாகவதோத்தமரான எம்பெருமானாரை தாங்கினார் காந்திமதி, பாகவதோத்தமரான தேசிகரை தாங்கினா தோத்தாரம்மா, உத்தரான்னு பேர் இல்லை. ஆனா பாகவதோத்தமனான பரீட்சித்து பகவானான கண்ணன் ரெண்டு பேரையும் தன் கர்ப்பத்தில் தாங்கினபடியால் உத்தரா. நன்னா இருக்கா எக்ஸ்பிளனேஷன்? இப்போ இந்த உத்தராவின் கர்ப்பத்தில் செலுத்தினவன் என்ன சொன்னா, அஸ்திரத்தை எனக்கு திரும்பி வாங்க தெரியாதுன்னா. ஆனா தேசிகன் சொன்னார், கவலைப்படாத, கருடன் வந்தவர் பாம்பை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். எப்படின்னார்? அப்பதான் கருட தண்டகம் அப்படிங்கிற கிரந்தம் ஏற்பட்டது. இது தண்டகம், தேசிகன் யூஸ் பண்ணிருக்கிற சந்தஸ் எல்லாமே பியூட்டிஃபுல். ஷார்தூல விக்ரீடிதா, ஹரிணி, மாலினி, சிகாரிணி, இதெல்லாம் வெவ்வேறு மீட்டர்ஸ். கத்தியமாக எழுதியிருக்கார், அதை பார்த்தோம். மற்றதெல்லாம் பத்தியமாக எழுதியிருக்கார், பார்த்தோம். பத்தியத்திலேயே வெரைட்டி பார்த்தோம். வசந்த திலக்கம், ஷார்தூல விக்ரீடிதம், ஹரிணி, மாலினி, மந்தாக்கிராந்தா, இந்த மாதிரி சந்தஸ் தண்டகம்னு ஒன்று எடுத்தார். தண்டகம்னா என்னென்னா, நெரில் குடில் நெடில்,
கருட அகில. அ வெறும் அக்ஷரம், ல வெறும் அக்ஷரம், கி நடுவு அக்ஷரம், அ கி ல, க ட வெறும் அக்ஷரம், ரு நடுவில் இருக்கு, க ரு ட அ கி ல. இந்த மாதிரி சந்தஸில் அமைஞ்சா அதுக்கு தண்டகம்னு பேர். நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. பாம்பாட்டி பார்த்துட்டு இருக்கான், பாம்பு வருமா, அவன் மேலேயே பார்த்துட்டு இருக்கான். கருடமகில வேத நீடாதிரூடம் துஷத் பீட நோத்கண்டி தாக்குண்ட வைகுண்ட பீட்டி கிருதஸ்கந்தமீடே ஸ்வநீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்திஸ்தனா போகாடோபகூட ஸ்புரத்கண்டகவிராத வேதவியதா வேபமான த்விஜிஹ்வாதிபாகல்ப விஸ்வாரியமான ஸ்வடா வாடிகா ரத்ன ரோஜிஷ்டடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண தர்வீ கராஹார தேவாதிபாஹார ஹாரிந்தி வௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாராகிணா கல்ப கல்பாந்த வாதுல கல்போதயான அல்பபீதாதி நோத்கர்ஷ சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கசித் சமஸ்தே புனஸ்தே நமஹ. நம இதமஜஹத்ஸ பரியாய பரியாய நிர்யா நிலாஸ்வால நோத்வேல பாதோதி வீதி சபேதா ஹதாகாத பாதாள பாங்கார சம்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீனி பாப பாஸ்வன்னக ஸ்ரேணையே சண்ட துண்டாயிரு தக் புஜங் குருவே வஜ்ரிணே தம்ஷ்டயா துப்யமத்யாத்ம வித்யா விதேயா பவத்தாச மாபாதையே தாசமே மனுரனுகத பக்ஷி பக்த ஸ்புரத்தார கஸ்தாவ கஷ்சித்ர பானு பிரியாசேகரஸ்திராய தாம் நஸ்திரி வர்க்காப வர்க்க பிரசூதி பரவ்யோமதாமன் வலத்வேலி தல்பர் வலத்வால் ஜுவலத்வால கிள்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூல கந்தே முகுந்தே மகானந்த தோக்திரி முதாக்கா மஹீனா மஹீனா மஹீனாந்தகா. தபக்குன பாம்பு விழுந்துடுத்து. அஹீனா மஹீஹீனா பாம்பு, அஹீனா மஹீனா மஹீனாந்தகா. பாம்பு மற்ற பாம்பை போய் சாப்பிடு, இந்த பாம்பை விட்டு டபக்குன போட்டார். பாம்பாட்டி பார்த்தார், என்னையா வேணும்ச்சா பாம்பு எடுத்துன்னு போகிறது, பாம்பு எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதனால் பாம்பு கிட்டியது, அவன் தேசிகனுக்கு நன்றி சொல்லிட்டு போனான். ஸ்ரீஸ்துதி ஏற்பட்ட கட்டத்தை பார்த்தோம். அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு ஒரு ஓலை வந்தது, அதுதான் தெரியும். அத்யயனோத்சவம் ஸ்ரீரங்கத்தில் நின்று போயிடுது. இந்த கார்த்திகையில் கார்த்திகை, அப்போ தானே எல்லா ஆழ்வார்களும் கிளம்பி வருவா. ஆதிப்பிரான் திரு ஆழ்வார் திருநகரியில் பெருமாளுக்கு பேர் ஆதிப்பிரான். ஒன்னும் தேவும் உலகமத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. அந்த ஆதிப்பிரான் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணார் திருமங்கை ஆழ்வார், எப்படியாவது ப்ளீஸ் சென் நம்மாழ்வார் ஃபார் 10 days டு ஸ்ரீரங்கம். அவர் மாட்டேன்னுட்டார். அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு, பெருமாளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய கடைசி பிரபந்தமாக இருக்கக்கூடிய சாஸ்திர பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் பாடி இம்ப்ரெஸ் பண்ணார் முதல் நாள். அடுத்தது 9 ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போகும்போது முதல் 1000 பெரிய திருமொழியும் சேவித்து வந்தார்கள். 11th ஏகாதசி திருவாய்மொழி சேவிக்க ஆரம்பித்தா. அது 20th திருவாய்மொழி முற்று பெற்றது. இராப்பொழுதில் ராபத்தாயிடுத்து, முன்னாடி பகல் பத்தாயிடுத்து ராபத்தாயிடுத்து. 21st இயற்பா சாத்தி ராமானுஷன் நூற்றந்தாதி சேவித்தார். ஆழ்வார்கள் காலத்திலேருந்து அப்படி வந்துட்டுருக்கு. இதை நிறுத்திட்டா, ஏன்னா அத்வைதிகளுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, முதல்ல இது தேவ பாஷையிலே இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இல்லை. அந்த காலத்துலலாம் யாகம் பண்ணும்போது ஒரு விதி இருக்குது, பிரதட்சிணமாக வரணும். இந்த யாகத்திலேயே இப்போ ஒரு டீம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், ப்ரோக்ராமிங் பர்சன், குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கா மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறவருக்கு தான் பிரம்மான்னு பேர். யாகத்தில் பிரம்மான்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் குவாலிட்டி பார்ப்பார் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு, அதுதான் பிரம்மா. நன்னா ஒருத்தர் பாடுவார் உத்காதா அப்படின்னு பேர், சாமகானம் பாடுவார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி கட்டையை பிடிச்சிப்பார், ஒருத்தர் போடுவார் ஆகுதி போடுவார். அதில் எப்படின்னா எல்லா சக்கரை பொங்கலையும் ஒன்றா போடப்படாது. இப்போ சக்கரை பொங்கல் ஒருத்தர் கையில் இருக்குது, ஒருத்தர் கையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் அப்பாயின்ட் பண்ணிடுறாரு. இப்போ வரவரெல்லாம் நீங்கள் நான் சுவாகா சொல்லும்போது போடுங்கோ, நீங்கள் சக்கரை பொங்கல் போடுங்கோ, எல்லாம் ஒன்றா போடப்படாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் இலையில போடும்போதோ எல்லாத்தையும் சாத்தமது குழம்பு தயிர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விட்டா எப்படி? அக்னிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா சுவாகா பண்ண? அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை சுவாமி. இதெல்லாம் நம்ம இப்போ பால் மாதிரி ஆயிடுத்து, ஆகார நியமம் பால் மாதிரி ஆயிடுத்து, இதெல்லாம் இப்போ நடக்காது. அதில் என்னென்னா, யாகத்தில் ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தை தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை பேசிவிட்டா அதுக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஹலோ, இன்னும் 1.5 hours டைம் கொடுங்க, நான் வரேன் ஹலோன்னு சொல்லிட்டாலே அது ஒரு பெரிய அபச்சாரம் யாகத்தின் போது.
அப்போ என்னென்ன அவள்லாம் ஒரு ஒரு கச்சத்தை இந்த சின்ன குழந்தையெல்லாம் ட்ரெயின் விளையாட்டு விளையாடும் பார்த்துருக்கலாம், ஒன்றுத்துக்கு ஒன்று ஷர்ட்டை பிடிச்சின்னு இப்படி குச்சு குச்சு குச்சுன்னு ஓடும். அந்த மாதிரி இந்த யாகம் பண்ணுறவாள்லாம் ஒத்தருடைய கச்சத்தை பிடிச்சிட்டு பிரதட்சிணமாக வரணும். கச்சத்தை விட்டுவிட்டால் அதுக்கு ஒரு பரிகாரம். ஸ்ரௌத்தத்தை எடுத்துட்டே ஐயோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம சிம்பிள் ஏற்ற மாதிரி நம்ம 2 மினிட்ஸில் முடிச்சுடுறோம். 2 மினிட்ஸ் மேகி மாதிரி இப்போது ஆமாம். அதனால் அத்வைதிகள் என்ன சொன்னால், சம்ஸ்கிருதம் அப்படி இருக்குது, ஒரு வார்த்தை மற்ற மொழியில் பேசினாலே நம்ம பரிகாரம்ங்கிறோம். நீங்கள் என்னென்னா உங்கள் கோவிலில் தைரியமாக ஆழ்வார் பாடின தமிழ் பிரபந்தத்தை பாடுறேன், ஃபுல்லாகவே தமிழ். தட் இஸ் எ பிக் மிஸ்டேக். தமிழெல்லாம் பாடப்படாது, வி டோன்ட் அக்ரி வித் தமிழ் அப்படின்னு ஃபஸ்ட் அப்போசிஷன். பாடினது யார்? ஏதோ பெரியாழ்வார் மாதிரி ஒரு அந்தனர் பாடியிருந்தால் ஓகே. முதல் 3 ஆழ்வார்கள் அயோனிஜாள்னு சொல்கிறேள், யாருக்கு பிறந்தானே தெரியலேங்கிறேள். அடுத்து திருமழிசை ஆழ்வார் சைவத்திலேருந்து வைணவம், வைணவத்திலேருந்து ஜைனம், ஜைனத்திலேருந்து சாக்தம், எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்தாருங்கிறாள். ஏன்னா திருமழிசை ஆழ்வாருக்கே வேதம் சொல்லப்படாதுங்கிறதுக்காக வேதம் சொல்லக்கூடிய அந்தனர்கள் நிறுத்திடுறாவர் போச்ச. அப்புறம்தான் எங்கே விட்டோன்னு தெரியறதில்ல. ஸ்ரீ தேசிகன் எப்படி எடுத்து கொடுத்தாரோ பதே பராசர சத்தம்னு நெல்லை எடுத்து பிரித்து காமிக்கிறார், நகைர் பின்னா. அந்த பிரித்து காமிச்ச உடனே தான் அவள் தெரியறது. அடுத்தது திருமணிச்சி ஆழ்வார் எடுத்தால் நம்ம ஆழ்வார் தெரியவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அடுத்தது திருப்பான் ஆழ்வார், அவரை கோவிலுக்குள்ளேயே விடலை. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், க்ஷத்ரியாள், மொத்தத்தில் அதுலேயே மைனாரிட்டி தான். அதனால் முதல்ல தமிழ், ரெண்டாவது யார் ஒழுங்காக பாடியிருக்கா என்ன ஜாதின்னு தெரியல, 3வது சுவாமி இதெல்லாம் உங்கள் ராமானுஜர் ஏற்படுத்தினார், ராமானுஜர் ராமானுஜருங்கிறேள், அவருடைய தரிசனமே தப்பு, அவருடைய ஃபிலாசபியே தப்பு அப்படின்னு விட்டான். இதை பாவம் எல்லா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஆச்சாரியாளெலாம் வாதம் பண்ணி பார்த்தா ஜெயிக்கிறாப்பில் இல்லை. அப்போ தான் ஓலையில் எழுதி அமிச்சா, ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத் பக்த பக்தானாம் சிரோபூஷணாத்கதம். சீக்கிரம் கிளம்பி வா, ரங்கநாதருடைய கமாண்ட், விஸ்வக்சேனருடைய கமாண்ட், ஸ்டார்ட் இமீடியட்லி, தந்தி வந்துடுச்சு. அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகனுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு 48 வயசில் ஒரு பிள்ளை, 48 இயர்ஸ், நயனவரதாச்சாரியார்னு பேர். ஏன் வரதாச்சாரியார்னா அவருக்கு வரதன்னா ரொம்ப பிடிக்கும், அது நோன் ஃபேக்ட். சத்யம் ஷபே வாரண சைலநாத, அவருடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியே வரதன் தான், அது தெரியுமோ? தேசிகனுடைய சொத்து வரதன் தான். ஏன்னா அது பின்னாடி வரதம், வைராகிய பஞ்சகத்தில் எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து ஒன்றும் கிடையாதுன்னு விட்டார். அனந்த சூரிய வாஸ் அ வெரி புவர் மேன். அவர் போன போது வில்லெல்லாம் எடுத்து பார்த்தா வில் பவர் தான் இருக்குது, வில்லை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொத்து இல்லை. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து, எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து ஒன்றும் இல்லை. சுவாமி சில பேர் சொல்லுவா, எங்கள் அப்பா ஒன்றுமே சேர்த்து வைக்கல, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் தட் ஹவ் பில்ட் திஸ் எம்பையர். தேசிகன் சொல்கிற, நானும் ஒரு எம்பையர் பில்ட் பண்ணல, எங்கள் அப்பாவும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, எங்கள் அப்பாவும் புவர், நானும் புவர். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து ந மயா கிஞ்சிதார்ஜிதம், நானும் ஒன்றும் பண்ணலை. என்ன சொத்து ஏதாவது இருக்கு? ஆ இருக்கு, எங்கள் தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது. ஹூ இஸ் யுவர் தாத்தா? புண்டரீகாட்சரா? இல்லை, எங்கள் தாத்தாவும் கிட்டத்தட்ட புண்டரீகாட்சர் தான், ஆனால் புண்டரீகாசனர்னு விட்டார். புண்டரீகாட்சனா தாமரை கண்ணன், ஆனால் பிரம்மா வந்து புண்டரீகாசனம், தாமரை ஆசனம் இல்லையா? தேவி சரோஜாசன தர்ம பத்னி. எங்கள் தாத்தா சேர்த்து வச்சிருக்கார். வாட் டிட் யுவர் தாத்தா சேர்த்து வச்சிருக்காருன்னா, அஸ்வமேத யாகம் பண்ணி வரதராஜருங்கிற சொத்தை காஞ்சிபுரத்தில் சேர்த்து வச்சிருக்கார், அதுதான் என் சொத்து. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்திசைலாக்ரே. அந்த ஹஸ்திசைலத்து மேலே அஸ்தி இருக்கு. அஸ்தி மே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். எங்கள் பிதாமகர், பிதாவுடைய அப்பா, தாத்தா பிதாமகினா அப்பாவுடைய அம்மா, மாதாமக மாதாமகி சொல்கிறார். அதனால் வரதன்னு பேர் வச்சார் பிள்ளைக்கு. ஆனால் அந்த வரதனுக்கு ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா, அவர் தான் பெஸ்ட் ஆஃப்தல்மாலஜிஸ்ட். சங்கர் நேத்ராலயா வாசனுக்கெலாம் முன்னாடி வந்தவர் அவர். அவர் 5 பேருக்கு கண் கொடுத்ததாக கூரத்தாழ்வான் எடுக்கிறார் வரதராஜஸ்தவத்தில். 5 பீப்புள் கூரத்தாழ்வான் ஒத்தார். அதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கா, அதெல்லாம் எடுக்கிறார் கூரத்தாழ்வான் வந்து வரதராஜ ஸ்தவத்தில் எடுக்கிறதா எங்கள் ஆச்சாரியன் சாதிப்பார். 5 பேர், ஒரு வைஷ்யர், ஒரு ராஜா, நிறைய பேர் இருக்கா. அவர் நிறைய பேருக்கு ஐ வெயிட் லிஸ்டில் நிறைய இருக்குது தீர்த்து வைக்கணும்னு. கண்ணு கொடுத்தார், கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள்,
கூரத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தாரோன்னு. அதனால் வரதனுடைய யூஎஸ்பியே கண்ணு. அதனால் நயன வரதாச்சாரியார். இப்போ பிள்ளைய தூக்கிண்டு இப்போ ஓடுதையா கப்பல்னு காவேரி கரையோரமாக போகிறார். பயம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். அவருடைய டெரிட்டரி இவர் வந்து தொண்டை நாடு, பல்லவ நாடு, இப்போ சோழ நாடுக்குள்ளே போகிறார். சோழ நாடை பற்றி அன்னம பட்டர் பாரத சம்பூவில் வர்ணிக்கிறார். பாரத சம்பூன்னு ஒன்று இருக்குது. நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைம் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் காவியங்கள் அதெல்லாம் படிங்க. அதில் பாரத சம்பூன்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா சோழ நாட்டை வர்ணிக்கிறார். சோழ நாட்டில் எப்படியா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் ஸ்டாக் ஆகிடுதான், அமிர்தம் நெக்டர் ஸ்டாக் ஆகிடுது. மலையா கிட்ட கேட்டால் அவரும் இங்கே போய் உட்காந்துட்டார். அதனால் யுனைட்டடாக அவரால் ஒன்றும் கொடுக்க முடியல. அவங்க போனபடியால் யார்கிட்ட கேட்க, அப்போ சோழ நாடில் சோழ நாடை பார்த்தாளுகளாம் தேவர்கள். 33 கோடி தேவர்கள்னால் எவ்வளோ பேர் பார்த்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாலும் எவ்வளோ தேவை. கீழே பார்த்தா பூமி தேவியை பார்த்து கேட்டா, நீ சோழ நாட்டில் ரொம்ப வளமாக இருக்க, நீ கொடு. பூமி தேவி எப்படி கொடுப்போம், பூமி தேவி கீழே இருக்கா, ஆகாயம் மேலே இருக்குது. அங்கேருந்து அவள் கேட்குறா, கை நீட்டி தானே இவள் கொடுக்க முடியும், யாருக்காவது கொடுக்கணும்னா இப்படி தானே நீட்டுவோம். பூமி தேவி எப்படி கை நீட்டினாலாம், தென்னை மரமாக கை நீட்டினாலாம், தென்னை மரத்துக்குள்ள தென்னங்காயில் அமிர்தத்தை வச்சு கொடுத்தாலாம். கீழேந்து பார்க்கும்போது தென்னை மரம் வந்து மேலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்குறாப்புல இருக்குன்னு ஒரு ஸ்லோகத்தில் பாடுற, அப்படியேப்பட்ட சோழ நாடு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் சோழ நாடை பற்றி. இப்போ நம்ம தொண்டை நாடுலேருந்து நடுநாடுலேருந்து தொண்டை நாடு நடுநாடு தொண்டை நாடுலேருந்து, ஏன்னா தொண்டை நாடு முதல் நாள், ரெண்டாவது நாள் மூணாவது நாள் திருவஹீந்திரபுரம் நடுநாடு, நாலாவது நாள் காஞ்சிபுரம் மறுபடியும் தொண்டை நாடு. இப்போ சோழ நாடுக்கு போப்போம். பயமாக இருக்குது தேசிகனுக்கு அங்கே போவே, என்ன சோழ நாட்டுக்காரர்கிட்ட வாயே கொடுக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது, அவள் பேச்சே அப்படி இருக்குமா அப்படின்னு தேசிகர் எடுக்கிறார். குப்பியச்சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலை சிஷ்டமூலே. பெருமாள் ரங்கநாதருடைய முடி சுருண்டு சுருண்டு இருக்கான். எப்படி சுருண்டு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, சோழ நாட்டில் காத்தால காவேரியில் குளிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு வர பெண்களின் ஈரமான முடி எப்படி இருக்கோ அப்படி இல்லை. அவள் அப்படி குளிச்சுட்டு வரும்போது பேசுகிறா பாருங்க, குழைய குழைய பெரட்டி பெரட்டி, அந்த மாதிரி பெருமாளுடைய முடி பெரட்டி பெரட்டி. குப்பியது சோழி, சாதாரணமா சோழ நாட்டு பெண் இல்லை, கோபமடைந்த ஒரு சோழ நாட்டு பெண்ணு பேசினா எப்படி வார்த்தையால் அடிப்பளோ அந்த மாதிரி அடிச்சாலாம். குப்பியது சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலே. பயந்துட்டே போறார். ஒய்ஃபை பார்த்து சொல்றார், கனகா கனகவல்லின்னு சம்ஸ்கிருதத்தை பேர், கனகா யார்கிட்டையும் சட்டுன்னு வாய் கொடுத்துடாதே, உங்ககிட்ட வம்பு பேசணும்னு வாங்கணும்னு பாப்பா, பி வெரி கேர்ஃபுல். ஸ்ரீரங்கத்தில் போற பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளலோகாச்சாரியாருடைய திருத்தகப்பனார் காலத்திலேருந்து இருந்தவர் பிள்ளலோகாச்சாரியார், அவர் தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார், சுதர்சன சூரி, பெரிய பெரிய ஆச்சாரியாள்லாம் இருக்கா. ஐயோ இவர் பயந்துட்டே உள்ள போறார் காவேரியில, என்ன வெல்கம் கிடைக்குமா, புது ஊராச்சே, புது வித்வான வரவேற்கணுமே, வித்வான்கள்னு இருந்துட்டாலே அவளுக்குள்ள போட்டி இருக்கும் அப்படின்னு தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தை எடுக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறார் அவர், எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் இந்த சம்பிரதாயம் கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம்னா, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் படக்கூடிய பொறாமைன்னு விட்டார், அசூயா அப்படின்னு எடுக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்தில். அதனால் அங்கே போகிறார். இதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ போய் ஜெயிக்கணும், வாதங்களில் ஜெயிக்கணும். அப்போ தான் ஸ்ரீபெரும்பூதூருக்கு போனார். ஃபஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, இப்போ காவேரியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்பூதூர் போயிட்டு போகிறார். அங்கே ஸ்ரீபாஷ்யக்காரரை சேவிச்சார். நான் கிளம்பின்னு இருக்கேன் சுவாமி, நீரோ நம்ம ஊர் தான் காஞ்சிபுரம் தான், உம்ம மாதிரி நானும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பின்னு இருக்கேன், வெற்றி கிட்ட வேண்டும், யதிராஜ சப்ததி அப்படின்னு ஆச்சரியமாக பாடினார். யதிராஜ சப்ததி ஒரு மேக்னம் ஆப்பஸ், அது ஒரு தனி மேக்னம் ஆப்பஸ், ரொம்ப விஷயங்கள்லாம் கம்பீரமாக இருக்கும். அன்றைக்கே நான் சொன்னேன், எந்த ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யக்காரரின் பெருமையை சொல்ல வந்ததோ அதை அப்பைய தீட்சிதர் வாழ் கேட்டு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன். இந்த இடத்துல சொல்றார், சமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷ அவரோபிதவான் ஸ்ருதேஹே அபார்த்தான் நனு ராமா விரஜ ச ஏஷ பூய.
ஷமிதோதய சங்கராதி கர்வஹா. முதல்ல கிருஷ்ணரை பாடுறார். ஏன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் யாருடைய அபராவதாரம்? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அபராவதாரம். கிருஷ்ணரை பாடுறார். ஷமிதோதய சங்கராதி கர்வஹா. பெருமாள் கண்ணனாக இருக்கும்போது அவர் பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னன் பிள்ளை அனிருத்தன், அனிருத்தனும் உஷா பாணாசுரனின் பெண்ணும் விரும்பினார்கள். அதை கண்ட பாணாசுரன் கிருஷ்ணனின் பேரனான அனிருத்தனையும் அவனை விரும்பிய தன் மகளான உஷாவையும் சிறையில் இட்டான். அப்போது கண்ணன் பலராமனோடு வந்து பாணாசுரனோடு யுத்தம் செய்தான். அப்போது பாணாசுரனுக்கு உதவி செய்தது சிவபெருமான்னு எடுக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அப்போ நாராயண ஜுவரங்கிற அஸ்திரத்தை போட்டு சிவபெருமான ஒரு நிமிஷம் மோகிக்க செய்தாராம் பகவான். சங்கரனை ஜெயிச்சீரே கண்ணா, ஷமிதோதய சங்கராதி கர்வா. ஜெயிச்சபடியால் நீ எது சிரேஷ்டன். ஸ்ரீ சஹஸ்ரநாமத்தில் வரும் இல்லையா, எது சிரேஷ்டா, யது குலத்தை பிரகாசப்படுத்தினவன் நீ. ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாஷா, எது குலத்தை பிரகாசனம் பண்ணின கண்ணா. அவரோபிதவான் ஸ்ருதேர் அபார்த்தான், சாரதியாக ரதியாக அர்ஜுனனை நிற்கச் செய்து சாரதியாக பார்த்தனுக்கு சாரதியாக தேர் ஊழும் சமயத்தில், 18 நாள் யுத்தமான மகாபாரத யுத்தத்தில், முதல் நாள் யுத்தத்தில் சர்வோபனிஷதோகவாகான உபனிஷத் சாரமான பகவத்கீதையை சொன்னாயே, ஸ்ருதேர் அபார்த்தான், ஸ்ருதியா வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொன்னியே, பார்த்தனுக்கு சொன்னியே. நனுராமா வரஜகா, நீ யார் தெரியுமோ, சாக்ஷாத்து பலராமனின் தம்பி ராமானுஜா, ராமன் பலராமனின் அனுஜா, அப்பேற்பட்ட கண்ணா நீ வாழ்க. முடிச்சுட்டாரா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியின் அபராவதாரமாக ராமானுஜர் பிறந்தபடியால் கண்ணனை முதல்ல சொல்றார். அதே ஸ்லோகத்தை 2-in-1 பாஷ்யக்காரரையும் சொல்லிவிட்டார். ஷமிதோதய சங்கராதி கர்வா, அத்வைத சம்பிரதாயத்தை தலைக்கொலைய செய்து ஜெயிச்ச ராமானுஜா சங்கராதி கர்வா. அன்னைக்கு யாதவ பிரகாசன் என்னும் ஆச்சாரியனின் கொழுப்பை அடக்கி அவரையே உன் சிஷ்யர் கோவிந்ததாசர் என்னாக்கி யதி தர்ம சமுச்சயம் என்னும் கிரந்தத்தை எழுதச் செய்யும் யதிராஜா ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷா. தப்பு தப்பாக ஸ்ருதிகளுக்கு அர்த்தம் சொன்னபடியால் அவற்றையெல்லாம் நீக்கி சதார்த்தங்கள் கொடுத்த அவரோபிதவான் ஸ்ருதேஹே அபார்த்தான், நீயும் தானே ராமனுக்கு அனுஜனான லக்ஷ்மணனான ராமானுஜனான ஆதிசேஷனின் அம்சம் ராமானுஜா சயேஷ பூயா. ஸ்லேடையாக இந்த ஸ்லோகத்தை அமைத்தார். நீதானே அந்த காலத்தில் திருதண்டி எழுந்தின தத்தாத்திரேயன் எடுக்கிறார். தத்தாத்திரேயர் திருதண்டி இல்லையே சுவாமி, நாங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் தத்தாத்திரேயர் கிட்ட ஒரு நாய் இருக்கு, அவர் கையில் சூலம் இருக்குன்னா புராணத்தில் அவர் திருதண்டின்னு தான் சொல்கிறார். அதனால் அப்படி சொல்லி முடிக்கிறார். இப்போ அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரரை சேவிச்சுட்டு சுவாமி சோழ நாட்டுக்குள்ளே நுழையிறார். காவேரியில் தீர்த்தம் ஆடும்போது ஒரு கோஷ்டி வரா, சுவாமி ப்ளீஸ் ஹரி அப், அங்கே நம்ம சம்பிரதாயத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆளே இல்லை, வாரும்னு சொல்லி மண்டபத்தை கூட்டுன்னு போகிறான். அப்போ ஸ்ரீரங்கமுடைய ஸ்ட்ரக்சரே வேறு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மண்டபம் சேஷராயர் மண்டபம் இல்லைன்னா, சேஷராயர் மண்டபம் நாயகர்கள் காலத்தில் வந்தது 400 years before. இது நம்ம சொல்கிறது 750 years before. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கிடெக்சர் இல்லை, விஜயநகராலே அப்போ இல்லையே, அப்போல்லாம் பல்லவ ஆர்கிடெக்சர், அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா 1311 வந்த மகாத்மா பரமாத்மா அலாவுதீன் கில்ஜி எல்லாத்தையும் உடச்சி போட்டுவிட்டார். அதெல்லாம் பற்றி சொல்லப்படுற டாலரன்ஸ் நமக்கு இருக்குது சுவாமி, அதனால் அவர் உடச்சி போட்டுவிட்டார். அதனால் அப்போ இருந்த ஒரு செப்பில் கருடன், காப்பரில் ஒரு கருடன் இருந்திருக்கார், அதெல்லாம் எரிச்சு போட்டதாக இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. என்னெல்லாம் அவள் உடைச்சாங்கிறது இன்றைக்கி வரும் பாருங்க, இன்றைக்கி கடைசியாக வரும்போது 1323 வரும்போது உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரரின் அனுகிரகத்தை பெற்ற தேசிகன் மண்டபத்துக்குள்ளே போகிறார். அங்கே ஒரே அத்வைத கோஷ்டியாக இருக்குது. இங்கே பாவம் வீக்காக ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் உட்காந்துருக்கா, சண்டை போட்டு போட்டு ஹார்லிக்ஸ் கொடுக்கறது கூட ஆள் இல்லை, டயர்டாக உட்காந்துருக்கா. தேசிகரே வாரும், வி ஹவ் மேட் ஒன் சீட் ஃபார் யூ, வி வில் கிவ் யூ ஆல் த ஃபெசிலிட்டிஸ், மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்றோம், ப்ளீஸ் வாதம் பண்ணுங்கள் சார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் பேச ஆரம்பிக்கிறேன்னார். அவளை பார்த்து கேட்டார், என்ன சுவாமி தப்பு? இல்லை உங்கள் ராமானுஜ தரிசனத்தில் தப்பு, என்ன தப்புன்னு சொல்லுங்க. எங்களது மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை,
கம் அகெயின் அப்படின்னார். எங்களு மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை, பர்ஃபெக்டாக என்னன்னு கேட்டார். தப்பே இல்லாமல் இருக்கிறது, தப்பு சொன்னால் தப்பே கிடையாது, தப்பு சொன்னால் சொல்லுன்னார். டப்ப 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 டப்பன்னு 100 தப்பு ஒப்பிக்க ஆரம்பிச்சு விட்டார். பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாய். இது 66 தூஷணங்கள் இப்போ இருக்கு. அது ஒரு மாதிரி கொஞ்சம் அத்வைத்தம் புரிஞ்சாதான், விசிஷ்டாத்வைத்தம் புரிஞ்சாதான் அது என்ன தப்புன்னே முதல்ல புரியும். நான் மாட்டுக்கு தப்பை சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது முதல்ல நமக்கு ஃபவுண்டேஷனே இல்லையே. அதனால் இப்போ மேலோட்டமாக சொல்கிறேன், அத்வைத பட்சம் என்ன, விசிஷ்டாத்வைத பட்சம் என்ன, மேலோட்டமாக சொல்கிறேன். இன்னொரு 15 நிமிஷம் நாங்கள்லாம் 5-6 வருஷம் காலக்ஷேபம் பண்ணுற சீபாஷ்யத்தை அடுத்த 15 நிமிஷம் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் தலை சுத்திராப்பில் இருக்கும், ஆடி ஆடி அகம் கரைந்து, அகமே இப்போ கரையும். அதனால் கொஞ்சம் அசர்ராப்பில் இருக்கும். சுவாமி அப்படின்னா எழுந்து போயிட்டு வந்துள்ளாமான்னு கேட்ட போகப்படாது. ஒரு 15 நிமிஷம், ஏன் சுவாமி 4 வருஷத்தை நீங்கள் 15 நிமிஷத்தை கேட்க போகிறேன். அது கூட பொறுமை இல்லை. என்ன என்ன பொறுமை உடையோர் லக்ஷ்மிபுரம் ஆழ்வர் இல்லையா, லக்ஷ்மிபுரத்தில் உங்களுக்கு வீடே கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்குமா, கோவில்கிட்ட கிடச்சிடும். அதனால் பொறுமையாக 15 மினிட்ஸ் கேளுங்க. ஆத்மா, இந்த வேதாந்த விஷயம் வந்துருத்தனால ஆத்மா தான் அங்கே பாடுபடும், ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறோம். ஆத்மா, இப்போ ஆத்மா இருக்கு, இப்போ ஆத்மா எப்படி இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஆத்மான்னு ஒன்று காமிக்கணும். அத்வைத பட்சம் என்ன சொல்கிறார் சங்கரர், பிரம்ம சத்தியம். ஃபிலாசபி வெரி சிம்பிள், பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், ஜகன் மித்யா, பாக்கி எல்லாம் பொய். ரொம்ப சிம்பிள், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் 3 விதம் உண்டு, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம். பிரத்யக்ஷம்னா பர்செப்ஷன், பொதுவாக பார்க்கறது, முகர்றதாகவும் இருக்கலாம், சுவாசிக்கிறதாகவும் இருக்கலாம், டேஸ்ட்டும் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இட் இஸ் சீயிங் பர்செப்ஷன். மைக் பார்க்கின்றேன், மைக் இருக்கிறது, இது பிரத்யக்ஷம். அனுமானம்னா இன்ஃபரன்ஸ், புகை வந்த உடனே எங்கேயாவது புகை வருதுன்னு வச்சுக்கோ, புகை வருதுன்னு எதுவும் சொல்லாது, டே எங்கேயோ எரியறதுடா. புகையை பார்த்தா நெருப்பு தானே ஞாபகத்துக்கு வருது, நெருப்பை பார்க்கல ஆனால் புகையை பார்த்துட்டா நெருப்பு ஞாபகம் வருது. பார்ப்பது புகை பிரத்யக்ஷம், ஆனால் அனுமானிக்கிறது அக்னி. அடுத்தா 3வது சப்தம். இப்போது ஒரு 2 வயசு குழந்தை, அதுக்கு நான் உட்காந்து இந்த பரபிரம்ம சிந்தையெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்க, அது புரியாது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், பெருமாள் இருக்கார், பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னா ஒரு மாதிரி கற்பனை பண்ணுறது. எதை கேட்டு கற்பனை பண்ணுறது, என் வார்த்தையை கேட்டு கற்பனை பண்ணுறது, அதுக்கு சப்தம். சப்தம்னா வேதம், ஆனால் இந்த இடத்துல வெர்பல் டெஸ்டிமனின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்று பார்ப்பது, ஒன்று அனுமானிக்கிறது, இன்னொன்று வாயால் சொல்கிறத சப்தமாக கேட்கறது. இந்த சப்தம்ங்கிறது தான் வேதம், வேதம் வேதாந்தம் இதெல்லாம் தான் சப்தசாஸ்திரம். அனுமானம் பிரத்யக்ஷம் வேறு. அத்வைத்தத்தில் என்னென்னா, நீ பார்க்கறது மைக்கை பார்க்குறோம், பீரோ பார்க்குறோம், என் உடம்பை பார்த்துக்கிறேன், கேமராவை பார்க்குறேன், இதெல்லாம் பிரத்யக்ஷம். ஆனால் சப்தம்ங்கிற வேதம் என்ன சொல்கிறது, ஒருவேளை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வேதம் சொல்கிறது எல்லாம் பொய் அப்படின்னா அத்வைத்தத்தில் என்ன சொல்கிறா, பார்ப்பது மைக்கை, ஆனால் பார்க்கும் மைக்கை வேதம் பொய்யுங்கிறது, வேதத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி, அதனால் நீ பார்க்குற மைக்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. வேதம் தானே பலம் ஜாஸ்தி, வேதம் பொய்யுங்கிறது, பிரத்யக்ஷம் பார்க்குறேங்கிறது, அதனால் சேர்த்து போட்டு அவள் சொல்கிறா நீ பார்க்கும் மைக் இல்லை. அதனால் அதாயிடுத்தா அதான கையோடு வருவோம். இப்போ பிரம்மம் எது, ஜீவாத்மா எதுன்னு அவள் என்ன சொல்கிறா, பிரம்மம் பரபிரம்மம் இருக்கு இல்லையா, பரமாத்மா, அதை அவித்யா சுத்திக்கிறது. இப்போ நீங்கள் அவித்யா என்னன்னு கேட்காதீங்க, அது ஒரு பெரிய என்வலப், அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கவர் போட்டு மூடுறேன். நம்ம மாத்துக்கு யாராவது வந்தால் ஒரு வஸ்துக்களெல்லாம் ஒரு பக்கம் போட்டு மாமா வேஷ்டியால் மூடுறோம் பாருங்க, அந்த மாதிரி மாமா வேஷ்டி மாதிரி இது ஒரு அவித்யான்னு ஒன்று சுத்தின்னு இருக்கு பிரம்மத்தை. இப்போ இந்த பரபிரம்மத்தை மாயா சுத்தின்னு இருக்கா. இப்போ பல இடங்களில் வெஸ்ட் பெங்காலில் போனேன்னா ராஜ்போகுன்னு ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். ராஜ்போகில் என்னென்னா உள்ளுக்குள்ள பாதாம் இருக்கும், அதுக்கு மேலே ரசகுல்லா இருக்கும், கரெக்டாக நான் சொல்கிறது ராஜ்போக் அப்படி தானே. ஏன்னா இப்போ அத்வைத்தத்துலேயே 2 கேள்வி கேட்க போகிறேன், ராஜ்போக் தெரியறது இது தெரிய மாட்டேங்குது. அதனால் உள்ள பாதாம், வெளியில் ரசகுல்லா. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பாதாம் தான் பரபிரம்மம், சுற்றி இருக்கிற ரசகுல்லா தான் அவித்யா மாயா. இப்போது இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்,
ஒரிஜினலாக இருந்தது பரபிரம்மம், அதை மாயா சுத்தி நுடுத்தோம். இப்போ புதுசாக வந்த ப்ராடக்ட்டுக்கு தான் ஜீவாத்மான்னு பேர். பரபிரம்மம் ப்ளஸ் ரசகுல்லாவான அந்த மாயா இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு புரியறதுக்காக ரசகுல்லாலாம் சொல்கிற நான் மாட்டுக்கு சொல்லிகிட்டே போகலாம், ராமா என்பது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியறது தான் எனக்கு முதல்ல அப்ஜெக்டிவ். நான் என் வித்வத்தெல்லாம் உட்காந்து காமிச்சேனானே இது சரியான இடம் கிடையாது. அதனால் பரபிரம்மம் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இப்போது ஜீவாத்மா பரபிரம்மமாக ஆகணும்னா எதை எடுக்கணும்? அவித்யாவை எடுத்துடணும், கரெக்டாக. இப்போ அவித்யாங்கிற ரசகுல்லாவை எடுத்தால் உள்ளுக்குள்ளே இருக்க பாதாமான பரபிரம்மம் தெரியும். இப்போது அவித்யாவை போக்குறதுக்கு வழி என்ன? அதுக்கு தான் சங்கரர் சொல்கிறார், சாஸ்திரங்களில் வாக்கியம் உண்டு, மகா வாக்கியங்கள்னு அவள் நாலு எடுக்கிறாள், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறா. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக உள்ளேன், தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் படிச்சுட்டியான்னு உனக்கு ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்து கொடுத்துன்னா அவித்யா விலகி அந்த பரபிரம்மமும் ஜீவாத்மாவும் ஒன்றாயிடும். அப்போ நீ முக்தி அடைஞ்சிருவே, நீ ஜீவன் இருக்கும்போதே முக்தி பெற்று விடுவாய், ஜீவன் முக்தன் நீ. இதுதான் அத்வைத்தம், சிம்பிள். பரமாத்மா அவித்யா சூழ்ந்து ஜீவாத்மாவாயிடுறது, ஜீவாத்மா மறுபடியும் பரமாத்மாவாகணும்னா மாயாங்கிற அவித்யாவை எடுக்கணும். போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, வேதத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களை படிக்கணும். படித்தா வரக்கூடிய ஞானத்தால் உனக்கு மோட்சம் கிடச்சிரும், இருக்கும்போதே மோட்சம் கிடச்சிரும். ஆயிடுத்தா? இதுதான் அத்வைத்தம். இதில் ஏழு தப்பு இருக்குதுன்னு ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் எடுக்கிறார், அனுபபத்தின்னு பேர். ஏழு விதம், சப்தவிதானுபபத்தி, ஏழு தப்பு. அதை தேசிகன் 66 பெருக்கிறார். என்ன சொல்கிறார்? பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம், நம்மளாம் ஜீவாத்மாக்கள், நமக்கு அஜ்ஞானம், நமக்கு அஜ்ஞானம் போய் நம்ம எப்போ தான் பகவானை தெரிஞ்சுக்க போகிறோமோன்னு கேட்போம். அப்போ என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவோம், ஹே பகவானே, நானும் ஜீவாத்மா உன்னை புரிஞ்சிக்க முடியாமல் தவிக்கிறேன், எனக்கு அஜ்ஞானம் சூழ்ந்திருக்கு, அந்த அஜ்ஞானத்தை போக்கு பகவானேன்னு பரமாத்மா கிட்ட ஜீவாத்மா பிரார்த்தனை பண்ணுறது. இதுதான் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அத்வைத்தத்து படி என்ன ஆயிடுது, பரபிரம்மத்தை மாயா சுத்திக்கிறது. இப்போ பாருங்கோ, பெருமாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் எம்மாயாவை போக்குன்னு. இப்போ பெருமாள் சொல்கிறார், இல்லைப்பா முதல்ல எனக்கே வழி இல்லை, நானே மாயையால் சூழப்பட்டிருக்கேன்னா இது ரொம்ப கஷ்டம். இப்போ பெருமாள் முதல்ல அவர் மாயையை போக்கி அப்புறம் நம்ம மாயையை போக்கணும். இப்போது பரபிரம்மத்துக்கே மாயா சூழ்ந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அப்புறம் அது எங்கே நம்ம வழி காட்ட? இப்போது ஓட்டை ஓடத்தில் இருப்பவன் ஒழுகல் ஓடத்தில் ஏறுமா போகிறேன், ஏன் கப்பலில் ஓட்டை வந்துடுத்து, சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துறேன். அங்கே எதிர்க்கிறவர் சொல்கிறார், சார் கம் டு மை போட், இஸ் யுவர் போட் சேஃப் அப்படின்னு கேட்குறேன். நோ சார், தேர் இஸ் ஒன் லிட்டில் கிராக், என் போட்டில் ஓட்டை, அவர் போட்டில் கிராக், ரெண்டும் தானே முழுக போகிறது. இப்போ எனக்கும் மாயா சூழ்ந்திருக்கு, பரபிரம்மத்துக்கும் மாயா சூழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீவாத்மா எந்த பரபிரம்மத்துக்கிட்ட போகும்? பரபிரம்மம் இஸ் ஆல்சோ சஃபரிங். இப்போ சேம் பிச்சுன்னு இந்த சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும், இந்த சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஜீவாத்மா போய் பரமாத்மா கிட்ட சொல்கிறது, நான் கஷ்டத்தால் தவிக்கிறேன், அவர் சேம் பிஞ்ச், நானும் அதே கஷ்டத்தால் தான்ப்பா தவிக்கிறேன் அப்படின்னு விட்டார், என்ன பண்ணுறது? அவர் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, சட்டின் எனக்கும் ஒரு குறை இருக்குன்னு சொல்லிவிட்டா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், பரபிரம்மத்தையே மாயா சூழறது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இஃப் பரபிரம்மம் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாயா, அப்படின்னா யாராலையுமே யாரையும் ரட்சிக்க முடியாது முதல்ல. ரெண்டாவது தேசிகன் சொல்கிறார், வேதத்தை மாயா இருக்குன்னு சொல்லிட்டுதானே, நீ ஏன் நீ சொல்கிற மாயாங்கிற டெஃபினிஷன் தான் கரெக்டுங்கிற. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினின் ஆள வந்தார் மகாலட்சுமியை கொண்டாடுறார். மாயான்னு அந்த இடத்துல என்ன இடம்னா, எங்களுக்கு பிரகிருத்தின்னு ஒரு திரையை போட்டு காமிக்கக்கூடிய லக்ஷ்மியே. வி ஹவ் பீன் ஃபேசினேட்டட் பை த வேர்ல்ட், பட் திஸ் ஃபேசினேஷன் ஷுட் கோ அவே அண்ட் ஷுட் பி ரீரவுட்டட் டுவர்ட்ஸ் த லார்ட். இந்த அடுத்த பொருள் என்ன வாங்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கோ, அதுக்கு மேலே டைவர்ஷன் போய் பெருமாள் மேலே திருப்புறம் பாருங்கோ, அதுதான் ரீரவுட்டிங், அதுதான் பியூட்டிஃபுல். இப்போது ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டே வரணும், என்னை ஃபாலோ பண்ணின்னு வந்தேன்னா தான் கொஞ்சம் புரியும். தேசிகன் என்ன சொல்கிறார், பார்க்கறது மைக்கை. இப்போ நான் மைக்கை பார்க்குறேன், எல்லாரும் பார்க்குறேலா, மைக்கு தெரியுது. இப்போது அத்வைதப்படி சங்கரர் என்ன சொல்கிறார், வேதத்தில் இருக்குது எல்லாம் பொய்யுன்னு, அதனால் இப்போ மைக் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ,
இது முதல்ல எப்படி புரிஞ்சுப்பேள்? இப்போது இருக்கிற மைக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இல்லை சுவாமி, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டானே, இதுக்கு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதா அர்த்தம். இல்லை, யூ ஹாவ் டு திங்க் இட் இஸ் லுக்கிங் ஆஸ் இஃப் இட் இஸ் தேர், பட் இஃப் யூ திங்க் இட் இஸ் நாட் தேர், இட் இஸ் நாட் தேர். இதெல்லாம் இப்போ இது உதவவே உதவாது. மைக்கு இருக்குங்கிறது இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் தேசிகன் சொன்னார், இருக்கிற உலகத்தில் இருக்குன்னு ஒத்துக்கோ, அதை பொய்யன்னு முதல்ல புரிஞ்சுக்காதேங்கிறார். டோன்ட் திங்க் இட் இஸ் இல்யூஷனரி ஆர் அன்ரியல், இட் இஸ் ரியல். மைக் இருக்கு, மைக்கால தான் நான் உபன்யாசம் பண்ணுறேன். உபன்யாசம் நன்னா பண்ணிவிட்டு நான் சொன்ன மைக் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லைன்னுட்டா, ஏன் சுவாமி நான் மெனக்கெட்டு அதுக்கு வரணும், நீங்கள் எதுக்கு உட்காந்து கேட்கணும்? கஷ்டப்பட்ட ஒரு மைக்கெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த எலெக்ஷன் டைமில் மைக் கிடைக்கிறதே கஷ்டமாக எடுத்துனார் சுவாமி. இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு மைக்கை ஏற்பாடு பண்ணி வச்சு, மைக்கும் இல்லை, மைக் ஏற்பாடு பண்ணவனும் இல்லை, அதனால் பணமும் கொடுக்க வேண்டாம்னு மைக்கு தூக்கி நம்ம ஓடி போயிடுவார் இப்போ இல்லையா? மைக்கும் இல்லை, மைக் ஏற்பாடு பண்ணவனும் இல்லை, சவுண்டும் கேட்கலை அப்படின்னு விட்டா எப்படி? ஃபஸ்ட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கிறார் தேசிகனும் ராமானுஜனும் சொல்ல. திங்க் இட் இஸ் தேர். இப்போ பரபிரம்மத்து மேலே நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிவிட்டா, சங்கரருடைய நல்லெண்ணம் என்னென்னா, எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லி பரபிரம்மத்தை மட்டும் சத்தியம்னு சொன்னால் அவனுக்கு ஆசை பரபிரம்மத்து மேலே வரும் அப்படிங்கிறது எண்ணம். ஆனால் ராமானுஜர் என்ன கேட்குறார், நீ எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிவிட்டு பரபிரம்மம் சத்தியம்னு நல்லெண்ணத்தோட சொல்கிற, ஆனால் பரபிரம்மம் மட்டும் சத்தியமாக இருந்தால் அதை புரிஞ்சுக்கிற ரெண்டாவது வஸ்துவே இருக்காதே. இப்போ புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும்னா அவனையும் நீ பொய்ன்னு சொல்லிவிட்டியானா யார் யாரை புரிஞ்சுப்பா? அதுக்கு சங்கரர் என்ன சொல்கிறார், புரிஞ்சுக்கிறவனும் கிடையாது, புரிஞ்சுக்கிற பொருளும் கிடையாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும்தான் சத்தியங்கிறார். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், இப்போ சுவாமி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறார் ஒருத்தர், ஐயோ நீங்கள் இந்த கடைக்கு மட்டும் போகாதீங்க, அரிசி வாங்காதீங்க, பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறார். யாருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்போம். சுவாமி எனக்கு தானே சொல்லுவார். இப்போ நான் கேட்குறேன், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? தெரியல. யாருக்காவதா? உங்கள் ஆத்துக்காரிக்கா? உங்களுக்கா? யாருக்குமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேட். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது வந்திருக்கணும் இல்லையா? அதுதான் தேசிகன் கேட்குறார். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸிங் பர்சன் ஒருத்தர் இருக்காரே, அதுவே நீ இல்லைங்கிறியே. அடுத்தா இப்போ அத்வைதத்தை சங்கரர் என்ன சொல்கிறார், பரமாத்மாவுடைய எக்ஸாக்ட் காப்பி தான் உங்களுக்குள்ளெல்லாம் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரமாத்மா தான், நம்ம நல்லவனோ கெட்டவனோ உள்ளுக்குள்ளே இருக்க பரமாத்மா நல்லவர் ஒரே அச்சு தான். இப்போ அழகிசிங்கர் கிட்டே போனால் சங்க சக்கர லாஞ்சனம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டார். பெருமளான ஒருத்தருக்கு வந்து பெரிய சங்கு சக்கரம், சின்னவருக்கு பெரியவராக இருந்தாலும் அது சின்னதாக இருக்கும், சின்னவராக இருந்தால் அது சின்னதாக தான் இருக்கும், ஒரே சைஸ் தான், ஒரே பரமாத்மா. இப்போ யாரோ ஒருத்தர் அத்வைத்தப்படி உலகமே போய் பிரம்மம் மட்டும் சத்தியம்னு புரிஞ்சுக்கிறார்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அந்த இடத்துல அந்த பரபிரம்மம் மோட்சத்துக்கு போயிடுறது. அதே பரபிரம்மம் தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த பரபிரம்மம் மோட்சத்துக்கு போகும்போது சைமல்டேனியஸாக எல்லாமும் தானே போகணும்? இல்லை சுவாமி, இந்த பரபிரம்மம் 1 மட்டும் போச்சு, பரபிரம்மம் 2 போகலன்னா அப்படின்னா ரெண்டு பரபிரம்மம் வந்துடும். புரியறதா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இவ்வளவு? ரெண்டாவது, இப்போது அத்வைதத்தில் ரெண்டு பிரம்மம், சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு பேர். குணங்களோடு கூடிய பிரம்மத்தை இப்போ நம்ம ஸ்ரீனிவாசரா சேவிக்கிறோம். மயில் பீலியோட அதராகித சாருவம்சனாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹான்னு மயில் பீலியோட இங்கே ஸ்ரீனிவாச சேவை சாதிக்கிறார். இவர் நல்லவர், அழகானவர், சௌந்தரியத்தோடு கூடியவர், லாவண்யத்தோடு கூடியவர், மிக ஞானி, பரமச்சேதனன், பரமகாருணிகன், எல்லா குணங்களோடையும் கூடிய பிரம்மத்தை நம்ம பார்க்குறோம். ச குண பிரம்மம், நல்ல குணத்தோடு கூடிய பிரம்மம். இந்த பிரம்மத்தை ஆராதனை பண்ணினா என்ன கிடைக்கணும்னா, சங்கரர் சொல்கிற, நீ ஆராதனம் பண்ண பண்ண இந்த பிரம்மம் போயிடும், புதுசாக ஒரு பிரம்மம் வரும், அதுக்கு குணமே இருக்காது, நிர்குணம், குணமே இருக்காது. அதுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்குமான்னு கேட்டால் ஃபார்மும் இருக்காது, குணம் இருக்குமான்னு கேட்டால் குணமும் இருக்காது, பேர் இருக்குமா பேரும் இருக்காது. பேர் இல்லாத, குணம் இல்லாத, உருவம் இல்லாத ஒன்று அடையணுங்கிறதுக்காக உருவத்தோடு கூடிய, பேரோடு கூடிய, குணங்களோடு கூடிய பிரம்மத்தை ஆராதனை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சகுண பிரம்மம், ரெண்டாவது ஸ்டேஜ் நிர்குண பிரம்மம். அடுத்தா இப்போது ஒரு 5 கடை இருக்குது. முதல் கடையில் அரிசி கிடைக்கல, ரெண்டாவது கடையில் கிடைச்சிது, மூணாவது கடையில் இருக்குது, நாலாவது கடையில் இருக்குது, அஞ்சாவது கடையில் இருக்குது. இப்போ 5 கடையும் வரிசையாக இருக்குது. எனக்கு தெரியும் முதல் கடையில் இல்லை, ரெண்டாவது கடையில் இருக்குது, 4 கடைகளையும் இருக்குது. ஒருத்தர் வந்து கேட்குறார், சுவாமி இங்கே 5 கடை இருக்கே,
இங்கே எங்கே அரிசி கிடைக்கும் நான் சொல்கிறேன், முதல் கடையில் அரிசி கிடைக்காது, பாக்கி நாலு கடையிலையும் கிடைக்கும். அர்த்தம் என்ன? ஒரு கடையில் அரிசி இல்லை, பாக்கி நாலு கடையில் இருக்குது. அப்படின்னா கடையே இல்லைன்னு இல்லை, கடை இருக்குது, அந்த அரிசி தான் இல்லை. நிர்குணம்னு சொன்னால் ராமானுஜர் கேட்டார், கெட்ட குணம் இல்லைன்னு சொல்லு, புரிஞ்சுக்கலாம். குணமே இல்லைன்னுட்டா குணமே இல்லாத ஒன்று அடையிறதுக்காக நம்ம இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம என்ன கட்டு லோ லோ லோலோன்னு அக்னி நட்சத்திரத்தை கத்தின்னு இருக்கேன். சுவாமி எதை அடையணும்? குணமே இல்லாத ஒருவரை அடைய வேண்டும் என்பதற்காக. அவர் எப்படி இருக்கார், அவர் எப்படி இருக்காருனே தெரியாது, உருவமே இல்லை. உருவமே இல்லாத, குணமே இல்லாத ஒருத்தர் அடையிறதுக்கு எல்லாரும் இப்படி கிருஷ்ணன் சுவாமி கார்த்தால் உட்காந்து டிவி சேனல் விடுறதில்ல, எல்லாத்துலேயும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். மெனக்கட்டு எதுக்கு பண்ணணும்னா, இல்லை சுவாமி அவருக்கு குணமே இல்லை, அவர் அடையணுங்கிறதுக்காக பண்ணால் அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. அதுக்கு சங்கரர் சொன்ன, ராமானுஜா புராணங்கள்லாம் பரபிரம்மத்தை சொல்லும்போது நிர்குணம்னு வருது, சகுணம்னு வருது, அதனால தான் நான் சகுணம் சொல்லிட்டு நிர்குணம் சொன்னேன். அதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னார், சுவாமி நீரும் சன்னியாசி நானும் சன்னியாசி, வி டு நாட் நோ த ப்ராப்ளம்ஸ். நான் கல்யாணம் பண்ணிட்டு சன்னியாசி, நீர் கல்யாணம் பண்ணிக்காத சன்னியாசி, ஓகே. பாஷ்யக்காரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார், சுவாமி நமக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாது, எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாஷ்யக்காரர் ரொம்ப சேனல்ஸ்லாம் பார்ப்பார், அதனால் அவருக்கு நல்ல நாலெட்ஜ். அவர் சொல்கிறார், ஒரு ஆற்றுல பொண் பார்க்க வரா, அங்கே உள்ளேந்து மாமி, மாப்பிள்ளையா பழக்கம் ஏதாவது இருக்கா? பழக்கம்னா ஹேபிட். இந்த இடத்துல வாட் டு தே மீன் பை பழக்கம்? ஆனால் அந்த வார்த்தை போடலை, கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கான்னு தான் போட்டிருக்கார். இப்போ அவள் சொல்லுவா, பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன, ஹேபிட் எதுவும் இல்லைன்னு இல்லை, கெட்ட ஹேபிட் இல்லை. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ராமானுஜர் கொடுத்தார் சங்கரருக்கு, சங்கரர் நோட் பண்ணிட்டார், ஓகேப்பா நவ் இது ஓகே புரிஞ்சுதுன்னார். இன்னொன்று நிர்குணத்துக்கு சொல்லும் ராமானுஜா அப்படின்னார், வரேன் வரேன் வெயிட். லக்ஷ்மிபுரத்தில் போகிறார், இப்படி நடந்து போகிறார், பெருமாளை சேவிச்சுட்டு சங்கரர் ராமானுஜர், சங்கரருடைய பூர்வாஷ்ரமத்து தாயார் ஆரியாம்பா, ராமானுஜருடைய பூர்வாஷ்ரத்து தாயார் பூமி பிராட்டி காந்திமதி நடந்து போகிறார். அதுக்குள்ளே எனக்கு ஒன்றே கால் மணி நேரம் ஆகிடுச்சுன்னு நான் பாதுகாசாசனம் வேறு சொல்லணும், அத்வைதத்தை புரியறதுக்கும் விசிஷ்டாத்வைதத்தை புரியறதுக்கும் இவ்வளோ நடி ஆகிடுது. லக்ஷ்மிபுரத்தில் இப்படி நடந்து போகிறான், இங்கே எவ்வளோ பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நிலம் இருக்கும் சும்மா குத்து மதிப்பாக சொல்லணும், 15,000 பர் ஸ்கொயர் ஃபீட். அப்படின்னா இந்த ஹால் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ, கிட்டத்தட்ட லட்சங்கள், ஒரு கோடி கிட்டத்தட்ட வைக்கணும்னு வச்சு. ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் சங்கரர்கிட்ட, இருங்கோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அம்மா அப்படிங்கிறார். உடனே பக்கத்தில் இருக்கிற காந்திமதி சொல்கிறார், என்னப்பா நம்ம ஒரு வீடு வாங்கலாமா, இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ரொம்ப ஊருக்கு வெளில இருக்குது, சென்டர் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஏதாவது வாங்கலாம். ஓகேப்பா வாங்கலாம். இங்கே வாங்கலாமா? ஐயோ காசே இல்லைப்பா. காந்திமதி கையில் ஸ்டைலாக குச்சி ஹேண்ட்பேக், காந்திமதி கையில் குச்சி ஹேண்ட்பேக், குச்சி ஹேண்ட்பேக்கை பிடுங்குறார் ராமானுஜர். இப்படி இப்படி குலுக்கிறார், ஒரே சில்லறையாக விழருது. அம்மா நீ பணம் இல்லே இல்லைன்னு சொன்ன, இங்கே இருக்கு பாரு. அடே அசடே, பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த நிலம் வாங்கிறதுக்கான பணம் இல்லை. பாஷ்யக்காரர் எடுத்த சங்கரரே, நிர்குணம்னு சொன்னால் குணமே இல்லைன்னு வச்சுக்காத, கெட்ட குணம் இல்லைன்னு வச்சுக்கோ. இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதை இது பாருங்க, நான் இன்னும் 0.01% கூட சொல்லலை, அதுக்குள்ளேயே நம்ம மனசு என்னமோ கொஞ்சம் குழம்பின ஆப்பில் இருக்கு இருக்கா. இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சி 100 தப்பு கண்டுபிடிச்சார் தேசிகன். 7 டிபேட், 24x7 போட்ட நியூஸையே போடாமல் ஒரு ஒரு தூஷணமாக எடுக்கிறார். நம்ம 24x7 இப்படி ஒரே நியூஸை போட்டு 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 ஆவருத்தி சாஸ்திரம், ஓ வாய் கோவீஜன வல்லபாய் வராய் ஓம் பட் ஸ்வாஹா, ஓ வாய் கோவீஜன வல்லபாயின்னு அது ஆவருத்தி பண்ணுற மாதிரி அதையே காமிக்கிறாங்க. தேசிகன் அப்படி இல்லை, டைப் டைப்பாக எடுக்கிறார், வெரைட்டி வெரைட்டியாக எடுக்கிறார், சததூஷணி எடுத்தார். சரி ரொம்ப மேலே ஓட்டமாக சொன்னேன், 100 தூஷணங்களுக்கு நான் இன்னும் போகவே இல்லை, 66, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நாளைக்கு யாரும் வரமாட்டேள். அதனால் இப்போ அந்த என்ன தூஷணங்கள் அப்படிங்கிறத தேசிக சஹசிரநாமத்தை திருக்குடந்தை தேசிகன் நாமாவளியாக எடுத்திருக்கார், அதை நான் அப்படியே படிச்சுடுறேன். உங்களுக்கெல்லாம் சததூஷணி கேட்ட பலன் கிடைக்கும்.
சதூஷண்யபக்ராந்தமாயி துர்வாதி கர்வகஹ நிர்விசேஷ பிரம்ம சப்த முக்கிய அமுக்கிய அர்த்த பங்க கிருத் நிர்விசேஷ பிரம்ம ஜிக்ஞாசத்வ பஞ்சன தட்சிண கர்ம பிரம்ம விசாராத்ம மீமாம்சைக்க விதாயக விதானார்ஹ வாக்கியார்த்த ஞான ஹேதுத்வ பஞ்சக உபாசன ஹேது வேத்த பாதானுஸ்ருதி பாதக யஜ்ஞாதி பிரம்ம விவிதிஷ ஹேதுத்வ நிரோதக சாப்த பரோக்ஷ தூத பூர்வவ்ருத்த சதுஷ்டய மாயி வாதாதிகார க்னஹ நிர்விசேஷாத்ம பாவஹ நிர்விசேஷ பராலம்பி நிர்விகல்பன பஞ்சனஹ சன்மாத்ரா யக்ஷோயர்த்த பேத தோஷோத்வார கோவிதஹ பரவேதா பிரமாணத்வ த்ருக் த்ருஷ்யாத்வானு மானஹ வியாவர்த்தமான பாவானுமான ரோதன தத்பரஹ மாயி த்ருக் த்ருஷ்ய சம்பந்த நிராசைக விசக்ஷணஹ மாயி பாஹ்ய பிரகாஷானுபபத்தி ஸ்தாபன க்ஷமஹ பிரம்மாஶ்ரய ஜ்ஞான ஹந்தா பிரம்மா வேத்யத்வ பஞ்சகஹ ஞானா ஜன்ம நிராக்ருத்தி நிர்விகாரத்வமானஹ தீனாநாத்வவிரோதிக்னோ நிர்விசேஷானுமானஹ சம்விதாத்மவத்வ ஹந்த அஹமர்த்தாத்மவத்வ நிரூபகஹ ஞாத்ருத்வாத்யாஸ ஹந்தா ச சாக்ஷி பஞ்சன தத்பரஹ சாஸ்த்ராத்யக்ஷ விரோதஜ்ஞஹ அனுதாசாத்ய ருதார் ருதார்த்தவித் ஜீவன் முக்தத்வபாத சாமானாதிகரண்யஹ சம்விதேவத்வேஹ மாயுப்பதேசானுபபத்திவித் நிர்விசேஷதிரோதான ஹந்தாத்மத்வயபஞ்சக ஜீவேஸ்வரைக்யவாதஜ்ஞ கண்ட வாக்கியார்த்தபாதக பாவரூபாஜ்ஞானரோதா ஜீவாஜ்ஞான விநாசக அவித்யானுபபத்திஜ்ஞ மாயா வித்யா விபாக கிருத்க்ரிக்னீத சம்சார நிர்வர்த்தக நிவர்த்தக நிவிருத்தியனுபபத்திஜ்ஞோ சப்தா வேத்யத்வபஞ்சக நிஷ்ப்ரபஞ்ச நியோக் நியோக்யஜ்ஞஹ விகல்பாமானதப்ரியஹ உபப்ரஹ்மண வைகட்ய யுக்தா துர்மத வேதிதா ஐக்யோபதேசான்யோபத்ய சம்பவபாதகஹ குத்ருக்ஷாஸ்த்ர த்ரிகாரக்னஹ முக்ததே தத்வ தத்வவித் சகுண சகுணாகுண வேதாந்த வ்யவஸ்தாகரணக்ஷமஹ ப்ரஹ்மோபாதான விண்மாயோபாதானத்வ நிராசக கார்யாத்யுனு தத்துவ பரிஹார விசக்ஷணா பிரம்மானந்த தத்துவமதிர் நிர்வேச நிர்விசேஷானந்த பஞ்சக நிர்விசேஷ பிரம்ம நித்ய பாவ பஞ்ச தக்ஷிண அத்விதீய ஸ்ருதி வ்ராத விசம்வாத விசாரக சத்வ அசத்வ விவேக்தா ஜீவைக்ய பங்க விசக்ஷண குத்ருக் த்ருக்பக்ஷ பஷூத்ராதிகரண வியாஹதி பிரிய அதிகாரி விவேகஜ்ஞ யதி லக்ஷ்மண விவேசக அலேபகமதச்சேதா மாயி சூத்ரார்த்த பாதக வெறும் சூத்திரங்கள் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இது இவ்வளோ பெரிய கிரந்தம் ரெண்டும் சததூஷணிய காலக்ஷேபம் பண்ணணும்னாலே ஒரு 4-5 வருஷம் ஆகும். அதனால் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறதுக்குள்ளே பல பேர் அப்படியே ஒரு ஆர்டராப்பில் இருக்குது, கதாபாகம் வந்துடும். இது கேட்ட உடனே அவன் என்ன சொன்னால், உங்கள் தரிசனத்தில் தப்பு, நாங்கள் பர்ஃபெக்ட்டுன்னா. அதுக்கு தேசிங்கன் சொன்னார், அங்கே 100 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கேளுவோம் சுவாமி, சததூஷணி வாதத்தை எடுத்தார். ஆனால் எடுத்த கையோடு பாருங்கள், ஒரு பெரிய விஷயம் நான் சொல்கிறேன். அங்கே வந்த அத்வைதிகள் பல பேர் கர்நாடகத்துலேருந்து வந்திருந்தா, ஸ்ருங்கேரி பக்கத்துலேருந்து. தேசிகன் உடனே கேட்குறார், பாருங்க ஸ்ருங்கேரி மடத்தில் இப்போ ஆச்சாரியாள் எப்படி இருக்கார், இது முடித்த கையோட. அப்படின்னா அர்த்தம் என்ன? வி மே ஹாவ் அ ஃபிலசாஃபிக்கல் டிபேட் பட் வி டோன்ட் அட்டாக் பர்சனலி. அதுதான் சங்கரரை பற்றி ராமானுஜர் ஒரு வார்த்தை தலைக்குறைவாவோ பேசிடவே மாட்டார். அவர் இப்படி சொன்னார், அவருடைய கருத்து இது. ஆனால் இப்படி இருக்கே, அதனால் எங்கள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த கருத்து இது. அப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் வாதம் பண்ணுவா. இந்த கெட்ட வார்த்தை பேசி இன்னொருத்தரை சொல்லி அவனை அடித்து இவன் அடித்து இதெல்லாம் வாதமே இருக்கு. தேசிகன் கேட்குறேன், சிங்கேரி மடத்தில் அப்போது இருந்த ஆச்சாரியன் பேர் வித்யா தீர்த்த பாரதின்னு பேர், வித்யாரண்யர் இல்லை, வித்யா தீர்த்த பாரதி. அவர் எப்படி இருக்கார், அவள்லாம் சௌக்கியமாக இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கள், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேளாமே, இதுக்காக உங்கள் குழந்தை பிறந்திருக்காமே எப்படி இருக்குது, அவா விசாரிக்கிறா. பாருங்கோ அந்த வாதம் எவ்வளோ அழகாக முடிஞ்ச உடனே சுமூகமாக பேச ஆரம்பிச்சுட்டான். அப்போ தேசிகன் கேட்குறாரு, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதவன் ஒருத்தர் இருக்கானே ஏகசிலா நகரத்தில் இருக்கானே, ஏகசிலா நகரம்னா உருகல்லு, வாராங்கல்லுக்கு ஏகசிலா நகரம், தெலுங்குல ஒக அண்டே ஒரு, ஒரு அண்டே ஏக, ஷிலா அண்டே கல்லு, ஏகசிலா அண்டே ஒரு கல்லு, ஒரு கல்லு அக்கடிஞ்சி மருவி இப்புரு வாராங்கல்லு, ஏகசிலா நகரம் வாராங்கல்ல எடுத்து. அங்கே தான் ஆண்ட மன்னர்களுக்கு தான் காக்கத்தீயாள்னு பேர், காக்கத்தியா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு.
அங்கே இருந்த ரெண்டு பிரதர்ஸ் ரொம்ப லேர்னட் பீப்புள், அண்ணா தம்பி, தம்பிக்கு மாதவன்னு பேர், அவரும் தேசிகனும் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒன்றா வாசிச்சா தர்க்கம் மீமாம்சாலாம் கேட்குறார் மாதவன் எப்படி இருக்கார். அதுவா சுவாமி ஏன் கேட்குறேன், இல்லை குடும்பத்தில் ஒரே குழப்பம், அண்ணா வந்து ஆற்றுக்கு சொல்லிக்காமல் இங்கேயோ ஓடி போயிட்டார், ஓடி போன அண்ணாவை தேடின்னு தம்பி போயிருக்கார், பாவம் எங்கே தேடி கண்டுபிடிப்பார். கர்நாடகா எப்படி இருக்குது, தேசிகன் கேட்டு வச்சுக்கிறார், இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே போகணுமே, கர்நாடகா எப்படி இருக்குது. கர்நாடகா இஸ் ஃபைன் சுவாமி, ஆனால் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் துருஷ்கால் வடநாட்டிலேருந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எங்கே இருக்கக்கூடிய ஹொய்சாலா மன்னர்கள் காத்துன்ருக்கா இனிமேல் போக போக எப்படி இருக்குமோ தெரியலேன்னு மேலோட்டமாக ஒரு ஃபீலர் கொடுத்துட்டு போகிறா. ஆயிடுத்தா, அப்போ பெருமாள் சன்னதியிலேருந்து மரியாதை வருது தேசிகனுக்கு. இதெல்லாம் பேசி வாதம் முடித்த கையோடு விசாரிச்சுருக்கும் போது மரியாதை வருது. என்ன மரியாதைன்னா, பட்டர்கள் பார்த்து கேட்குறார் தேசிகன் என்ன மரியாதை அடியேன்னு வந்து, இல்லை பெருமாள் உங்களுக்கு வேதாந்தாச்சாரியனுங்கிற பட்டம் கொடுத்துருக்கார். இன்னொரு மரியாதை வருது, அப்படி தலையிலேருந்து எடுத்துன்னு வர்றார், மஞ்சக்கா போட வருது. எங்கேருந்து சுவாமி, தாயார் சன்னதியிலேருந்து வரோம், தாயார் உமக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற பட்டம் கொடுத்துருக்கோ. இது யார் சொல்கிறா, தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்தை எடுக்கிறார், எனக்கு பெருமாள் அந்த பட்டம் கொடுத்தாருன்னு. விஸ்வஸ்மின் நாம ரூபாண்யனு விஹிதிவத தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சங்ஞாம் அவஹித பகு வித் சார்த்தமன் வர்த்தயாமி. எனக்கு என்ன பாகியம், எங்கள் பெருமாள் வேதாந்தாச்சாரியனுங்கிற பட்டம் கொடுத்துருக்காரேங்கிறார். இவர் ஒருத்தருக்கு தான் வேதாந்தாச்சாரியன் பட்டம், அதை எடுக்கிறார். இஹரங்கபதி பிரசாத லப்தோ பய வேதாந்த துரந்தரத்வ கீர்த்தி அபி தத் சக தர்ம தர்மிணி கிருபாத்தாகில தந்திர பிரபுதாக ஏஷ சூரிஹி ரங்கபதினா சபாயாம் திருஷ்ட்வா வியாக்கியான கௌசலம் சூரேஹே வேத சிரோ தேசிகதா தத்தா யஸ்மை தமாஸ்ரயே நித்யம் தத் பிரேஸ்யா சர்வதந்திரேஷு தாக்ஷ்யம் தத்தம் யஸ்மை பிரீதயா தேசிகாய தஸ்மை பக்த்யா குர்வதே ஏது சேவாம் தத்தாசானாம் தாஸ்ய அப்யர்த்தயேஹாம். தாயார் சர்வதந்திர ஸ்வதந்திரன், யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ், பட்டம் கொடுத்துட்டா. பெருமாள் சொல்கிறார், யூ ஆர் த ஒன்லி ப்ரிசெப்டார் ஃபார் வேதாந்தா, வேதாந்தாச்சாரியர். ஆனால் தேசிகன் எடுக்கிறார், எனக்கு நீங்கள் வேதாந்தாச்சாரியன் ஆச்சாரியா, ஆச்சாரியனுக்கு இன்னொரு வார்த்தை தேசிகா, எல்லா ஆச்சாரியாலும் தேசிகன் தான். தொடகாச்சாரியார் பாடினார், விதிதா கிள சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதாத் கதிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். எங்கள் சங்கர பகவத் பாதாளே, நீங்கள் தான் எனக்கு தேசிகர்னு பாடியிருக்கார். பொதுவாக ஆச்சாரியனுக்கு தேசிகன்னு பேர், ஆனால் ஆச்சாரியனுக்கு தேசிகன்னு பேர் இருந்தாலும் பல இடத்துல அந்த காமன் நேம் பிகம்ஸ் த ப்ராப்பர் நேம். பொதுவாக எல்லா ஆச்சாரியர்களுக்கும் தேசிகன்னு பேர், ஆனால் எப்போ இவர் வேதாந்த தேசிகர் என்று புகழப்பட்டாரோ வேற எல்லாரும் தேசிகன்னு போட்டுக்கிறத விட்டுட்டான். அதனால் வேதாந்தாச்சாரியன் வேதாந்த தேசிகன். ஆனால் தேசிகனுக்கு பாருங்கோ, முதல்ல அவ என்ன தப்பு சொன்னால், ராமானுஜ தர்சனத்தில் தப்புன்னா, அதுக்கு சததூஷணி வாதம் பண்ணிட்டார். அடுத்தது என்ன சொன்னால், தமிழ் பிரபந்தம் வாசிக்கக்கூடாது, வி டோன்ட் பிலீவ் இன் தமிழ், தமிழில் யாரும் பேச மாட்டா அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணியிருக்கா. அப்போ புரட்சி செய்த புரட்சி தலைவர் யார், தேசிகனும் ராமானுஜர். அவர் சொல்கிறார், பூவளருந்தி பூவளருந் திருமாது புணர்ந்த நம் புண்ணியனார் தாவளமான தனித்திருவிஞ்சேர்ந்து தமருடனே நாவளரும் பெரும் நான்மறையோதிய கீதமெல்லாம் பாவளரும் தமிழ் பல்லாண்டி இசையுடன் பாடுவோமே. தேசிகன் எடுத்தார், நாங்கள்லாம் இப்போ பரநியாசம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நினச்சுட்டு இருக்க, சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிய போகிறது, சூக்ம சரீரம் வாங்கிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் போக போகிறது, விரஜாநதியை தாண்ட போகிறது, வைகுண்டத்துக்குள்ளே போக போகிறது, என்ன பண்ண போறீர் அப்படின்னு கேட்டால், அங்கே போய் நாங்கள் பல்லாண்டு பாடுவோம். என்ன பாடுவோம், தமிழ் பல்லாண்டு பாடுவோம். த ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வைகுண்டம் இஸ் தமிழ்னுட்டார் அவர். சம்ஸ்கிருதம் பின்னாடி சொல்லியிருந்தா, இவர் தமிழ் பல்லாண்டு பாடுவோமேனுட்டார். இனிமேல் நாங்கள் அங்கே போனால் தமிழில் தான் பாடுவோம், ஒழுங்காக தமிழ் கற்றுக்கணும், ஒழுங்காக நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்கோ, ஸ்ரீ வைகுண்டம் போனோன்னு கூட பல்லாண்டு தான் பாடிட்டு இருப்போம். பல பேர் சான்ஸ்கிரிட்டில் பாடுவா, நம்மளாம் தமிழ் பல்லாண்டு பல்லாண்டு என்ன பாடுவோமே. இப்போ தமிழ் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரா. அடுத்தது சொல்கிறார், இங்கே திருப்பானாழ்வார்
அஞ்சாவது வர்ணத்தை சேர்ந்தவர்னு கோவிலில் விடலை. ஆனால் எல்லா ஆழ்வார்கள் பிரபந்தத்தை விட்டுட்டு முதல்ல நான் திருப்பான ஆழ்வார் சாதித்த அமலநாதி பிரானுக்கு தான் வியாக்கியானம் பண்ணுவேன். அப்போ எடுக்கிறார், காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்ன பரவுகின்றோம் வீண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே. எங்க பான் பெருமாள் பாடின கிருஷ்ணரை பத்தி அமலநாதி பிரான்கிற ரங்கநாத பிரபந்தத்தை நாங்க பாடுவோம். இந்த வையகத்துல அந்த பிரபந்தத்துக்கு நான் வியாக்கியானம் பண்றேன்னா, யாரு வேதாந்த ஆரியன் என்று எம்ப நின்றோம், வேதாந்தாச்சாரியன்னு பேர். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம் பெரியோமல்லோம், நான் பெரியவனே கிடையாது, சும்மா பேரு தான் வேதாந்த தேசிகன். ஆனா இங்க ஆழ்வார்கள் தான் எங்களுக்கு முக்கியம். வேதாந்த ஆரியன் என்று எம்ப நின்னோம், நாம் பெரியோமல்லோம், நான் பெரியவனே கிடையாது அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அவர் பெரியவர் இல்லைன்னா வேற யாரு? நாம் பெரியோம் அல்லோம், நாம் நன்னும் தீதும் நமக்கு உரைப்பார். நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன், யாராவது எனக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைப்பாரா, நான் தேடிட்டு இருக்கேன். நான் ஆச்சாரியன் இல்லை, நான் சிஷ்யனா தேடிட்டு இருக்கேன். நமக்கு உரைப்பார் உடனென்னு நாடுவோமே. இங்க திருப்பானாழ்வார் தான் பாருங்க, பெரியாழ்வார் பிரபந்தத்தை எடுக்கல, அவர் பிராமணர். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிரபந்தத்தை எடுக்கல, பிராமணர். திருமங்கை ஆழ்வார் பிரபந்தத்தை எடுத்துக்கல, அவர் க்ஷத்திரியர். குலசேகர் ஆழ்வார் பிரபந்தத்தை எடுக்கல, க்ஷத்திரியன். நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா பிரபந்தங்கள் எடுக்கல. அந்தியர்னு கொண்டாடப்பட்ட திருப்பான ஆழ்வார் பிரபந்தத்தை எடுத்தார். ஏன்னா அந்தனர் அந்தியர் யாருமே பெருமாள் முன்னாடி சமம்தான். யூ மே டிஃபர் இன் யுவர் நேம்ஸ், யூ மே டிஃபர் இன் யுவர் காஸ், பட் பிஃபோர் த லார்ட் யூ ஆர் த சேம். ஆனா இதுல ஒரு விஷயம், சேத்ரே சாரத்தை எடுக்கிறார் அப்படி சொல்லிட்டேங்கிறத எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாத, எல்லாரையும் ஈக்குவலா பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து நன்னா இருக்கோ அதை நன்னா எடுத்துக்கும், இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைச்சாலும் எடுத்துக்கும். உடனே போய் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்காதே அப்படின்லாம் எடுக்கிற ரகசியத்திரை சாரத்தில். ஞானத்தை பரிமாற்றிக் கொள்ளலாம், பெண் கொடுத்து வாங்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அப்படின்னு விட்டார். ஆனால் முதல்து பண்ணுறோமோ இல்லையோ ரெண்டாவது பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் தேசிகன் என்ன பண்ணார், எங்கள் நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழி ஒவ்வொன்றும் உபனிஷத் வாக்கியம்னு திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு ஒன்று பாடினார். அதை சொல்கிறார், எங்கள் நம்மாழ்வார் என்ன அழகு பாருங்கள், இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அனுபவிக்கணும். திரௌபதி ரொம்ப அழகி, வெரி பியூட்டிஃபுல், டார்க் அண்ட் பியூட்டிஃபுல், பிளாக் பியூட்டி, டார்க்காக இருப்போம், பியூட்டி, கிருஷ்ணான்னு பேர் அவளுக்கு. இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறான், ஒரு பெண் அப்படியே கருப்பாக இருக்கிறவோ அப்படியே வருத்தப்படுறா, பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுக்குறார், அப்படியே அவள் தொடவினோடனே அப்படியே லைட் மாதிரி ஆகிடுறான். ஏன் சுவாமி இது நம்ம ஊர்லேயே, ஊரில் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு இருக்குது, பிடிச்ச கலராக இருக்கும்போது ஏன் அதை வெளுப்பாக்கணும், கருத்ததை வெளுக்க செய்யலாமோ. கண்ணன் கருப்பு, அதனால தான் திருக்குடந்தை ஆண்டன் வேடிக்கையாக சாதிப்பார். கிராமத்தில் கருப்பண்ண சாமினா யாருடா, கிருஷ்ணர் தான் அப்படிம்பார். நான் கருப்பு சாமி தானே இருக்கார் அவர். அதனால் திரௌபதி ரொம்ப டார்க், ஆனால் அவளுக்கு போட்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கர்ணன்லேருந்து வரோம். இந்த கர்ணனை நம்ம ரொம்ப ஒரு எலிவேட் பண்ணி வச்சுப்பிட்டோம், கர்ணன் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிவிட்டோம். என் உயிர் தோழி கேளடி சேதிங்கிற வரைக்கும் போயாச்சுது. போய் வா மகளே, போய் வா, வா மகளே வா, இது அப்புறம் என்ன, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு சொல்லும்போது அந்த பாடல் போட்டியில் பாடினா மாமியும் மாமாவும் சேர்ந்து அழறா, ஆற்றுல மாமி மாமா அழறா, ஓட் பண்ணுறா, யார் ஜெயிக்க போகிறா யார் இல்லைன்னு அவ்வளோ அங்கே முக்கியம், நமக்கு மோட்சம் கிடைக்குமான்னு யாரும் கவலைப்படுறதில்லை, ஓட்டிங் அங்கே நடந்துட்டுருக்கு. அவர் பரிசு வாங்கின்னு போய்ட்றார், மாமா மாமிங்க ஐயோ உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த மாதிரிலாம் பாட்டு வராதே, கர்ணன் மாதிரி ஒரு நல்லவன் இல்லை. ஆனால் மகாபாரதத்தை ஆனஸ்ட்டாக படித்தேன்னா கர்ணன் மாதிரி ஒரு காப்பி கேட் லோகத்தில் இல்லை, பொறாமல் பிடிச்ச ஆள். அர்ஜுனன் ஏதாவது பண்ணிட்டா அவன் காப்பி பண்ணணும், அந்த மாதிரி தான் மகாபாரதத்தில் இருக்கு. இல்லை சுவாமி எங்கள் சிவாஜி அப்படி எடுத்திருக்காருன்னா நீங்கள் போக் ரோட்டில் போய் கேட்டுக்கணும், அதை மகாபாரதத்தில் அப்படி இருக்கார். இல்லை என்னென்னா திரௌபதி ஸ்வயம்பரத்துக்கு கர்ணன் வரான், கூட கர்ணனோட அவன் பிள்ளையும் வரான். இது பாருங்க,
அவன் சொல்லி வைக்கிறான், இதை பாருப்பா திரௌபதி யார் மேலே இது மாலை போடுறாளோ, மாலை போட்டால் எனக்கு உனக்கு அம்மா, உனக்கு போட்டால் எனக்கு மாட்டு புண்ணுன்னு இப்படிலாம் பேசின்னு வரான். மகாபாரதத்தில் இந்த ஸ்லோகம்லாம் படித்தேன்னா தெரியும் கர்ணனுடைய ட்ரூ கலர் நிறம் வெளிப்பட்டது தெரியுமா செய்தீர்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுள்ளாங்க. அதனால் அந்த பாஞ்சாலிக்கு அவ்வளோ ஒரு போட்டி, அந்த காலத்தில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் எல்லா மென்னும் அவளுடைய ஃபோட்டோவை தான் பெட்ரூமில் போட்டு அப்படி படம் மாதிரி மாட்டி வச்சுருப்பான்னு வச்சுக்கோ, அவளையே பார்த்துன்னு கல்யாணம் செய்வோமா செய்வோமான்னு காத்துட்டுருப்பான். அவள் எவ்வளவு அழகுன்னா எடுக்கிறார் தேசிகன், அது வியாசருடைய பாரதத்திலேருந்து எடுக்கிறார். எப்பேற்பட்ட ஜானி பாருங்கோ, அவளுக்கு சைரந்திரிகான் அவளே ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தா. அவள் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு தெரியும் அஜ்ஞாதவாசத்தில் அவளே ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாள். ஆனால் அவள் அரண்மனையில் இருக்கும்போது மற்றவாள்லாம் அவளுக்கு கூந்தலுக்கு அழகாக அலங்காரம் பண்ணுவாள். அவளுடைய ஹேர் பியூட்டியே தனி. எல்லாரும் பாஞ்சாலியுடைய கூந்தலை கண்டதுண்டோ அப்படின்லாம் கேட்பாளும். அவ்வளோ லாக்காய் நான் இந்துலேகா தடவிய பிறகு இப்படி இருக்குன்னு சொல்கிறா பாருங்க, இந்துலேகாவுக்கு முன்னாடி சந்திரலேகாக்கெல்லாம் முன்னாடி அவள் வந்திருக்கா, நவரத்னம் அதில் அடங்கியிருக்கு. அப்படி முடிய அப்படியே வாரிக்கிறா, அப்படி ஸ்மூத்தாக இருக்குது, வளைவாகவும் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, கேர்லியாகவும் இருக்குது, ரோலர்ஸ் இல்லாமல் பல 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 பலான் இருக்குது. இல்லை நான் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்றா உபன்யாசத்துக்கு, சுவாமி கல்யாணம் பண்ணியும் அவர் எங்கன்னா அவர் எங்கேயாவது அவருடைய சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு அவர் போயிருப்பார், இருக்கிறதே ஒரு ஜான் அதுவாக பண்ணுறதுக்கு அவர் போயிருப்பார். அந்த பெண்ணும் போயிருப்போம் எல்லாம் பண்ணிட்டு முன்னாடியோட சுமாராக, இவாளா இவர் நேற்று நன்னாக இருந்தாலே இல்லை சுவாமி, 10,000 ரூபாய் செலவழிச்சுன்னு வந்திருக்கா இப்போ தான், அதில் ஒரு பின்ன வேற குத்தி அங்கங்கே முத்தம், இவாழ்து வந்து முக்தாகாரம் முக்த பத்தி அங்க அப்படிலாம் ஆச்சரியமா கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனிக்குன்னு ஒரு பன் கொண்ட 1980 ஆக்ட்ரஸ் மாதிரி போட்டு. ஆனா இங்க கூந்தலுக்கே ஸ்பெஷலிஸ்ட் பாஞ்சாலி, அவளுக்கு சைரந்திரிகா ஸ்திரீகள் வாரி விடுவாளாம். அப்படி வாரி விடும்போது அந்த பெண்கள் நினைப்பாளாம், நம்மளும் ஒரு ஆணா பிறந்து இவளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா. ஆண் நினைக்கல, நன்னா கவனிங்க, பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணணும்னு ஆண் நினைக்கல, அதான் ஆண்கள் ஆயிடுத்து அங்கே 5 பேர் ஆயிட்டாளே. பெண்கள் நினைக்கிறா நம்ம ஆணாக இருந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோமா பாஞ்சாலியை. அது எப்படின்னா பெருமாளை மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் ஆணா பிறந்த நம்மாழ்வார் தன்னை பராங்குஷ நாயகியா நினைச்சுண்டு நான் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனான்னு நினைக்கிறான் அப்படின்னு தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். பாஞ்சாலீ காத்திர சோபா ஹிருத ஹிருதயவதூ வர்க்க பும்பாவனீத்யா, அப்படியே திரமிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளி இது. பாஞ்சாலீ காத்திர சோபா ஹிருத ஹிருதயவதூ வர்க்க பும்பாவனீயா பத்யௌ பத்மா சஹாயே பிரணயினி பஜத பிரேய சீபாரதந்திரம். அங்க என்ன பாருங்கோ, பெண்ணை 5 பேர் ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, பெண்களான சைரந்திரிகா ஸ்திரீகள் ஆண்களா இருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு நினைக்கிறா, இங்க ஆணான பெருமாளை பெண்ணான மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, ஆணான நம்மாழ்வார் தன்னை பெண்ணா பாவிச்சுண்டு தூது விடுறார். எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க தேசிகன், பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி முனேர் பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராக் உத்தராவத் ஸ்தித திரிஹ விரஹோ தேசிகாஸ்திர தூதாஹ. அதனால்தான் தூது விட்டார். அடுத்தா இங்க பெரியா இங்க நம்மாழ்வார் பாடினது பர்ஃபெக்ட் தான் விட்டார். அடுத்ததுக்கு வந்தார், நீ தமிழில் பாடலாமான்னு கேட்குறிய உன்னேன்னு தெரிஞ்சுக்கோ, அத்வைதிகளை பார்த்து சொல்கிறார், அ லாங்குவேஜ் கேன் பை இட் செல்ஃப் நெவர் கிளைம் டு பி சுப்பீரியர், த கண்டென்ட் இஸ் வாட் தட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் தென் த லாங்குவேஜ். ஒரு அம்மாவை அண்ணா ஒழுங்கா அம்மானு சொல்ல அம்மான் அதேன்னு அந்த அம்மா சொல்ல மாட்டா, அது எப்படி கூட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அழகு பாவத்தை தான் ரசிப்போம். ஹரிஸ்மரணை மாடோ நிரந்தர பரகதிக்கே இது நிர்தர ஹரிஸ்மரணை கலியுகதலி ஹரி நமவனனேதரே கிருஷ்ணா நீ பேகன்னேவாரோ பாரோ கிருஷ்ணய்யா பாரோ கிருஷ்ணய்யா அந்த ஹேளிதிரேனுவே, கிருஷ்ணா நீ பேகனே பாரோ அந்த ஹேளிதிரேனுவே,
ಇನ್ನು ದಯಬಾರದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನುವೆ ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡದಾದ ಆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೇನು ಸುಖವಾಗಿ ಇರುತ್ತೆ. ಚೀಮಲೋ ಬ್ರಹ್ಮಲೋ ಶಿವಕೇಶವಾದುಲಲ್ಲೋ ಪ್ರೇಮ ಮೀದ ಮೆರಗು ಚುಂದಿ ಬಿಡುವಕು ನಟೋ ಮಾಟ ಸೀತ ರಾಮನನು ಗೋವರ. ರೋಮಾಂಚ ಮನೆ ಕನಕಂಜುಗ ಮು ರಾಮ ಭಕ್ತುಡನೆ ಮುದ್ರ ಬಿಳ್ಳೆಯು ರಾಮ ನಾಮ ಮನೆ ರಾಮ ನಾಮ ಮನೆ ವರ ಖಗ್ಗಮಿ ವೀರ ಜಿಲ್ಲು ನೈಯ ತ್ಯಾಗರಾಜು ಬಂಟುರೀತಿ ಕೋಲು. ಬಂಟುರೀತಿ ಕೋಲು ಅಂಟೇನುವೆ ತೆಲುಗು ತೇಟ. ತೆಲುಗು ತೇಟನ ತೆಗಟ್ಟ ಕೂಡಿ ಅಳವುಕ್ಕೆ ಸ್ವೀಟಾ ತೆಲುಗು. ತೆಲುಂಗ್ಲ ಪಾಡಿನಾಲ ಅಳಗುದಾ ಕರುಣ ಚೈವಾನೆಂದು ತಾಮಸಂ ಕೃಷ್ಣ ಕಳಲಿ ನಯ ಕೈ ತೊಳುನೇ ಕನಿ ಕಾಣುಂ ನೇರಂ ಕಮಲ ನೇತ್ರಂಡೇ. ಮಲಯಾಳ ಎನ್ನ ಅಳಗಾರ್ಕ ಅಂದ ಕೃಷ್ಣರ ಪಾಡುಂಬೋದು. ರೂಪ ಪಹತ ಲೋಚನಿ ರೂಪ ಲೋಚನಿ ಸುಖ ಝಾಳೆ ಹೋ ಸಾಣಿ ತುಹಾ ವಿಠಲ ಬರುವಾ ತುಹಾ ಮಾಧವ ಬರುವಾ ತುಹಾ ವಿಠಲ ಬರುವಾ ತುಹಾ ಮಾಧವ ಬರುವಾ. ಅಭಂಗ ಮರಾಠಿಲ ಪಾಡಿನ ಆಶ್ಚರ್ಯಮಾ ಇರ್ಕು. ಪರಸ್ತ್ರೀಲ ಝೇಲ ತನು ಮಾರೇ ವೈಷ್ಣವ ಜನ್ ತೋತೆನೆ ಕಹಿಯೇ. ಗುಜರಾತಿಲ ಪಾಡಿನಾಲು ನನ್ನಾರ್ಕು. ಧೋನೋ ಧಾನೆ ಪುಷ್ಪೆ ಭೋರಾ ಆಮಾದೇರ್ ಬಸುಂಧೋರಾ ತಹಾಲ್ ಮಾಝೆ ಆಚೆ ದೇಶ ಶೋಕೋ ದೇಶೇರ್ ಶೇರಾ ಶೆ ಜೆ ಸ್ವಪ್ನ ದಿಯೆ ದಿಯೆ ತೋರಿ ಶೆ ದೇಶ ಘೇರಾ ಎಮನ್ ದೇಶ ಕೋಥಾವ್ ಕುಜೆ ಪಬೆ ನಾ ಕೋ ತುಮಿ ಸ್ವಕೋ ದೇಶೆ ರಾಣಿ ಶೆ ಜೆ ಓಮೋರ್ ಜನ್ಮ ಭೂಮಿ ಅಬ್ಡಿನ ಬೆಂಗಾಲಿಲ ಪಾಡಿನಾಲು ನನ್ನಾ ಇರ್ಕು. ಮೋರೆ ತೋಗಿರಿಧರ್ ಗೋಪಾಲ್ ದೂಸರೋ ನ ಕೋಯಿ ಜಾಕೆ ಸಿರ್ ಮೋರ್ ಮುಕುಟ ಮೇರೋ ಪತಿ ಸೋಯಿ ಪ್ರಭು ಶಂಖ ಚಕ್ರ ಗದ ಪದ್ಮ ಕಂಠಮಾಲ ಹೋಯಿ ಮೋರ ತೋ ಗಿರಿಧರ್. ಹಿಂದಿಲ ಪಾಡಿನಾಲ ನನ್ನಾ ಇರ್ಕು. ಅಲೆಪಾಯುದೇ ಕಣ್ಣಾಯ ಮನಮಿಗ ಅಲೆಪಾಯುದೇ ಉನ್ನಾನಂದ ಮೋಹನ ವೇಣುಗ ನಮದಿಲ್ ಪಾಲ್ವಡಿಯುನ್ಮುಗಂ ನಿನೈಂದು ನಿನೈಂದೆನ್ನುಳ್ಳಂ ಪರವಶ ಮಿಗವಾಗುರೇ ಅಶೈಂದಾಡುಮ್ಮಯಿಲೊಂದು ಕಂಡಾಲ್ ನಮ್ಮಳಗನ್ ವಂದ ನಿಂದೇ ಸೊಲ್ವದು ಪೋಲ್ ತೋಂಜುಂ ಕುಳಲೂದಿ ಮನಮಿಲ್ ನಾಂ ಕೊಳ್ಳೈ ಕೊಂಡ ಪಿಂಬುಂ ಕುರೆಯೇದು ಏನ ಕೇದಡಿ
தாயே யசோதா உந்தநாயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடித்தாயே. தமிழில் பாடினாலும் நல்லா இருக்கு. இட் இஸ் நாட் த லாங்குவேஜ் தட் மேட்டர்ஸ், இட் இஸ் த கண்டென்ட் தட் மேட்டர்ஸ். தேசிகன் சொன்னார், பாஷா கீதி பிரசஸ்த பகவதி வச்சனாத் ராஜவோச்சாபச்சாராத். வாட் யூ சிங், நீ பெருமாள் மேல பாடினியான இங்கிலீஷ்ல பாடினா கூட நல்லா இருக்கு. வை ஷுட் யூ டிகிரேட் அ லாங்குவேஜ்? மொழி என்ன தப்பு பண்ணித்து? நம்ம உருவாக்கின மொழி என்ன தப்பு பண்ணித்து? பெருமாளை நீ பாடு, தமிழே தித்திக்கும். நீ சம்ஸ்கிருதத்தில் இட்லியை பற்றி பேசு, அப்போ சம்ஸ்கிருதம் குறையும். இட் இஸ் நாட் த லாங்குவேஜ். இப்போ இவாள்லாம் சொல்கிறா பாருங்கோ, மொழி அது இதுன்னு எல்லாம் பண்ணது தேசிகனும் ராமானுஜனும் தான். எம்பெருமானார் பிரபந்தத்துக்காக போராடினார், ஆனால் நவகிரந்தங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதம், ஒன்று கூட தமிழ் இல்லை. ஆனால் தேசிகன் தான், அதனால் தான் தனியன் சேவிக்கும் போது ராமா மாறன்மறை ராமானுஜ பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர். மாறன்மறை தமிழில் இருக்கு, ராமானுஜ பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ரெண்டுமே கொண்டாடக்கூடிய ஒரே ஆச்சாரியன் தேசிகன். தமிழ்னா ஒரு பக்கம் தமிழ் எழுதி வச்சிருக்கார், அது படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் வேணும். சம்ஸ்கிருதம்னா எழுதி வச்சிருக்காரு, இல்லை சுவாமி கலந்துதான் எனக்கு பிடிக்கும். மணிப்பிரவாளத்தில் எழுதி வச்சிருக்காரு, இல்லை சுவாமி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பிராகிருதத்தில் எழுதி வச்சிருக்காரு. வெரைட்டி, அதாவது சூப்பர் மார்க்கெட்னா தேசிகன் தான். ஏன்னா சில ஆச்சாரியால் உரை மட்டுமே எழுதுவா, வியாக்கியானம் மட்டும். சில ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் மட்டுமே எழுதுவா. ஸ்தோத்திரம் என்ன, உரை என்ன, அது என்ன, நாடகம் என்ன. தேசிகன் ஒரு பெரிய லைப்ரரி. ஃபிக்ஷன்னு ஒரு பக்கம் இருக்கும், நாடகம்னு ஒரு பக்கம் இருக்கும், ஸ்தோத்திரம்னு ஒரு பக்கம் இருக்கும், கத்தியம்னு ஒரு பக்கம் இருக்கும், பத்தியம்னு ஒரு பக்கம் இருக்கும், அஷ்டகம் அஷ்டகமாக ஒரு நாலஞ்சு, விம்சதி விம்சதியாக ரெண்டு மூணு, பஞ்சாஷத் பஞ்சாஷத்தாக ரெண்டு, சப்ததியாக ஒன்று, சதகமாக ஒன்று, சஹசிரமாக ஒன்று, ரெண்டாயிரமாக ஒன்று. வெரைட்டி. சிம்பிளாக வேணுமா காமாசிக அஷ்டகத்தை படி, வாயை உடைக்கணுமா நம்மாத்து முறுக்க விட மோசமாக இருக்கணுமா ரகுவீர கத்தியம் படி, இல்லை நடுத்தரமாக இருக்கணுமா கோபால விம்சதி படி, தனம் வேணுமா ஸ்ரீஸ்துத்தியை படி, பூமி வேணுமா பூஸ்துத்தியை படி, கல்யாணமாகணுமா கோதாஸ்துத்தியை படி, மோட்சம் வேணுமா யதிராஜ சப்தத்தை படி. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை தே ப்ரொட்டெஸ்ட் இன் டெல்லி. சாருவாக்கள் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற கோஷ்டியாக மர பரமத பங்கம் படி. பௌத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா பரமத பங்கம் படி. ஜெயினம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா பரமத பங்கம் படி. அத்வைதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சததூஷணி படி. பிரபந்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அமலநாத முனிவாகன போகம் படி. திருவாய்மொழி பற்றி தெரிஞ்சுக்கணுமா தமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி படி. பிரபந்தத்தில் எவ்வளோ பாசுரங்கள் இருக்குன்னு தெரியுமா பிரபந்த சாரம் படி. அதிகாரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதிகரண சாராவளி படி. தத்துவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா தத்துவ முக்தா கலாபம் படி. நியாயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா நியாய சித்தாந்தம் நியாய நியாய சித்தாஞ்சனம் இன்னொன்று சட்டணி நியாய பரிசுத்தி படி. மீமாம்சா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா மீமாம்சா பாதுகா சேஸ்வர மீமாம்சா படி. பிரபத்தி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுமா ரகசியத்திரே சாரம் படி. சின்ன சின்ன ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரகசிய பதவி ரகசிய நவநீத்தம். வராகச்சரம ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும்னா ரகசிய சிக்காமணி படி. சரணாகதி கிரந்தம் ராமாயணம்னு தெரிஞ்சுக்கணுமா அபயப்பிரதான சாரம் படி. ஒன்னொன்றுத்துக்கு வெரைட்டி. இப்படியெல்லாம் கூட இப்படிலாம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதே நம்ம கஷ்டமாக இருக்கு பாருங்க. அது என்னன்னு படிக்க வேண்டாம், இதெல்லாம் வேற இருக்கா சுவாமி, அதுவே பெரிய ப்ராப்ளமாக இருக்கே நமக்கு. அதனால் அப்படி சாதிச்சார் சுவாமி, ரொம்ப பெரிய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது தான் பயந்தார் பாருங்க, சோழ நாட்டுக்கு போகிறோன்னு சோழ நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துடுச்சு. ஸ்ராத்தம் வச்சிருக்க ராத்தில் மூணு பிராமணால் வரணும், ஏன்னா வைஸ்வதேவத்துக்கு விஸ்வதேவர்களுக்கு ஒருத்தர் வரணும், விஷ்ணுவாக ஒருத்தர் இருக்கணும், பித்திருக்களுக்குன்னு ஒருத்தர் வரணும். மூணு பிராமணாளுக்கு மினிமம் சாப்பாடு போடணும், மினிமம். கூட்டார் கூட்டார் குதப்ப காலம் வந்துடுச்சு, சூடாக இருக்குது பூமி, அப்போ போடணும். காத்துருக்கார் யாரும் இல்லை, அப்போ போய் ஆற்ற விட்டு வெளில போயிட்டா உடனே அசுத்தம் வந்துடும். ஐயோ யாருமே வரலையே, அங்கே எல்லாரும் பேசி வச்சுருக்கா, அவர் கூட்டா போகக்கூடாது, ரொம்ப பேசுகிறாரியா அவர், ரொம்ப ஞானியாக இருக்கார், லேட்டஸ் பாய்காட் ஹிம். ஆயின்ட்ருக்கு டைம். பெருமாளை பிரார்த்தனை பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு சரணாகதி தான், என்னப்பா இது இப்படி நடந்து கொடுத்தே. அப்போ மூணு பேர் வரா, டக்குன்னு மூணு பேர் வரா, சாட்டுட்டு போயிட்டா. பிரம்மதந்திர சுதந்திரஜியர் வாசலேன்னு கேட்குறாரு, சுவாமி கவலைப்பட்டு இருந்தீரே, எங்கேருந்து இவா மூணு பேர் வந்தா, இவாளை நம்ம தெருவில் உத்தர வீதியிலையும் பார்க்கல, சித்திர வீதியிலையும் பார்க்கல, தசாவதார சன்னதிக்கிட்டையும் இவா இல்லை, மேற்கடையை விளைஞ்சாலையும் இல்லை, தெற்கடையை விளைஞ்சாலையும் இல்லையா, வெளியூர்லேருந்து வந்திருக்காளோ, ட்ரிச்சிலேருந்து ஒரு வேலை வந்திருக்காளோ, கரெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, யார் சார் இவர்,
தெரியலையா பிரம்மதந்திர ஸ்வதந்திரா, ஒருவனுக்கு ஹயமுகம் இல்லையா, உன் கண்ணுக்கு தெரியலையா, ஹயக்ரீவனும் தேவநாதனும் வரதராஜனும் ஐந்தையிலிருந்தும் காஞ்சியிலிருந்தும் எம் ஸ்ராத்த என் தந்தையாரின் ஸ்ராத்தத்துக்காக இங்கே வந்தார்கள். ஸ்ராத்தே பிதுரியஸ்ய குரோ கதாச்சித் பிரீத்தி பிரகர்ஷேன துரங்க பக்திரஹா அபுங்க சுத்தானி ஹவீம்ஷி சாட்சாத் தமாஸ்ரயே அத்புத பக்தியுக்தம் அப்படின்னு எடுக்கிறார். அச்சா, இதான கையோட ரங்கநாதரை சேவிக்க போகிறார். ஏன்னா இவர் இப்போ நின்றுட்டு இருக்க பெருமாளையே சேவிச்சு இவருக்கு வழக்கம். தேவநாயகனும் நின்றுருக்கார், வரதனும் நின்றுருக்கார். வரதா அண்ட் தேவநாதா போத் ஸ்டாண்டிங். இப்போ மேஜராக படுத்துட்டுருக்க பெருமாளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. எதோக்தக்காரியை பார்த்துருக்கார், எதோக்தக்காரி அது ஸ்டாண்ட்பை சொல்யூஷன், அது வேகவதி ஓடி வராங்கிறதுக்காக படுத்துட்டார். மற்றபடி பெருமாள் படுத்துட்டுருக்க பெருமாள் ரொம்ப இவர் சேவிச்சதில்லை, ரங்கநாதரை சேவிக்கிறார். தேசிகன் அப்படி பார்த்தாராம் அவர் கையை, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இது சொன்னேன், முனிவாகன போகத்தில் அவர் எடுக்கிற பெருமாளுடைய ரேகைகள் தெரியுது. அப்போ பெருமாள் உள்ளே போய் பார்த்தா திருமண தூண்கள்னு ஸ்ரீரங்கத்தில் உண்டு. ஏன்னா பெருமாளை பார்த்து உருகி போயிடுவாள் எல்லாரும், அவளுக்கு சப்போர்ட்டுக்காக திருமண தூண்களாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பிடிக்கவே வேண்டாம், ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். பெருமாளை பார்த்தா சுமாராக தானே இருக்கார். அதனால் தேசிகன் பிடிச்சுண்டே சேவிச்சார். ஐயோ, இங்கே பிரகாசிக்கக்கூடியவன் யார் தெரியுமா? ரிஷிகளின் மனசில் பிரகாசித்தவன், வசிஷ்டர் மனசில் அயோத்தியாவில் இருந்தவன் இந்த பெருமாள் எம் மனசில் பிரகாசிக்கிறாரே. அந்தர்ஜோதிர் கிமபி அமினா மஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிஹன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதவியசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே. பட்டர் எடுத்தர் சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுளோ துவாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருது தர பணி ராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிர பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். அந்த ஏழு மதிலுக்கு நடுவுல எங்க பெருமாள் காவேரி தாய் சூழ்ந்திருக்க மூணாவது லோகத்தில் பெருமாள் ஒரு பக்கம் படுத்துட்டுருப்பான் சேஷபீட்டத்துக்கு மேலே. அதுதான் ஹம்ச சந்தேசத்தை சேஷபீட்டத்தை பற்றி சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதனால் அப்பேற்பட்ட பெருமாள் அப்படியே வர்ணிச்சுட்டே வர்றார். ஐயோ, அந்த ரெண்டு தொடைய பாரு, யானை வந்து வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்துன்னா அந்த வாழைத்தண்டு எப்படி ரெண்டு கீழே விழுந்தால் பளபளான்னு மின்னுமோ அந்த மாதிரி ரெண்டு தொடை இருக்கும். மாமிகேயம் மனிஷா அப்படின்னு எடுக்கிறார் அவர். இப்போது வக்ஷஸ்தலத்துக்கு உந்தியை தாண்டி வக்ஷஸ்தலத்துக்கு வந்து திருமுடியை வர்ணிக்கிறார். சொல்கிறார், மாலை இரந்த ஸ்திர பளிமறை வல்லபா ஸ்பர்ஷமான்யை ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. குப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தலை சிஷ்டமூலே கோபம் அடைந்த சோழ நாட்டு பெண்ணின் வார்த்தைகள் சுருள 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 எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட சுருட்ட முடியுடன் கூடிய ரங்கநாதா ரத்னா பீடத்யுதி சபலிதே ரங்க பர்த்து கிரீட்டே. ஆனால் அவர் மூஞ்சி கருப்பாக இருந்தாலும் வெளிச்சமாக தெரியுது, ஏன்னா அவருடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்களின் பிரதிபிம்பம் இங்கே தெரியறதான். ராஜன்வத்தியஸ்திதமதிகதா விருத்தயேத சோமே. இது என் மனசில் மின்னிண்டே இருக்கணும். ஆச்சா, அப்போ தான் இதை பாடுறதை கேட்டுட்டு ஒரு பொயட் வந்தார், ஒரு கவி. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்து யூ ஆர் ரீப்ரொடியூசிங் இட் ஹியர். உன்னால் இப்போவே எழுத முடியுமா? ஆஷு கவி உடனே எழுத முடியுமா? சுவாமி போட்டியெல்லாம் இங்கே வேண்டாம், பிரசாதம் வெளியோ புளியோர கிடைக்கிற ரெண்டு பேரும் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். போட்டிக்கு நான் தயார், நீ தெரியா, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஒரு வார்த்தை ஒரு லட்சம், தேசிய ஒரு லட்சம் போக வேண்டாம், ஒரு வார்த்தை ஒரு ஆயிரம். ரெண்டு பேரும் கார்த்தால எப்போ எழுதலாம்னா முதல் ஜாமத்தில், ஏன்னா பெருமாளை சேவிக்காமல் இருக்க முடியாது. கார்த்தால 2 o'clock உட்காந்துடா, 3 hours டைம் அங்கே. அப்படி இந்த ஒரு நீங்கள் ஸ்டாப் கிளாக் மாதிரி பார்த்துருக்கல, இப்படி மண்ணை கொட்டி வச்சுருவா, அது சுருட்டின்றே இருக்குமே. 3 hours எவ்வளோ குவான்டிட்டியோ போட்டு வச்சிருக்கா ரெண்டு பக்கமும், திண்ணையில் இந்த பக்கம் அந்த கவி உட்காந்துட்டார், இந்த பக்கம் தேசிகன் உட்காந்துட்டார். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் டகடகடகடன்னு. இவ ஒரே இங்கே சில குழந்தைகள்லாம் எக்ஸாமினேஷன் போயிடுத்துனா எப்போ எனக்குலாம் பயம் வரும் தெரியுமோ, மெயின் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பா, அதுவே ஒரு 20 pages இருக்கும், அதுவே எழுதி முடிக்க முடியாது, எழுதுறதுக்கு ஒன்றுமே இருக்காது அதில். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு 5 நிமிஷத்துல ஒரு குழந்தை, மேடம் அடிஷ்னல் ஷீட் இப்படிங்க, ஐயோ இந்த மெயின் ஷீட்டே நம்ம எழுதலையே, இது ஒருவேளை ஒரு வார்த்தை ஒரு பக்கத்தில் எழுதுறதோ என்னவோ, அதனால தான் அடிஷ்னல் ஷீட்லாம் கேட்குறது. நம்ம மெயின் ஷீட்லேயே 4-5 pages வாழ்க்கை திருப்பி கொடுத்துடலாம், நீங்கள் வச்சுக்கோ, யாருக்காவது சப்ளை பண்ணுங்க, எனக்கு அவ்வளோதான் எழுத தெரியும்.
இந்த பக்கத்தில் இருக்க கவி சொல்கிறார், கிவ் மீ அடிஷ்னல் ஓலை அப்படிங்கிறார். இங்கு தீர்ந்து போயிடுத்து. எல்லாரும் பார்க்குறான், கவி பிரமாதமாக எழுதுறார். தேசிகன் காம் கூலாக எல்லாரையும் பார்த்துன்னு என்ன சௌக்கியமா அப்படின்னு அப்படியே எழுதிட்டுருக்கார். இவருக்கு ஒன்றும் வரல போல இருக்கு. 5 மணிக்கு அங்கே கார்த்தால விஸ்வரூப தரிசனத்துக்கு எல்லாரும், சுவாமி 3 hours ஆயிடுத்து, டைம் ஸ்டாப் 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 ரைட்டிங், நெகட்டிவ் மார்க் அப்படின்லாம் எங்கள் டீச்சர் பயப்படுத்து, ஐ ரெடியூஸ் 1 mark ஃப்ரம் யூ, ஸ்டாப் ரைட்டிங். தேசிகன் முடிச்சுட்டார். அந்த கவி பாத கமல சகசிரம், பெருமாளுடைய பாதங்கள் மேல நான் 300 ஸ்லோகம் எழுதியிருக்கேன் 3 hours. லுக் அட் இட். தேசிகன் பார்த்தார், ஐயோ ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதம் சுவாமி, அதெல்லாம் இருக்கட்டும், யூ டோன்ட் ஹாவ் டு அப்ரிஷியேட் மீ, ஹூ ஆர் யூ, எனக்கு பத்ம விபூஷனே கொடுத்துருக்கா, ஹூ ஆர் யூ, பாத கமல சகசிரம் எழுதியிருக்கேன் ஒந்த காமின்னர் காமிச்சா, அதில் பெரிய புயண்டே இருக்கு, என்னையா எவ்வளோ எழுதியிருக்க, இல்லை சுவாமி 1008 தான் எழுதியிருக்கா, 1008 எது மேலே, ஹவ் யூ டேக்கன் த சேம் டாபிக் பிளேஜியரிசம்னு சொல்லிடலாம், இவர் டாப்பிக்கே எடுத்துட்டா, இல்லை எனக்கு பாதத்தை பற்றி எழுதுறதுக்கு தகுதி இல்லை. தேசிகன் சொல்கிறார், எனக்கு பாதத்தை பற்றி எழுது, பாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகையை பற்றி 1008 எழுதிட்டேன், பாதுகையை பற்றி 1008, என்னையா இவர் ஒரிஜினலாக இருக்கா, இங்கே எதாவது காப்பி அடிச்சிருக்காரான்னு பார்த்து பார்க்குறார். அழ ஆரம்பிச்சுட்டார் கவி, எடுக்கிறார் தேசிகன். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம், அமங்ஸ் த டிவோட்டீஸ் ஐ செலிப்ரேட் பரத. பரதன்னா யாரு, ராமருடைய பாதுகையை முதல்ல பிரபலப்படுத்தின பரதன் அது. அடுத்தது பாவராக தாளம் கொடுத்த பரத முனி, 3வது பாவராக தாளம் கொடுத்த நம்ம சம்பிரதாயத்தில் நாதமுனி. அடுத்தது ஆரம்பித்தார் ராமாயணத்தில் 3 பத்ததிகள் எடுத்தார், எப்படியெல்லாம் இந்த பாதுகை சர்வ் பண்ணியிருக்காரு. நான் ராமாயண உபன்யாசத்தில் 20-30 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் யூடியூப்பில் கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக கேட்காத பத்ததியிலேருந்து எடுத்திருக்கேன். இது பெருமாளுடைய பாதுகை இருக்கு இல்லையா, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணணும், இமேஜினேஷன் பவர் இருந்தால் தான் தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்தை அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. நீங்கள் இப்படியே உங்கள் மனசு கற்பிக்கணும், பெருமாளுடைய பாதுகை இருக்கு இல்லையா, அந்த பாதுகையில் 4 layer, அந்த பாதுகையில் 1 layer 2, 3, 4. முதல் லேயரில் ரெட்டு கலர் ஸ்டோன்ஸ், அதுக்காக 110 ஸ்லோகம் போட்டார் பத்மராக பத்ததி, அதில் எடுக்கிறார். நிர்தூத மோஹித மிராஸ்தவ ரத்ன தீபைஹி நிர்விஷ்யமான விபவம் நதராஜ புத்ரியா பிரத்யக்ஷந்தி நிகமாந்த நிகூடமர்த்தம் பாதாவனி த்வை நிவேஷித பாவபந்தாஹ. சமுத்திரம் கிட்டதான் ரத்னாகரன் பேர் சமுத்திரனுக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும் புரிஞ்சுக்குங்க, சமுத்திரத்துக்கு ரத்னாகரன் பேர், ரெட் கலர் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும் சமுத்திரத்தில் அப்படின்னு இவர் சொல்கிறார். தேடி பார்த்தியா மரீனாவில் பார்த்தியாலும் நான் கேட்காதீங்க, ரெட் கலர் ஸ்டோன்ஸை உடையவன் சமுத்திர ராஜா, அவர் தான் மாமனார். ஏன்னா அவருடைய பெண்ணு லக்ஷ்மியான ரங்கநாயக்கியை தான் மாப்பிள்ளையான ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். ஆச்சா மாமனார் கிஃப்ட் பண்ணியிருக்கார், எப்போ மகாலட்சுமி வந்தாலோ அவள் வந்து ஒரு மூட்டையில் எடுத்துன்னு வந்தா, எங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், மாமா கொடுக்க சொன்னார் அப்படின்னு. பெருமாள் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய பாதுகையில் அதெல்லாம் பதிச்சுண்டாரோம். மாமனார் கொடுத்ததை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா, பல பேர் இன்விடேஷன் கொடுத்தவொடனே எடுத்து பார்க்கணும், பல பேர் இப்படி தூக்கி போட்டுருவா, ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ரத்னங்கள்லாம் பதிச்சார், அந்த ரத்னங்களுக்கு கீழே ஒரு மணி மாட்டின்றாராம் பெருமாள் பாதுகையில். அதனால் அவர் நடந்து வரும்போது ஜில் ஜில் ஜில்னு சத்தம், சத்தத்தை கேட்டுவிட்டு எல்லாரும் பார்த்தா அந்த பத்மராகம் தெரியும். பெருமாள் அந்த பாதுகையில் பத்மராகத்தை பதிச்சுண்டு ஜில் ஜில்னு மணியை போட்டுன்னு நடந்து காவேரி பக்கமாக நடந்து போகிறாராம். ஏன்னா காவேரி தான் நதி, நதி தான் சமுத்திரராஜாவுடைய பத்னி. மாமியாருக்கு ஒரே கவலை, மாப்பிள்ளை நம்ம ஆத்துக்காரர் கொடுத்த கிஃப்ட்டு எடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால பெருமாள் சொல்கிறார், நான் நல்ல மாப்பிள்ளை, அதனால் உன்னுடைய உங்கள் ஆத்துக்காரர் கொடுத்த ரத்னத்தை பதிச்சிருக்கேன் பாருன்னு அந்த காவேரி கிட்டே நடந்து போகிறோம். இது ஒரு பத்தியாக எடுத்தா, 2வது பத்தி எடுக்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணணும். சிவபெருமான் பரம வைஷ்ணவர், நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா, அவர் ஒத்துணுட்டார், இதில் என்ன ப்ராப்ளம்னா அவர் ஒத்துக்கிறார் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தை அவர் சொல்கிறார், எனக்கு நிருசிம்மன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பிரதோஷ சமயத்தில் பக்தாள் சிவபெருமான் ஆராதிக்கிறார், சிவன் அந்த சமயத்தை நிருசிம்மன் ஆராதிக்கிறார், ஏன்னா பிரதோஷ வேளையில் தான் நிருசிம்மன் வந்தார். அந்தியம் போதில் அறிவுருவாகி, அது ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை, அது ஒரு மாதிரி இன்டர்லியூட் பீரியட் பிரதோஷம். சிவபெருமான் பெருமாளுடைய பாதுகையை தன் சிரஸில் வச்சுருக்காங்க.
இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ரெட் ஸ்டோன்ஸ் ஆகிடுதா, ரூபி ஆகிடுதா, மயன்மார் ரூபீஸ் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ எமரால்டுக்கு போகிறோம், பச்சை கலர், பச்சை கல் பதித்த, மரகதக்கல் பதித்த அந்த அழகான அந்த பாதுகையை தன் சிரஸில் வச்சுருக்காராம் சிவபெருமான். அது என்ன ஆயிடுறதுதான், அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனின் கிரணங்கள் பட்டு, சிவபெருமான் சந்திரசேகரன் இல்லையா, சந்திரனின் கிரணங்கள் பட்டு பச்சை நிறம் அழகாக தெரிக்கிறதாம். ஏன் சிவபெருமான், ஏன் சந்திரன் காமிக்கணும், ஏன்னா சந்திரனுக்கு அக்கா தான் மகாலட்சுமி. கரெக்டாக என்ன சுவாமி, என்னமோ ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். சமுத்திரத்தை கடையும் போது மகாலட்சுமி வந்தபோது மகாலட்சுமியின் தம்பியாக வந்தவர் தானே சந்திரன், சந்திராம் சந்திர சகோதரீம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அம்புலி மாமா, மாமான்னு யார், அவர் மாமான்னா அம்மானா லக்ஷ்மி தானே, அப்படின்னா மாதா தேவி துவமசி பகவான் தானே. அதனால் சந்திரனுக்கு என்னவா, நம்ம அக்காவுடைய ஹஸ்பண்டோட பாதுகையை சிவன் வச்சுருக்கார். அதனால் அந்த சந்திரனின் கிரணங்கள் பட்டு சிவபெருமான் தலைமையில் பெருமாள் பாதுகையில் இருக்கக்கூடிய பச்சை கல்லின் நிறம் தெரிக்கிறதாம். பச்சை நிறம் தெரிக்கும் போது நீ இப்போ, நீங்கள் உங்களுக்கு புரியறதான் தெரியல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கும் போது என்ன பண்ணுவான், வைரத்திலேருந்து ஒளியை ஒரு லைனாக காமிப்பான். பச்சை கல்லில் பட்ட அந்த நிறம் ஒரு லைனாக வருதா, அது பச்சை நிறமாக இருக்கிறதுனால அருகம்புல் மாதிரி இருக்கான். சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய மான் அருகம்புல் இருக்குன்னு அப்படி குதிச்சு தாவறதாம். சிவபெருமான் கையில் அந்த மான் நீங்கள் இப்படி தாவறத பார்ப்பேன், இல்லை ஏன் தாவறதுன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம் அருகம்புல்லுன்னு அது நினைக்கிறதாம். எடுக்கிறார் பாருங்க, தரபணீத தூர்வா, தரபணீதத தூர்வா வல்லரி நிர்விசேஷைஹி மரகத சகலானாம் மாம்சலைஷும் சஜாலைஹி பசுபதி விதிருதாத்வம் தஸ்ய பாணௌ நிஷண்ணம் மதுரிப்பு பதரக்ஷே வஞ்சயஸ்ய வஞ்சயஸ்யேன சாபம். எடுக்கிறார், இது ஒரு பியூட்டி. அடுத்ததாட்ட ரெட் லேயர் ஆகிட்டா அதுக்கு 100 ஸ்லோகம் எடுத்தார் தேசிகன். 1008 100 ஸ்லோகம், நான் 1 ஸ்லோகம் தான் சொன்னேன். அடுத்த லேயர் கிரீன் ஸ்டோன்ஸ் எமரால்டுக்கு எடுத்தார், அதில் ஒரு 60 ஸ்லோகம் எடுத்தார், அதில் 1 ஸ்லோகம் சொன்னேன். இப்போ அடுத்தது ப்ளூ ஸ்டோனுக்கு போகலாம். ப்ளூ ஸ்டோனில் என்ன ஆகிடுறது, ப்ளூ ஸ்டோனை நம்ம பார்க்குறோம், கரெக்டாக ப்ளூ ஸ்டோனை நம்ம பார்க்குறோம். அந்த ப்ளூ ஸ்டோன் எதுக்கு எடுத்துக்காட்டுனா, பெருமாளுடைய நீலமேக ஷியாமளன் இல்லையா, அந்த நிறம் இந்த ஸ்டோனில் ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ளூனஸ் இருக்கான். அது எதுக்கு காமிக்கிறதா, அடியவனே நீ இதை பாரு, நீ இதை பார்த்துட்டியான நீ அதுவாகிடுவ, தத்கரத்து நியாயம்னு பேர். எதை நினச்சிண்டு நம்ம உயிர் விடுறோமோ அதுவாகவே ஆகிடுவோம். ஜடபரதன் மானை நினச்சின்னு உயிரை விட்டார், மான் ஆகிடுவார். நம்ம பெருமாள் பாதுகையில் இருக்கக்கூடிய நீலரத்னத்தை பார்த்தா அதுவாகவே ஆகிடுவோம். அதனால தான் வைகுண்டத்துக்கு போனோம்னா நமக்கும் நீல நிறம் கிடச்சிடுவோங்கிறார் தேசிகர். அடுத்தா அடுத்த லேயருக்கு போகிறார். என்னன்னா வெறும் வைரம், ஒன்லி டைமண்ட்ஸ், அந்த டைமண்டெல்லாம் பதிச்சிருக்கான். உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி மேனகா வந்து, மேனகா கார்ட்ஸ் இல்லை மேனகா, அவ என்ன பண்ணா, பெருமாள் நாராயண முனியா இருக்கும்போது, நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே, நாராயண முனியா பதரிகாசிரமத்தை தபம் பண்ணும்போது கலைக்கணம்னு போனான். அவ அழக காட்டி பெருமாள் அப்ப என்ன பண்ணார், தன் தொடை ஊரூலேந்து ஒரு அழகான பெண்ணை வர வச்சார். அவ அழகுல மேனக்கா பயந்து சொக்கி போயிட்டா. அவளுக்கு ஊர்வசின்னு பேர். அந்த ஊர்வசிக்கு கொஞ்சம் மெதப்பு வந்துருத்தான். மற்ற பெண்கள் எல்லாம் பார்த்து, பார்த்தீர்களா நான் பெருமாளின் தொடையிலேந்து ஒரு வாட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவலாம். அந்த ஸ்திரீகள்லாம் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாலாம், இவ அட்டகாசம் தாங்கலை, உன் தொடையிலேந்து ஒரு வாட்டி வந்ததுக்கு இந்த அட்டகாசம் பண்ணுறதுனாலும். பெருமாள் சொன்னாராம், கம் அண்ட் மீட் மீன் ஸ்ரீரங்கம்னாராம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பாதுகையை வச்சு நடக்கும்போது அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கற்களில், அந்த பாதுகையில் இருக்கும்போது அந்த ஸ்திரீகள்லாம் விழுந்து சேவிக்கிறாளாம். அவளுடைய முகத்தின் பிரதிபிம்பம் இந்த ரத்னத்தில் பதியர்தான். அப்போ அந்த பெண்கள்லாம் சொல்கிறாளாம், இப்போ பாரு நாங்கள் சேவிக்கும் போது எப்படி இருக்குது, பெருமாளுடைய காலில் இருக்கக்கூடிய பாதுகையில் வெள்ளக்கல்லில் இருக்கிறாப்புல இருக்குது, அப்படின்னா நாங்கள் பெருமாள் வயத்துக்குள்ளே கர்ப்பவாசம் பண்ணுறாப்புல இருக்குது, நாங்கள் வேணும்னா இப்படி வந்து சேவிச்சா நாங்கள் விலகிடுறோம், திருப்பி போனால் உள்ளே வரோம், நீ ஒரு வாட்டி தான் தொடையிலேருந்து வெளில வந்த, திருப்பி உன்னால் போக முடியல, நாங்கள் வேணும்னு நினச்சா ரத்னத்துக்குள்ளே போகிறோம், ரத்னத்தில் வெளிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாலும் இப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்படிலாம் இதெல்லாம் இமேஜினேஷன் பாருங்கள். அந்த 3 hours இது பாருங்கோ, ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நான் ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு உட்காந்து தேட வேண்டியதாக இருக்குது.
இவர் 1008 ஸ்லோகத்தை 3 மணி நேரத்தில் அவரே சாதிக்கிறார். ஒரு ஜாமத்தில் நான் எழுதினேங்கிறார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆசாமியாக இருக்கணும். இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். நம்ம ஒரு ஷேக்ஸ்பியரை உட்காந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமென்லேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவர் 1008 எழுதிவிட்டார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமென் முடிக்கிறதுக்குள்ளே இவர் 1008 எழுதிட்டார்னா இவர் தான் கவிதார்க்கிக சிம்மம். உடனே கோவிலேன் மரியாதை வருது. இனிமேலே நீ கவிதார்க்கிக சிம்மம். 3 பட்டம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோடனே வேதாந்தாச்சாரிய சர்வதந்திர ஸ்வதந்திர கவிதார்க்கிக சிம்மம்னு பட்டம். நான் இந்த உபன்யாசத்துக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கேட்பான், சார் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு. அனுப்பிச்சுடுவேன், மெயிலில் அனுப்பிச்சிடுவேன். உங்கள் பேருக்கு முன்னாடி என்ன போடுறதுப்பா? சும்மா போட்டுக்குங்கோ, ஊவே போட்டுக்குங்க. ஊவேனா என்ன சார்? உதவாக்கரை வேலை இல்லாதவன்னு போட்டுக்குங்கோ. அவ்வளோதான். ஏதோ உபய வேதாந்தி போட்டுக்கோ. சார் பட்டம் ஏதாவது இருக்கா? உபன்யாச சக்கரவர்த்தி, உபன்யாச வாச்சஸ்பதி, உபன்யாச துரந்தர, பல பேர் அப்படிலாம். பட்டத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், 2 விதமாகவும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பட்டம் வாங்கிக்கலாம். 2வது யாராவது அப்படி தப்பி கொடுத்துருவா இங்கே இருந்தாவது. நான் சொல்லேன், இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஏதோ 2-3 பட்டம் இருந்தாலும் இதெல்லாம் போடாதீங்க, நன்னாவே இல்லை. அவள் விடமாட்டா, போட்டால் தான் சார் வருவா எல்லாரும். பட்டம் போடணும் முன்னாடி. அவர் பெரிய உபன்யாச துரந்தரர். அவர் எல்லாம் கேட்டு முடிச்சோடனே, சுவாமி அப்படிலாம் துரந்தரர் மாதிரிலாம் தெரியல, சுமாராக தானே சொல்கிறார் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, சக்கரவர்த்தி நம்மளே ஒரு சம்மாசனம் போட்டு நம்மளே சக்கரவர்த்தி ஆகிக்க வேண்டியது தான். தேசிகனுக்கு ஒரு பட்டம் கவிதார்க்கிக சிம்ஹம்னு வந்தவுடனே லோகத்தில் இன்னொருத்தன் கவிங்கன்னு தன்னை சொல்லிக்கவே கூடாது. அவருக்கு ஆச்சாரியன்னு பட்டம் வந்தவுடனே இன்னொருத்தர் தன்னை ஆச்சாரியன்னு சொல்லிக்கக்கூடாது. தேசிகன் விக்கிரகம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் நான் இன்னொருத்தனை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நிற்கக்கூடாது. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒன்லி வேர்தி ஆஃப் சேவிச்சிஃபையிங், நாட் ஆசீர்வாதம் கிவிங். புரியறதா? அப்பேற்பட்ட ஆச்சாரியன்கிறார். ஆச்சா, இப்போ உங்களுக்கு இன்னொரு 10 மினிட்ஸில் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு மேலே கதாபாகம் நகரும். 1311 தான் அலாவுதீன் கில்ஜி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரொம்ப ஒன்று எடுத்துன்னு போகல, 260 டன்ஸ் ஆஃப் கோல்டு எடுத்துன்னு போயிருக்கிறதா சரித்திரத்தில் எடுக்கிறா. 1 டன் எவ்வளோ கேஜி? 1000 கேஜி. 260 டன்ஸ்னா 260,000 kgs ஆஃப் கோல்டு எடுத்துன்னு போயிருக்கோம். அது எங்கே சுவாமி அந்த கோல்டு எடுத்துன்னு போனான்னா, நாங்கள் இதை பற்றி ஒரு பெரிய ஈவெண்ட்டே போட்டோம், அரங்கனின் பாதையில். சும்மா சுருக்கமாக சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கதையல்ல, நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை. என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் ஒரு சோழராஜா 11வது நூற்றாண்டில் கர்ப்பகிரகம் கோவில் முழுக்க தங்கத்தால் தான் தட்டினான், இழைச்சான். ஸ்ரீரங்கம் டெம்பிள் வாஸ் கவர்ட் இன் கோல்டு. இந்த 11th century ஒரு சோழராஜா கொடுத்தான். அவனே தான் அப்புறம் சிதம்பரத்துலேயும் கொடுத்தான். அது என்ன எடுத்து, சூரியனின் கிரணங்கள் படும்போது அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வரவாள்லாம் அப்படியே கண்ணெல்லாம் தெரிக்குமா, அந்த சூரியனின் கிரணங்கள் ஸ்வர்ணத்தில் படும்போது. அது ஒரு பெரிய கவிஞர் என்ன மாதிரி ஒரு அசடு என்ன பண்ணிவிட்டார், எழுதி வச்சார், சூரியனின் கிரணங்கள் ஸ்ரீரங்கத்து கோபுரன் மீது பட்டது. சம்ஸ்கிருதத்தை எழுதினார், கோவில் மீது பட்டது, சூரியன் குழம்பி விட்டான், எது மேருமலை என்று தெரியவில்லை. ஏன்னா மேருமலை கோல்டு, அந்த கோல்டு மலையை தான் சூரியன் சுற்றி வருவார், குன்று சூழ்வான்னு பேர். இப்போ சூரியன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரா, எது மேரு, இது மேருவா அது மேருவான்னு, ரெண்டும் கோல்டாக இருக்கு. அப்படி இருக்கின்றது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசாமி தெற்குலேருந்து டெல்லி வரைக்கும் எடுத்துன்னு போய் கில்ஜி எதிர்க்க படிச்சுட்டான். கில்ஜிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு அந்த கோவிலை பார்க்க வேண்டுமே அப்படின்னு படையோடு வந்தான். அந்த ஷீட் ஆஃப் கோல்டெல்லாம் எடுத்தான், ஆணியை பிடுங்கி எடுத்தான். பிரகதீஸ்வரா டெம்பிள் வாஸ் ஆல்சோ கவர்ட் இன் ஃபுல் கோல்டு. நீங்கள் ஹிஸ்டாரியனை விசாரிச்சு பாருங்க, கல்வெட்டு இருக்குது ஃபுல் டெம்பிள். இப்போ நம்ம பார்க்குற தஞ்சாவூர் பெரிய கோவில் ஃபுல்லாக கோல்டில் கவர் ஆயிருந்தது, கல்வெட்டு இருக்குது. அவள் 260 டன்ஸ் ஆஃப் கோல்டை நன்னா ஷீட் ஷீட்டாக ரேப் பண்ணின்னு போயிட்டான். 1321 அலாவுதீன் கில்ஜியுடைய மினிஸ்டர், அவனும் தான் வந்தான், மலிக் கஃபூர்னு பேர் அவனுக்கு, ஹசார் தினாரின்னு பேர். 1000 தினார்ஸ் கொடுத்து அவனை வாங்கினதா சரித்திரம். 1321 ஒரு ராஜா வந்தான், கில்ஜி டைனஸ்டி போயிடுது. முதல்ல வந்தது குத்புதீன் ஐபக் அல்துமிஷ், அதான ஒன்று கில்ஜி. அது போனோடனே துக்லக் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். இல்லை சுவாமி, நாங்கள் அந்த தினம் வாசிக்கிறோன்னா அது முக்கியமான கிரந்தம் தான் வாசிங்கோ, அது காலக்ஷேப கிரந்தம். அதில் கியாஸ் உத்தீன் துக்லக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கியாஸ் உத்தீன் துக்லக்குக்கு 2 பிள்ளை. முதல் பிள்ளை பேர் உல்லூக் கான்.
சுவாமி தேசிக சரித்திரம் சொல்லலைன்னா இது வேற மாதிரி இல்லை போயின்னு இருக்கு. கேளுங்க. அதனால் துலுக்கநாச்சியார் சரித்திரம்னு வச்சுக்கோதான் இன்ஷா அல்லா. அதனால் அந்த உள்ளு கான் முதல் பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை பக்கம்தான் இவனுக்கு ஆசை கியாசுத்தீன் துக்ளக். அவன் என்ன பண்ணிவிட்டான், உள்ளு கானை படையெடுத்துன்னு போக சொல்லிவிட்டான் தெற்குக்கு. யூ கோ ஃபர்ஸ்ட் டைம் வி காட் 260 டன்ஸ் ஆஃப் கோல்ட், திஸ் டைம் லெட் அஸ் டெஸ்ட்ராய் த என்டையர் டெம்பிள், கோ. ஃபஸ்ட்டு அந்த கியாசுத்தீன் துக்ளக்குடைய பிள்ளை உள்ளு கான் படையெடுத்துட்டு ஆந்திரா வந்தான். ஆந்திராவில் தான் என்ன நகரம், ஏமி அதி ஏகசிலா நகரம், அக்கடைய ராஜா ஏமி வாராங்கல், அக்கட ராஜா பேரு காக்கத்தியாள். அங்கே ஒரு ராஜா இருந்தான், பிரதாப ருத்ரன்னு பேர், பெரிய ஃபேமஸ் கிங். அவனை பற்றி ஒரு கிரந்தமே இருக்கு, கௌசல்யாயை பிரதம ஜனனி தேவகீச்ச த்விதீயா விஷ்ணோர் மாதா ததனு வசதா மும்மடாம்பா திருத்தியான்னு ஒரு கிரந்தம் இருக்கு, பிரதாப ருத்ரியம். அவன் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு, எங்கள் பூங்கோதே எங்கள் செல்வமே எங்கள் கொழுந்தே எங்களை வாழ வைக்கும் தாய், அந்த மாதிரி அந்த காலத்து ஒரு கிரந்தம். இந்த பிரதாப ருத்ரன் இடம் கொடுக்கல, ஹீ டிட் நாட் லெட் உள்ளுக்கான் பாஸ். உள்ளுக்கான் என்ன பண்ணிவிட்டான், எப்படியோ சலம் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டு கொன்னுட்டான். இப்போ கர்நாடகா வழியாக வரும்போது ஹோய்சாலா அப்படின்னு கனடாவில் அர்த்தம் என்னென்னா சிங்கத்தை ஜெயிச்சவனேன்னு அர்த்தம். ஹோய்சாலாக்கள் இருந்தா அவளுக்கெல்லாம் தான் ஊர், இந்த பேலூர் ஹளேபீடு சோமநாதபுரா ஸ்ரவணபெளகுளா இதெல்லாம் தான் ஹொய்சாலா மக்களுடைய ஊர். அந்த ஊரில் இருந்த ராஜா கொஞ்சம் பயந்துட்டார், ஐயோ அங்கே பிரதாபருத்ரனே ஆட்டம் கண்டுட்டான், நல்லா வீக்கு சிங்ஜி மாதிரி, அதனால் இங்கே இருந்தால் கமாண்ட் வந்தால் தான் எனக்கு காரியம் நடக்கும், அதனால் சிங்ஜி மாதிரி வழி கொடுத்துட்டார். அவா உள்ளுக்கான் படையோடு வரான், தொண்டை மண்டலத்துக்கு வரல, பல்லவர் ராஜ்யத்துக்கு வரல, ஏன்னா பல்லவாளில் ஒரு ராஜா பெரிய ராஜா இருந்தான், அவங்ககிட்ட ஆட்டம் காடுறதுக்கு பயம். அதனால் அவன் என்ன பண்ணிவிட்டான், நேரே சோழ தேசத்துக்குள்ளே நுழைஞ்சான். சோழ தேசத்தில் ஒரு இடம், இதெல்லாம் நீங்கள் புஸ்தகம் தேடினா கிடைக்காது, இன்டர்நெட்டில் போய் பாருங்க கிடைக்காது, அதை கவனிங்கோ. இந்த ஹொய்சாலாக்கள் இருந்தா இல்லையா, அவள் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தான் திருச்சி பக்கத்தில். அந்த ராஜா தன்னுடைய அப்பா பேரில் அந்த ஊரை வச்சார், சோமநாதன் பேர், சோமநாதபுரம்னு வச்சான் அந்த ஊருக்கு. அந்த ஊரில் தான் உள்ளுக்கான் வந்து படையிருக்கான், அதுக்கு தான் மருவி சமயபுரம்னு ஆயிடுச்சு, சோமநாதபுரம் தான் சமயபுரம்னு ஆயிடுச்சு. படையிருக்கான்னா அப்போ தான் தேசிக நழகா ரங்கநாதர் அனுபவிக்கிறார், அங்கே ஒரே நாடகம் ஜில் ஜில் ஜில்னு உற்சவம்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு வைஷ்ணவர் ஓடி வர்றார், சொல்கிறார், சுவாமி சோமநாதபுரத்தில் துருஷ்கர்கள் வந்து விட்டார்கள், தே ஹவ் ரீச்ட். சொன்ன ஞாபகம், சததூஷணி வாதத்தின் போதே அத்வைதிகள் சொன்னா நார்த் கர்நாடகாவில் துருஷ்கால் படையெடுப்புன்னு, அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு, இவன் தெற்கு வரைக்கும் வந்துட்டா. நெக்ஸ்ட் டே தட் நைட் டே வில் அட்டாக், ஏன்னா ராட்சசால்லாம் ராத்திரி தான் அட்டாக் பண்ணுவா, உற்சவம் நடந்துருக்கு அங்கே, ஸ்ரீ வைஷ்ணவால் 12,000 பேர் இருக்கா. அவ ரெண்டு பேர் எல்லாரும் சொன்னா, நாங்கள் கை கோத்து நிற்கிறோம் கோவிலை ரட்சிக்கிறோம், நீங்கள் பெரியவாள்லாம் போய் பெருமாளை ரட்சிங்கோன்னு. பிள்ளலோகாச்சாரியாருக்கு 106 வயசு, வாதூல தேசிகன் அவாதான் கோவில் ப்ரொபிஷரி ரைட்ஸ் அவாக்கிட்ட சாவி அவாக்கிட்ட. வாதூல தேசிகன் வரார், வேதாந்த தேசிகன் ஒரு பக்கம் இருக்கார், பிள்ளலோகாச்சாரியார் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ணுறது, வந்துட்டு இருக்கான், இன்னும் ஃபியூ அவர்ஸில் கோவிலை ரட்சிக்கணும், கோவிலில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். தாயார் படிதாண்டா பத்னி, ஸ்ரீரங்கத்தில் அவள் படிதாண்ட மாட்டா, அவள் உற்சவத்தில் புறப்பாடெல்லாம் ரங்கநாயகி தாயார் கிடையாது, அவளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே கத்தியத்திரைய மண்டபத்துக்கு தான் அவள் எழுவோம், அதுவும் இன்றைக்கி பங்குனி உத்தரத்துக்கு இன்னைக்கு தான், அவள் எல்லாம் ஆன்லைன் பையிங் தான், ஒன்றுமே கிடையாது தாயாருக்காங்க, எல்லாம் உட்காந்த இடத்துலையே. என்ன பண்ணுறது, அவளை வெளில எடுத்துன்னு போக முடியாத, உடனே என்ன பண்ணால், தாயாருடைய மூலவரை பேத்தா அழுதுண்டே பேத்தாய் வாழலாம், இடிச்சு இடிச்சு தாயார் மூலவரை, ஃபியூ அவர்ஸ் தான் லெஃப்ட், நகத்தலா எங்கே வைக்கிறது, உற்சவர் நகைகள் ஆபரணங்கள் இருக்குது, பிரதட்சிணமாக வந்தெல்லாம் வில்வ மரம் இருக்கும், ஏன்னா வில்வ லதைகள் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமிக்கும் அர்ச்சனை பண்ணலாம், அதை தோண்டினா எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்கோ. அதனால்தான் சர்வதந்திர ஸ்வதந்திரம், நம்மளால என்ன சுவாமி எனக்கு கதை தான் சொல்ல தெரியும், எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. தோண்டினார், மூலவரை உள்ள வச்சு உற்சவரை வச்சு ஆபரணங்களை வச்சு அழுது அழுதுண்டே அவ கண்ணை மூடினா தாயார் அந்த இடத்துல. இப்போ கர்ப்பகிரகத்தில் மூலவரும் இல்லை உற்சவரும் இல்லை, நேராக இப்போ பெருமாள் சன்னதிக்கு போனான்,
பிள்ளலோகாச்சாரியார் சொன்னார், இந்த பெருமாளுக்கு ஆராதனை நிற்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். உற்சவரை உபயநாச்சிமார தோழிக்கினியானில் ஏற்றிண்டு சிஷ்யாளோட இந்த வயசுலையான்னு கேட்டார் தேசிகன். இல்லை, பெருமாளை ரட்சிக்கணும், என்ன பண்ணுறது? இப்போலாம் 70 ஆயிட்டாலே எங்கள் யாத்திராவில் எல்லாரும் கேட்குறா, சார் நீங்கள் உங்கள் யாத்திராவில் கூட்டுன்னு போகிறையில எவ்வளவு தூரம் நடக்கணும்? மாமி ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் நடக்கணும். இல்லை மாமி, என்னை விட்டால் நான் உங்களுக்கு பஸ்ஸை கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே கொண்டு போயிடுவேன். அவள் விடமாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறது? இல்லையா, விட்டால் நான் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே பஸ் எடுத்துன்னு போயிடுவேன். 5 நிமிஷம் 70 வயசில் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. 106 வயசில் தோழுக்கினியானில் பெருமாளை பாத்திரங்களோட நகைகளோட ஏற்றிண்டு பிள்ளலோகாச்சாரியார் வடதிருக்காவேரி வழியாக திருக்கோஷ்டியூர் ஜோதிஷ்குடி திருமாலிரும் சோலை கோழிக்கோடு தெரக்கநம்பி மேலக்கோட்டை சந்திரகிரி கோட்டை திருப்பதினு 48 வருஷம் அலைஞ்சார். அதில் முதல் வருஷத்துலேயே அவர் பரமவதிச்சிட்டார். அப்புறம் சிஷ்யால் ஒத்தொடுத்தராக பரமவதிச்சு பெருமாளை ஒரு மலையிலேருந்து மாற்றும் ஒரு பெருமாள் விழுந்து நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலேருந்து ஏழை பண்ணிட்டு கோழிக்கோடில் கோவிந்தபுரம்ங்கிற இடத்துல ஒன்றாக்கி ஆழ்வார் ஒரு இடத்துல ஏற்றும் போது அவர் படகுலேருந்து கீழே விழுந்து பேக்வாட்டர்ஸில், அப்போ கருடன் அந்த இடத்துல சுற்றி ஆழ்வாரை எல்லாரும் குதித்து ஆழ்வாரை கண்டுபிடிச்சி ஆழ்வாரை திறக்க நம்பியில் சேர்த்து பெருமாளை திறக்க நம்பியில் மேலக்கோட்டையில் கொண்டு சேர்த்து சந்திரகிரி கோட்டையில் வச்சு காடுகளில் 9 வருஷம் வச்சு 12 வருஷம் திருப்பதி கோவிலுக்குள்ள ரங்கமண்டபம் ஏழை பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து செஞ்சிக்கோட்டையில் வச்சு செஞ்சிக்கோட்டையிலேருந்து அழகிய மணவாளம்ங்கிற இடத்துக்கு வந்து அழகிய மணவாளத்திலேருந்து கொள்ளிடக்கரை தாண்டி 1371 பெருமாள் வரப்போறார். உற்சவர் இது. அதுக்குள்ள என்ன எடுத்து ஊர் மக்கள்லாம் தாயாருடைய மூலவரை இன்னொன்னு செதுக்கி பதிச்சுட்டா உள்ள பிரதிஷ்டை. அதனாலதான் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்க, ரெண்டு மூலவர் இருப்பா. இது ஒரு பக்கம் ஆச்சா? தேசிகன் கேட்டார், சரி உற்சவருக்கு வழி தேடியாச்சு, மூலவரை இப்ப என்ன பண்றது? கல்லால சிறை பெரிய வால் கட்டினா பெருமாளுக்கு முன்னாடி, கல்லால செவிர். அதுக்கு வேணும்ட்டே அவனுக்கு துருஷ்கனை ஏமாத்தணும்னு முன்னாடி ஒரு வழக்கை ஏற்றி வச்சு உங்கள் கோவிலில் ஒன்றுமே இல்லை, எங்கள் கோவிலையும் ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறதுக்கு பண்ணிவிட்டா. ஆச்சா, இப்போ தேசிகன் என்ன பண்ணார்? சுதர்ஷன சூரி கூப்பிடுறார். யார்? சுத பிரகாஷிகாச்சாரியார், குலத்தாழ்வானுடைய கொள்ளு பேரன், வேதவியாச பட்டருடைய பேரன், வாக்விஜய் பட்டருடைய பிள்ளை. அவருக்கு அப்போ 2 பிள்ளை. யோ தேசிகா, இந்த சுத பிரகாஷிக்கா இது ஒன்று தான் ஸ்ரீபாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி. இதுக்கு ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. துருஷ்காள் வந்தால் அந்த புஸ்தகம் இந்த கிரந்தம்னு பார்க்க மாட்டா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எரிச்சுடுவா. இப்படியாவது நான் மெனக்கெட்டு எங்கள் நடாதூரம்மாள் காலக்ஷேபம் கேட்ட இந்த உரையை நீ ரட்சிக்கணும் தேசிகன். மூலவரசா இதெல்லாம் இந்த ஃபியூ ஹவர்ஸில் நடக்கிறது பாருங்க, என்ன த்ரில், என்ன ஒரு பயம், எப்படி இருக்கும்? அப்போ தேசிகன் சொல்கிறார், நான் ரட்சிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிக்கிறேன். சுதர்ஷன சூரி சொன்னார், அங்கே 12,000 வைஷ்ணவர்கள் கைகோத்து நிற்கிறா, அதுக்குள்ளே துருஷ்கன் கொள்ளிடக்கரையை தாண்டிட்டான், 12,000 பேர் தலையும் வெட்டுறான், அந்த சிரங்கள்லாம் ஒரு பக்கம் குவியறது. மாகன் சொல்லுவான் சிசுபால வதத்தில், அந்த தலையை வெட்டினோனும் உடம்பு கொஞ்ச நேரம் இப்படி ஆடித்தான். அந்த மாதிரி எல்லா உடம்பும் கை கூப்பிட்றதான் இந்த ரங்கநாதனை நோக்கி. அப்படி விழறதான், பணத்துக்கு மேலே பணம் விழருது. அங்கே பன்றியாழ்வான் சன்னதின்னு உண்டு. இன்னும் 12,000 வைணவர்களை தலை திருத்திய பன்றியாழ்வான் சன்னதின்னு கொடை, அங்கே தான் ஸ்கல்ஸ் அப்படியே விழருது, உருள்றது. அது மேலே மிதிச்சுண்டு போகிறான் துருஷ்கன் உள்ளூக்கான். அவனுக்கு தான் பிற்காலத்தில் முகமது பின் துக்ளக்குன்னு பேர். அவன் போகிறான், அதுக்குள்ளே தேசிகன் பார்க்குறார், ஐயோ உங்கள் பெருமாளை ரட்சிக்கணுமேன்னு வந்துட்டான் துருஷ்கன். என்ன பண்ணுறது? 2 குழந்தைகளையும் சொன்னார், பிராணாயாமம் பண்ணுன்னு சொல்லிட்டு விழுந்து கிடக்கிற ரத்த சகதியில் 2 குழந்தைகளை நடுவில் விட்டுட்டார். பிணத்துக்கு நடுவில் தன் தலை மேலே சுத பிரகாஷிக்கையை கட்டிண்டு, அந்த ஓலையை கட்டிண்டு பிணத்துக்கு நடுவில் தேசிகன் படுத்துட்டுருக்கார் புஸ்தகத்தை ரட்சிக்கணும்னு. துருஷ்கன் சொல்லிட்டான், சப்கா மௌத் ஹோ கயா, ஹம் அபி ஜா சக்தே ஹே இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஸ்ருத பிரகாஷிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா ச பாத்ரேஷு. காத்திண்ட பத்னிய சொல்றார், நீ கொள்ளிடக்கரையில அந்த பக்கம் மரத்துக்கீழே நயனவரதனை கூட்டிட்டு போய் நில்லு, இங்கே இந்த எது சுவாமி வழி அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றார்,
எம்பெருமானாருக்கு வழி கொடுத்த கர்நாடக தேசம் நமக்கும் வழி கொடுக்கும்னு அங்கேருந்து ஸ்ரீ சுவாமி தேசிகன் கொள்ளேகால் பக்கமாக சத்தியாகாலம்ங்கிற இடத்துக்கு போகிறார். அது என்ன நடந்ததுங்கிறத நாளை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு ஒரு 5:50 வந்து உட்காந்துருங்கோ, கரெக்டாக 5:55 ஆரம்பிச்சுடுறேன். இன்னும் சத்தியாகாலத்துலேருந்து அவர் கிளம்பி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு மறுபடியும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நாளைக்கு எல்லோரும் அனுபவிக்கணும். ஒன்றும் ரெண்டாவது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்தலத்தார் கோவில் நிர்வாகிகளுடைய அனுகிரகத்தாலும் பாகவதோத்தமர்களின் அந்த ஒத்துழைப்பாலும் இதே இடத்துல அங்கே கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நடந்தது அம்மாள் காலத்தில். ஸ்ரீரங்கத்தில் கல்லணையில், அங்கே கல்லணைன்னு ஒன்று உண்டு ஸ்ரீரங்கத்தில், நீங்கள் போய் பாருங்கள். கல்லணைன்னு அந்த பிரிட்ஜில் ஒரு திண்டு மாதிரி கல்லில் இருக்கும், அங்கே தான் திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்தது. அது அந்த க்ஷேத்திர விசேஷங்கள். நம்ம லக்ஷ்மிபுரம் கோவிலில் பகவத் சங்கல்பம் தேசிக சங்கல்பமாய் ரகசியத்ரேசார காலக்ஷேபம் நடத்தணும்னு சுவாமி அனுகிரகிக்கணும். எதுவுமே நம்ம முயற்சி தான், ஒன்றுமே நடக்காது, நம்ம துரும்பு கூட அசைக்க முடியாது. அதனால் இதில் என்ன ஒன்றுனா, அடியேனுக்கு வசிக்கிறது பெங்களூரில், அப்படி திருலோக சஞ்சாரி மாதிரி நாரதற்கு அடுத்தபடியாக இங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கேன். இந்த July 1-9 மெட்ராஸில் தான் உபன்யாசம், சாயங்காலமெல்லாம் உபன்யாசம். 17 July-22 July 6 மறுபடியும் மெட்ராஸில் தான் உபன்யாசம். July 1-9, July 17-22 9 அங்கே, 6 இங்கே, சாயங்காலமெல்லாம் வெவ்வேறு இடத்துல உபன்யாசம். அப்போ அடியே எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கார்த்தால 10:30, 10:15, 10:20 நட சாத்திடுவா. இங்கே 10:30 to 11:45, 12 அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா 1.5 மேலே காலக்ஷேபம் சொன்னால் சொல்கிற வாழ்க்கை கஷ்டமாயிடும், ஏன்னா அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட். அதனால் 1.5 இங்கே 9 ப்ளஸ் அடுத்த 6 நான் சொன்ன அந்த 6 9+6, 15 days. அப்போது ரகசியத்திரை சார காலக்ஷேபம் சங்க்ஷேபமாக மூலம் இருக்கும், மூலத்துலேருந்து வாசிப்பேன். ஓரளவுக்கு புரிகிறாப்பில் சொல்லுவோம், அப்படி ரொம்ப சொல்கிறவருக்கும் ரொம்ப ஞானம் இல்லை, கேட்குறவாளுக்கு இருக்கும், சொல்கிறவருக்கு இல்லை. அதனால் ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக போகாமல் ஒரு மாதிரி ப்ரஷ்அப், அதே சமயத்தை புரியணும். ஏன்னா இப்போ பிரபத்தி பண்ணிக்கிறோம், பரநியாசம் பண்ணிக்கிறோம், சமாஷேனம் பண்ணிக்கிறோம், எதுக்கு பண்ணிக்கிறோம், யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா, அழிஷிங்கிற ஆண்டவனுக்குலாம் வயசாக எடுத்து பாவாவா பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் அர்த்தங்கள்லாம் அவள் சொல்கிறது எப்போன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், பெரியவாள்லாம் நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணுறா, ஆனால் அவள் லெவலில் காலக்ஷேபம் பண்ணிவிட்டா நம்ம லெவலுக்கு இறங்கினா நமக்கு தெரியாது. அதனால் இந்த 9+6 ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 32 ரகசிய திரைசாரத்தில் உண்டு. அதை 4 பிரிச்சிருக்கா. 1st 22, 23, 24, 25, 26 2nd part, 27, 28, 29 3rd part, 30, 31, 32 4th part. ஸோ 32 அதிகாரங்களை 4 பிரிச்சிருக்கா. இந்த முதல் பார்ட்டில் 22 இருக்குது. ஒரு அதிகாரத்து ஒரு கிளாஸுக்கு ஒரு அதிகாரம்னு வச்சுட்டா முதல் 4 அதிகாரம் ஆகிடும். முதல் கிளாஸ் வந்து குரு பரம்பரா சாரம்னு ஃபஸ்ட்டு லெக்சர், 2nd, 3rd, 4th, 5th ஃபஸ்ட் அதிகாரம், 2nd, 3rd, 4th. 5th அதிகாரத்துக்கு தத்வத்ரய சிந்தனாதிகாரம்னு பேர், அதுக்கு 2-3 கிளாஸ் ஆகும். இப்படி இந்த 15 லெக்சரில் அட்லீஸ்ட் ஒரு 11 அதிகாரத்தை முடித்தா, அடுத்தது நவம்பர் மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் US கனடா போகிறேன் உபன்யாசத்துக்கு, அக்டோபரில் ஷூட்டிங் இருக்கும் வேதாந்த தேசிகன் மூவிக்கு, நவம்பர் மாதத்தை திருப்பி இங்கே வந்து இன்னொரு 10 அதிகாரம் எடுத்தால் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 21-22 அதிகாரம் முடிச்சுருவோம். அடுத்தது பிப்ரவரியில் ஒரு 6, ஏப்ரலில் ஒரு 4 அப்படி வச்சுட்டா அடுத்த 2017 தேசிகனுடைய திருநக்ஷத்திரத்துக்கு 32 அதிகாரமும் ஆகிடும். அதனால் 9 கிளாஸ் நடக்கலை, கிளாஸ் என்னமோ 40 கிளாஸ் தான், ஆனால் 40 உங்களுக்கு 32 அடங்கிடுது. இல்லை பல பேர் சொல்லுவார், நான் யூஎஸில் பிள்ளைக்கு பார்க்க போகிறேன், மாட்டு பொண்ணை பார்க்க போகிறேன், இப்படி அவாவா டைம் டேபிளை பார்த்து வைக்க முடியாது. இதில் என்னென்னா, இந்த ஹால் கொள்ளளவுன்னு பார்க்கணும். இப்போ என்னுடைய வெயிட் அண்ட் ஹைட்டை வச்சு பார்த்தா இவ்வளோ இடம் நான் ஆக்கியபை பண்ணிக்கிறேன்னா, இந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக ஒரு 40 பேர் உட்கார முடியும். சேர்லாம் ஒரு 10 தான் போடுவோம், பாக்கி எல்லோரும் கீழே தான் உட்காரணும். 10:30 நீங்கள் 10:15 கிளம்பி 10:30 இங்கே வந்தேன்னா 12:00 முடிச்சுட்டு நீங்கள் ஆற்றுக்கு போய் சாப்பிட்லாம். அந்த 1.5 hours அப்படி ரகசியத்திரைய சாரத்தை ஏற்கனவே கேட்டவாளுக்கு ப்ரெஷ்அப், புதுசாக கேட்குறவாளுக்கு 1st class அப்படி எடுத்துட்டோமான நம்மளால் முடிக்க முடியும். இதில் என்ன ஒரு ப்ரீ ரெக்விசிட்னா ஒன்றுமே இல்லை, இது இந்த ஆறு இணையார் இந்த கோத்திரம் அந்த கோத்திரம்லாம் கிடையாது. ஆச்சாரியன்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் இருக்கணும், சமாஷேனாக இருக்கணும்.
சிம்பிளாக உங்கள் பேரன் லாங்குவேஜில் சொல்லணும்னா டாட்டூ போட்டிருக்கணும். உங்கள் பேரனுக்கு அப்படி தானே புரியும், சமாஷேணம்னா என்னென்னு புரியும், டாட்டூ ரிலீஜியஸ் டாட்டூ போட்டிருக்கணும். நம்ம பெரியவா சொல்லணும்னா சமாஷேணம் பஞ்சசம்ஸ்காரம் இருக்கும். எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வயமாச்சாரிய பரம்பரையோ முனித்ரயமோ அகோவில மடமோ இல்லாட தென்னாச்சாரிய சம்பிரதாயமோ, அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆச்சாரியன்கிட்ட சமாஷேணம் இருக்கணும், கலை பேதம் கிடையாது. பரண்யாஸ் ஆயிருக்கு சுவாமினா ஓகே வெரி குட், ஆகலிய சுவாமின்னு அது பன்னெண்டாவது இது கேட்டாவது பண்ணணும், இல்லை சுவாமி பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லணும், அது நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க. அதனால் இதுதான் ப்ரீ ரெக்விசிட், வேறு எதுவுமே இல்லை. தமிழில் தான் சொல்லுவோம், இங்கிலீஷில் உண்டான்னு கேட்டால் இங்கே தமிழே முதல்ல தகரார். அச்சேதனம்னா புரியும், இன்சென்ஷியன்ட் மேட்டர் இந்த மெஷ் ஆஃப் இல்யூஷன் இந்த மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்ன புரியும், அதுக்கு இங்கிலீஷே தேவையில்லை தமிழே தேவையில்லை, அதனால் தமிழில் தான் நடக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு மெயின் ப்ராஜெக்ட்னா, மவுண்ட் ரோடுக்கு இந்த பக்கம் பார்த்தேன்னா ராயப்பேட்டா லக்ஷ்மிபுரம் ஆழ்வார்பேட் அடையார் திருவான்மையூர் மயிலாப்பூர் அதெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது. அந்த பக்கம் பார்த்தேன்னா டி நகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் மேஜர் ஏரியாஸ் அது, மவுண்ட் ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லையா, பாம்பேலெல்லாம் விக்ரோலி ஈஸ்ட் விக்ரோலி வெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்ப்போம். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச 10 to 12 ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வரக்கூடிய, இப்போ தான் ஓலா ஊபர்னு என்னென்னவோ கூட்ட நேரத்துக்கு அவன் வரானே, அப்படி வரக்கூடிய பெரியவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பூல் பண்ணிக்கலாம். எங்கள் கேஜ்ரிவால் சொல்கிற மாதிரி 4-5 பேர் பூல் பண்ணிட்டு வரலாம். வந்தேன்னா இந்த 9+6 டேஸை நீங்கள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும். யூ ஹாவ் டு மேக் டைம், இல்லை சுவாமி அந்த 6 நாள் தான், அதுக்கு நம்ம ஒருத்தருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்றிக்க முடியாது, இந்த 9+6 நாள் தான் இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வரலாம். இதுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் காண்டாக்ட் யார், ஏன்னா யூ ஹவ் டு கிவ் யுவர் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் கோத்திரம் நட்சத்திரம் ஆச்சாரியன் யார் சமாஷேணம் ஆயிருக்கா. இங்கே வந்து கர்ணனுடைய பொய் சர்டிஃபிகேட்லாம் செல்லாது, பண்ணிக்கலனாலும் பண்ணின்னு வரணும். அதனால் இந்த ஏரியா மவுண்ட் ரோடுக்கு இந்த பக்கம் கோபாலன் சுவாமி இருக்கார், கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் செய்யக்கூடியவர் சுவாமி இங்கே தான் இருக்கார், அவர்கிட்டே நம்பரை வாங்கிக்கோங்க. ரோடுக்கு அந்த பக்கம் சுவாமியுடைய ஆப்தர் முரளிதரன் இருக்கார் ஹபீபுல்லார் ரோட்டில், அவருடைய நம்பரை வாங்கிக்கோங்க. வாங்கிண்டேல்னா வி வில் பி ஏபிள் டு கேஜ் ஹவு மெனி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கம், ஏன்னா தெர் இஸ் திஸ் இஸ் நாட் உபன்யாசம், திஸ் இஸ் காலக்ஷேபம். செகண்ட், தெர் இஸ் நோ கம்பல்ஷன். தேர்ட், தெர் இஸ் அ ஸ்மால் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சமாஷ்ரயணம். ஃபோர்த்து, டைமிங்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபர்ம்டாக இவ்வளோ பேர் வருவான்னு தெரிஞ்சு விட்டாலும் நாங்கள் 40-50 ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் மாட்டுக்கு ஒரு 70-80 பேர் வந்துவிட்டான்னா ஜென்ரலி க்ளோஸ் டு ரூமில் தான் சொல்லணும், இப்போ நான் ஜன்னலையும் சாத்தி பண்ணணும், ஏன்னா வேறு யாரும் அதை கேட்கக்கூடாது, இதில் ஒரு சீக்ரெட் எல்லாம் இருக்குது இதில். அதனால் நான் மாட்டுக்கு ஓப்பனாக சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோ, அது கஷ்டம். மைக் உண்டு, ஏன்னா பல பேருக்கு கொஞ்சம் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கும், மைக் உண்டு, அதனால் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோபாலன் சுவாமியை இந்த பக்கம் இருக்கவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஐ எம் எலிஜிபிள். ஏதோ ஒரு நாள் உங்களால் வர முடியலன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், வரவாக்கிட்டேன் கிளாஸ் நோட்ஸ் வாங்கிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம்னு எளிய நடையில் மூலத்தோட பவுண்ட்ரிகபுரம் ஆசிரமத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்கா, அது நீங்கள் ஃபோன் பண்ணி ஆன்லைனும் வாங்கிக்கலாம். நரசிம்மப்பிரியா ஆஃபீஸ் இங்கே அக்ரஹாரத்தில் இருக்குது, மயிலாப்பூரில் அங்கேயும் கிடைக்கும், இல்லாட்டா ஆன்லைன்லேருந்து நீங்கள் காப்பி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். நான் புஸ்தகம் கொஞ்சம் இருந்து தானே ஃபாலோ பண்ண முடியும், நோட்ஸும் எடுத்துட்டா பெட்டர். நான் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன், ஆனால் யூடியூப்பில் போட மாட்டேன், ஏன்னா இவ்வளோ மெனக்கட்டு யூடியூப்பில் போட்டால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக இல்லை, போடுவேன், ஆனால் ப்ரைவேட் வியூவர்ஷிப் தான், யார் கிளாஸ்க்கு வராளோ அவளுக்கு மட்டும்தான் வியூயிங், வேறு யாருக்கும் அது செயல்பட முடியாத அளவுக்கு பாஸ்வேர்ட் கோட்லாம் போட்டு அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருப்பேன், அது நீங்கள் வந்து ஹேக்கே பண்ண முடியாது, ஐஆர்சிடிசி மாதிரிலாம் ஹேக் பண்ண முடியாது. அதை இது instructions should be fair and clear, lucid and unambiguous, I hope so. You may kindly contact the relevant persons. இன்னைக்கு சொல்லியிருக்க 5th, 6th, அப்புறம் நீங்கள் இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, யாரெல்லாம் இங்கே வரவா வரணும்னு மனசில் நினச்சிட்டுருக்கேளோ, பிளான் யுவர் ஒர்க் அக்கார்டிங்லி, ஒன் பிளான் யுவர் ஸ்கெட்யூல் அக்கார்டிங்லி. July 17-22 ஆடி மாதம் கல்யாணம்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க, அதில் அது ஒன்றும். மூணாவது என்னென்னா, கொஞ்சம் பெரியவாளுடைய உபன்யாசங்கள் ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் யூடியூப்பில் இருந்து தானே ஃபோனில் இருந்தானே கேளுங்க, ஏன்னா உங்கள் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் ரகசியத்திரை சாரம் கேட்க முடியும். நாங்கள் கதை சொல்ல மாட்டேன், அப்படி ராமாயணத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவேன், ராமாயணமே முதல்ல தகராறுன்னு வச்சுக்கோனா ராமாயணம் சொல்ல முடியாது. ஸோ கீப் யுவர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். நன்னா இந்த ஒரு மாதம், இப்போ என்ன May 12, இப்போ June 1 நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1.5 மாதம் டைம் இருக்குது.
நிறைய உபன்யாசம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேட்கணும்னு வச்சுட்டேன்னா 45 நாள் × 2 hours is 90 hours ஆஃப் ராமாயணம், பாகவதம், பாரதம், பகவத்கீதை எல்லாம் கேளுங்க. கேட்டேன்னா உங்களுக்கு ரகசியத்திரைய சாரம் சுலபமாக புரியும். இதுதான் ப்ரீ ரெக்விசிட். இந்த கோர்ஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பண்ணணும்னா முடியும். சுவாமி கோபாலன் சுவாமி இருப்பார், அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே முரளிதரன் சுவாமி இருப்பார், நாளைக்கு நான் நம்பர்ஸ் எல்லாமும் கொடுத்துட்றேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.